So today test number one, we will start our discussion. So the first question is with respect to Puranas. Okay, for your easy convenience, we have given the explanation. After the test, we will be giving you the explanation and you can cross check. Okay, appo the first test is 6th, 7th, 8th NCERT. So first 60 questions will be from history. So the Puranas or the literary works containing details on how God and the goddesses were to be worshipped. Okay, first statement enna puriyudunna enna demand pannadun theriyuda Puranas abindrathu or literary work kuduttaanga. Indha Puranas abindrathu Aryan time period sarndathu and later um nariya Puranas la vandhuchu. So the Puranas or the literary works contains the details on how God and the goddesses kadavul adhavadhu kadavul முக்கியமா ஆண் கடவுள் பெண் கடவுள்களை எப்படி வழிபாடு பண்ணணும்னு சொல்லுது அப்படின்னு கேக்குறாங்க. சொல்லுதா அப்படின்னு? ஆமா சொல்லுது, புராணங்கள் அதெல்லாம் சொல்லுது, இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது இல்லையா. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இட்ஸ் கரெக்ட். அண்ட் புராணஸ் வேர் ரிட்டன் இன் சிம்பிள் சான்ஸ்கிரிட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, அதுவும் கரெக்ட். பட் எது நாட் கரெக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப சான்ஸ்கிரிட் கரெக்ட் தான், பட் போத் புராணாஸ் அண்ட் வேதாஸ் வேர் not allowed for women and shudras in ancient times அப்படினு சொல்றாங்க. இந்த ஸ்டேட்மென்ட் கொஞ்சம் கான்ட்ரோவர்சியான ஸ்டேட்மென்ட். ஏன் கான்ட்ரோவர்சியான ஸ்டேட்மென்ட்னு சொல்றேனா, both puranas and vedas were not allowed for women and shudras அப்படிங்கற வார்த்தையை இங்க கொடுத்திருக்காங்க. both puranas and vedas நல்லா புரிஞ்சுக்கோங்க. puranas புராணங்கள் இருக்குல்ல, இத shudrasோ அல்லது பெண்களோ கேட்கலாம், தாராளமா கேட்கலாம். ஆனா வேதாச பெண்களோ அல்லது சூத்திரர்களோ படிக்கக்கூடாது. இதுதான் பாயிண்ட். உங்களுடைய என்சிஆர்டி புக்லையும் இப்படிதான் தெளிவா கொடுத்து வச்சிருப்பாங்க. போத் புராணாஸ் அண்ட் வேதாஸ் அப்படின்னு போத் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் இங்க வந்து பார்க்கும்போது கான்ட்ரவர்சி அப்படின்றது தெரியும். கான்செப்ட் புரியுதா? சோ ஆன்சர் இஸ் வாட் அப்படின்னா 1 and 2. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் இஸ் 1 and 2. செகண்ட் கொஸ்டின், இது உங்களுக்கு எந்த பேஜ் நம்பர் அண்ட் எந்த புக்குன்றது கூட தெளிவா கொடுத்துருக்கு. ஸோ அவர் பாஸ்ட் 6th ஸ்டாண்டர்ட் புக்கோடைய பேஜ் நம்பர் 128. The prasasti, second, the prasasti are special type of inscriptions composed in long sentences. The prasasti were composed for first time during the reign of Samudragupta. So, this is Samudragupta. Correct statement. Why Samudragupta? Okay. Prasasti is the Mauryans period. Mauryans period. அண்ட் மௌரியன்ஸ் பீரியடுக்கு அப்புறமா போஸ்ட் மௌரியன் பீரியட்ல கௌதமி புத்திர சதகரணி அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், கேள்விப்பட்டிருப்பீங்க. கௌதமி புத்திர சதகரணி, இவர் ஒரு போஸ்ட் மௌரியன் ரூலர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. யார? கௌதமி புத்திர சதகரணி சொல்லுவாங்க. ஸோ இந்த கௌதமி புத்திர சதகரணி பீரியட்ல தான் புராணாஸ் முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த பிரசஸ்தீஸ் அப்படின்றது அப்பயே வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ த பிரசஸ்தீஸ் ஆர் மோஸ்ட் பாப்புலர் டூரிங் த மௌரியன் டைம்ஸ். ஓகே, இன்க்ளூடிங் கௌதம புத்திர சதகரணி ஆஃப் சாதவாகனாஸ் அப்ப இவங்க பீரியடுக்கெல்லாம் அப்புறமா தான் என்னன்னா குப்தா பீரியட். ஸோ குப்தா பீரியடுக்கு முன்னாடியே பிரசஸ்தி அப்படின்றது ரொம்ப ஃபேமஸ். அப்ப யாருன்னா சொல்லுங்க, பிரசஸ்தினா என்ன? வாட் இஸ் பிரசஸ்தி? கமான், வாட் இஸ் பிரசஸ்தி? ஒருத்தவங்களை பத்தி புகழ்றத பிரசஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் த அலகாபாத் இன்ஸ்கிரிப்ஷன் சொல்லலாம். ஓகே, இப்போ இந்த பிரயாக பிரசஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க. பிரசஸ்தினா ஒருத்தவங்களை பத்தி புகழ்றது. நீங்க ரொம்ப பாப்புலரான பிரசஸ்தின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அலகாபாத், யூனோ த அலகாபாத் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர் பிரயாக பிரசஸ்தி. அதுதான் அந்த மோஸ்ட் பாப்புலர் பிரசஸ்தி. நீங்க அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு சமுத்திரகுப்தா பீரியட்ல தான் பிரசஸ்தி வந்துச்சுன்னு நினைக்கக்கூடாது. அதுக்கு முன்னாடியே மௌரியன்ஸ் பீரியட்ல அசோகாவை பத்தி சொல்லப்பட்டிருக்கு, அண்ட் போஸ்ட் மௌரியன் பீரியட்ல கௌதமி புத்திர சதகரணி அப்படின்ற மன்னனை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ கான்செப்ட் புரியுதுங்களா? ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல என்ன ட்விஸ்ட் அப்படின்னா, ஓகே செகண்ட் கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ட்விஸ்ட், ஓகேவா? த பிரசஸ்தி வாஸ் கம்போஸ்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் டூரிங் த சமுத்திரகுப்தா பீரியட் அப்படின்னு இருக்குல்ல, இதுதான் ப்ராப்ளம். ஓகேவா, அது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் கிடையாது. தேர்ட் கொஸ்டின், ஹர்ஷவர்தனா வாஸ் இம்பார்ட்டன்ட் ரூலர் இன் டைனஸ்டி பிலாங்கிங் டு புஷ்யபுதி டைனஸ்டி. இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஹர்ஷவர்தனா அப்படின்னாலே நிறைய பேர் நினைப்பீங்க, வர்தனா டைனஸ்டி தானே, வர்தனா டைனஸ்டின்னு சொல்லுவாங்க, அதை புஷ்யபுதி டைனஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக, ஓகேவா, இதான் கீவேர்டு கரெக்டாக. புஷ்யபுதி ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோட பிரிமோஜெனிஷர் அண்ட் ஒன்லி த எல்டஸ்ட் சன் வாஸ் அலோடு ஃபார் ரூல். இது இப்படி கேட்டிருக்காங்க.
ஓகே புஷ்யபுத்தீஸ் அப்படின்றவங்க யாருன்னா இந்த பிரிமோஜினிஷர் அப்படின்றது உங்களுக்கு என்னன்னு தெரியும். இந்த புஷ்யபுத்தீஸ் அப்படின்றவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த குப்தா இருக்காங்கல்ல, இந்தியாவில் குப்தா பீரியட் இருக்கு, குப்தாஸ் டிக்ளைன் ஆகுறாங்க. டிக்ளைன் ஆகும் பொழுது குப்தாஸுடைய ஃபியூடல் லார்ட்ஸா இருந்தவங்க தான் இந்த புஷ்யபுத்தி டைனஸ்டி. இவங்க தானேஸ்வர் ரீஜனை ரூல் பண்ணாங்க. எந்த ரீஜனுங்க இவங்க? இவங்க ரூல் பண்ணது எந்த ரீஜன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த புஷ்யபுத்தீஸ் ரூல்டு ஃப்ரம் தானேஸ்வர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தானேஸ்வர், தானேஸ்வர் எங்க இருக்கு அப்படின்னா ஹரியானால இருக்கு. ஓகேவா? சோ இது உங்களுக்கு தெரியணும், இது இந்த ஃபேக்ட் உங்களுக்கு தெரியணும். பிரிமோஜெனிஷர்னா என்ன அப்படின்னா ஆஃப்டர் தி டெத் ஆஃப் தி ஃபாதர் தி எல்டஸ்ட் சன் வில் இன்ஹெரிட் த ப்ராப்பர்ட்டி. ஆஃப்டர் தி டெத் ஆஃப் தி ஃபாதர் தி எல்டஸ்ட் சன் வில் இன்ஹெரிட் த ப்ராப்பர்ட்டி. அப்ப இங்க ட்விஸ்ட் பாருங்க, புஷ்யபுத்தி ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோடு, ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோடுன்ற ஒரு வார்த்தை வந்தீங்க. ஓகே, கண்டிப்பா மூத்த பிள்ளை தான் ஆட்சிக்கு வரணும்னு சொன்னாங்களா, ஆட்சியில இருக்கணும்னு சொன்னாங்களா அப்படின்றதான் இங்க குவெஸ்டினுடைய டிமாண்ட். நீங்க என்ன நினைக்கிறீங்க, அது கரெக்ட் நினைக்கிறீங்களா தப்பு நினைக்கிறீங்களா? கமான் சொல்லுங்க பார்க்கலாம். Whether the second statement is correct or wrong? Come on. Correct ah irukuma adu? Primogeniture na the eldest son will inherit the property. Second statement correct ah irukuma? Strictly followed nra vaartha correct ah? Guess panna mudinjadha ungalala? So inga light ah twist irukku, adu enna abindradha paathiralam. So inga enna ketirukanga na Evans Wang third statement paarenga. Evans Wang udaiya concept e paathina the famous Chinese traveler visited ஓகே இந்தியா டூரிங் த டைம்ஸ் ஆஃப் ஹர்ஷவர்தனா. இது கரெக்டான்னு கேட்கறாங்க, இது கரெக்ட். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ராங்கு. ஸோ ஒன் அண்ட் த்ரீ தான் ஆன்சர். ஏன்னா புஷ்யபுத்தி சாலோட் ஈவன் த செகண்ட் சன் ஹர்ஷவர்தனே எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு மூத்த பிள்ளை கிடையாது. ஆன்சரோட புரியுதா? ஹர்ஷா வாஸ் நாட் தி எல்டஸ்ட் சன். ஓகே, ஹர்ஷாவுடைய ஃபாதர் நேம் என்னன்னா பிரபாகர வர்தனா. இந்த பிரபாகர வர்தனாவுக்கு மூணு பசங்க. மூத்த பையன் பேர் என்ன அப்படின்னா ராஜ்யவர்தன் பேர். ஓகே, ஸோ இன்னொரு பையன் தான் ஹர்ஷவர்தன். கான்செப்ட் புரியுதுங்களா? ஸோ ஹர்ஷவர்தன் டைரக்டாவே என்ன பண்ணல, அப்பா இறந்த உடனே ஸ்ட்ரெயிட்டா ஒரு ஆட்சிக்கெல்லாம் வரல. அப்ப செகண்ட் சன் கூட என்ன பண்றாங்க, த புஷ்யபுத்தி டைனஸ்டி ஈவன் அலோட் த செகண்ட் சன் ஆல்சோ டு பி தி ரூலர். அதனால ஸ்ட்ரிக்ட்லி அப்படின்ற வார்த்தை கிடையாது, புரியுதா? அதுதான் அந்த ட்விஸ்ட். ஓகேவா? ஸோ அந்த க்வெஸ்சனுக்கு ஆன்சர் என்ன, தேர்ட் க்வெஸ்சனுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா, ஓகே உங்களுக்கு ஒன் அண்ட் த்ரீ. ஃபோர்த் க்வெஸ்சன், நகரா ஸ்ருஷ்டி. இந்த மாதிரி வார்த்தைகள் தான் ரீசெண்டா யூபிஎஸ்சியில கேட்கக்கூடிய ஸ்டைல். நகர ஸ்ருஷ்டி, நகரான கிராம், நகரா அப்படின்னா பட்டணம்னு அர்த்தம், டவுன் அர்த்தம், ஸ்ருஷ்டினா பேங்கர்னு அர்த்தம். ஓகே, ஸ்ருஷ்டி அண்ட் ஸ்ரேணி அப்படின்ற வார்த்தை நீங்க மௌரியன் பீரியட்ல இருந்து படிப்பீங்க. ஓகேவா? ஸ்ருஷ்டி ஸ்ரேணி அப்படின்ற வார்த்தை வந்தாலே அது மௌரியன் பீரியட்ல முக்கியமா பேங்கர்ஸை குறிக்குதுன்னு அர்த்தம், இல்லைன்னா கேர்ள்ஸை குறிக்குதுன்னு அர்த்தம், மெர்ச்சன்ட் கார்பரேஷன் சொல்லுவாங்க. அப்ப இங்க பாத்தீங்கன்னா நகர ஸ்ருஷ்டி அப்படின்ற வார்த்தை வருது. ஸ்ருஷ்டி அப்படின்னா பேங்கர்னு அர்த்தம். இதுவே பிரதம, பிரதமனா முக்கியன்னு அர்த்தம். புலிகா அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரேடர் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம், விச் மீன்ஸ் கிராஃப்ட்மேன் அர்த்தம். இப்ப நம்ம வணிகர் சங்கம்னு சொல்றோம்ல, இப்ப ஒவ்வொரு சங்கத்துக்கும் ஒரு தலைவர்கள் இருப்பாள்ல, அப்போ பிரதம புலிகா அப்படின்னு பாத்தீங்கன்னா யாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வாஸ் தி சீஃப் கிராஃப்ட்மேன். ஸோ இங்க வர்றது இங்க வரணும், இங்க வர்றது இங்க வரணும். மற்றபடி சார்த்தவாகா அப்படின்னு பாத்தீங்கன்னா யூ வாஸ் த லீடர் ஆஃப் மெர்ச்சன்ட் காரவன். லீடர் ஆஃப் மெர்ச்சன்ட் காரவன் அப்படின்னா என்னன்னா அந்த காலத்துல ரெண்டு விதமான பிசினஸ் பண்றாங்க. ஒரு பிசினஸ் என்னன்னா, இப்ப நீங்களே எடுத்துக்கோங்க, இப்போ மண்டி இருக்கு, மார்க்கெட் இருக்கு, மண்டி இருக்கு. நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா அந்த மண்டியில போயிட்டு பொருட்களை வாங்கிட்டு வருவீங்க. இது ஒரு விதமான ட்ரேடர்ஸ். இன்னொரு ட்ரேடர்ஸ் யாருன்னா, இப்ப காரவன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களை தேடி என்ன பண்ணுவாங்கன்னா வந்து வித்துக்கு போவாங்க. இப்ப வீட்டுல வந்து இப்போ வெஜிடபிள்ஸ் விற்கிறதா இருக்கட்டும், ஓகே உங்களை தேடி வந்து வீட்டுல வந்து உங்க ஸ்ட்ரீட்டுக்கோ உங்க வீட்டுக்கோ வந்து வித்துட்டு போவாங்க, தெரியுமா? ஸோ இந்த மாதிரி ட்ரேடர்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான ட்ரேடர்ஸ் தான் என்ன சொல்றாங்கன்னா சார்த்தவாகா அப்படின்னு சொல்றாங்க. கான்செப்ட் புரியுதுங்களா? ஸோ அப்ப இங்க பாத்தீங்கன்னா என்ன ட்விஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நகர ஸ்ருஷ்டி அப்படின்னா சீஃப் பேங்கர்னு வரும். ஓகே, பிரதம குலிகா, குலிகா அப்படின்னாலே கிராஃப்ட்மேன். அந்த கீ டம் தான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த க்வெஸ்சனுடைய ஆன்சர் என்னன்னா பி டூ ஒன்லி. ஓகே ஃபைன், நெக்ஸ்ட் பாருங்க. ஃபிஃப்த் க்வெஸ்சன், சபா வாஸ் தி லோக்கல் அசம்பிளி கன்சிஸ்ட் ஆஃப் நான் பிராமின் லேண்ட் ஓனர்ஸ். ஊர் வாஸ் தி லோக்கல் அசம்பிளி கன்சிஸ்ட் ஆஃப் பிராமின் லேண்ட் ஓனர்ஸ். இது ரெண்டுமே தப்பு. சபா லோக்கல் அசம்பிளி தான், ஆனா சபா கன்சிஸ்ட் ஆஃப் வாட் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். பல்லவா பீரியட்ல கேக்குறாங்க இது வித் ரெஸ்பெக்ட் டு வாட் அப்படின்னா கொஸ்டின் பாருங்க, விச் ஆஃப் தி அபோவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட் வித் ரெஸ்பெக்ட் டு பல்லவா அட்மினிஸ்ட்ரேஷன். அப்ப பல்லவா பீரியட்ல ஊர் அப்படின்னா ஒன்லி பிராமின் லேண்ட் ஓனர்ஸ் தான் இருப்பாங்களா? கிடையாது. ஊர்னா வில்லேஜ். ஓகேவா? இப்ப கிராம சபை அப்படின்னு சொல்லுவோம், ஊர் அப்படின்னா வில்லேஜ் தான் குறிக்கும்.
சோ வில்லேஜ்ல நீங்க யோசிச்சு பாருங்க, யூஸ் யுவர் காமன் சென்ஸ், கன்சிஸ்ட் ஆஃப் ஒன்லி பிராமின் லேண்ட் ஓனர்ஸ் அப்படின்றது அது எந்த அளவுக்கு கரெக்ட்ன்றது நமக்கு தெரியல. அண்ட் சபா வாஸ் தி லோக்கல் அசம்பி, அது கரெக்ட் தான், கன்சிஸ்ட் ஆஃப் நான் பிராமின் லேண்ட் ஓனர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, அதுவும் கிடையாது, கரெக்டுங்களா? சோ அப்படி பார்க்கும்போது நீங்க பாருங்க, சபா வாஸ் தி லோக்கல் அசம்பி ஆஃப் பிராமின் லேண்ட் ஓனர்ஸ் டூரிங் த டைம் பீரியட் ஆஃப் பல்லவாஸ். அண்ட் பல்லவாஸ் அப்படின்ற பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க க்வெஸ்சன்ஸை டீல் பண்ணியாகும். இதே சபா சமத்தின்றதும் ஆரியன்ஸ் பீரியட்லயே வருது. ஆனா அங்க என்ன கொடுத்துருக்கான், சபா அண்ட் ஊர். பல்லவா பீரியட்ல ஊர் அப்படின்றதுல யார் இருக்கா, சபா அப்படின்றதுல யார் இருக்கா, ஊர் அப்படின்றது ஒரு லோக்கல் அசம்பிளி தான், ஆனா நான் பிராமின் லேண்ட் ஓனர்ஸ் இருந்தாங்க. ஓகே, சபா அப்படின்றது ஒரு லோக்கல் அசம்பிளி தான், அதுல பிராமின் லேண்ட் ஓனர்ஸும் இருந்தாங்க, இதுதான் மீனிங். ஓகேவா? சோ இந்த க்வெஸ்சனுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா, நெய்தர் ஒன் நாட் டூ. சிக்ஸ்த் க்வெஸ்சன் பாருங்க, சிக்ஸ்த் க்வெஸ்சன் இதே மாதிரி தான், இங்க உங்களுக்கு ஈஸியாவே கொடுத்துருக்காங்க. யூபிஎஸ்சியோடைய ஸ்டைலான குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல இருந்து கேட்கிறாங்க. எப்பயுமே இந்த மாதிரி குரோனாலஜிக்கல் ஆர்டர் அப்படின்னு வரும்பொழுது க்வெஸ்சன்ஸை பாருங்க, பாஸ்தர் ரிபல்லியன், சாந்தல் ரிபல்லியன், வார்லி ரிவால்ட், கோல் ரிபல்லியன், இதெல்லாம் எதை பத்தி குறிக்குது, யாரும் சொல்ல முடியுமா? இதெல்லாம் எதை பத்தி பேசுது, என்ன தீம் இதெல்லாம்? இந்த ரிபல்லியன்லாம் நடந்தது எதனால நடந்துச்சு, யாரும் சொல்லுங்க பார்க்கலாம். வாட் இஸ் திஸ்? பெசன்ட் ரிவால்ட் சார். தீஸ் ஆர் ஆல் ட்ரைபல் ரிவால்ட்ஸ். ஏன்னா இந்த சாந்தல்ஸ் அப்படின்றவங்க ட்ரைப்ஸ், வார்லி அப்படின்றவங்க ட்ரைப்ஸ், கோல் அப்படின்றவங்க ட்ரைப்ஸ், இது ட்ரைபல் ரிவால்ட்ஸ் குறிக்குது. பஸ்தர் அது ஒரு ட்ரைப்ஸ், கான்செப்ட் புரியுதுங்களா? பெசன்ஸ் ரிபல்லியன் அப்படின்றது சொல்லலாம், ஆனா பட் எக்ஸாக்டா இவங்கெல்லாம் ட்ரைப்ஸ், ட்ரைபல் ரிபல்லியன்ல இருந்து க்வெஸ்சன் வந்திருக்கு. நீங்க க்வெஸ்சன்ல பாத்தீங்கன்னா அந்த ட்ரைபல் ரிவால்ட்ஸ் அப்படின்றதுல இருந்து இருக்கும். அப்போ இந்த சாந்தல் ரிபல்லியனை பத்தி ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர்ல ப்ரிலிம்ஸ்ல கேட்டிருக்காங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்றது தெரியல. இந்த ரிபல்லியனுக்குலாம் என்ன காரணம்ன்றது நம்ம ஜென்ரலா தெரிஞ்சுப்போம், ஏன்னா பேசிக் டெஸ்ட்ன்றதால. பிரிட்டிஷ் பீரியட்ல ட்ரைபல் பீப்புள்ஸ் வேர் ஆல் சிவியர்லி அஃபெக்டட். வை தே வேர் ஆல் அஃபெக்டட்? பிகாஸ் தே வேர் ஆல் த சன் ஆஃப் தி சாயில். டூரிங் தி 18th அண்ட் 19th செஞ்சுரி தெர் ஆர் சோ மெனி ரிலீஜியஸ் கன்வர்ஷன் ஆக்டிவிட்டி ஸ்டார்டட் இன் இந்தியா. Especially after 1813 Charter Act, the Christian missionaries in India were all dominating. India were Christian missionaries, so dominance ரொம்ப அதிகமா இருந்துச்சு. So due to the influence and impact of the Christian missionaries, there are so much of conversion taking place, point number one. And point number two என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைம் பீரியட்ல இந்தியாவில், இந்தியாவுக்கு வெளில பிரிட்டிஷ் நிறைய ரீஜனும் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, நிறைய பிளான்டேஷன் ஓனர்ஸா பிரிட்டிஷ் இருந்தாங்க. இந்த பிளான்டேஷன்ல ஒர்க் பண்றதுக்கு இவங்களுக்கு யாரு தேவைப்பட்டா அப்படின்னா, இன்டென்ச்சர் லேபரர்ஸ், இன்டென்ச்சர் லேபரர் அப்படின்னு சொல்லக்கூடிய லேபர். இன்டென்ச்சர் லேபரர் அப்படின்னா யாரு அர்த்தம் அப்படின்னா, ஒப்பந்த தொழிலாளர்கள் அப்படின்னு அர்த்தம். இந்த ஒப்பந்த தொழிலாளர்கள் தேவைப்பட்டாங்க. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒப்பந்த தொழிலாளர்களை, விச் மீன்ஸ் இந்தியாவில் இருக்கக்கூடிய ட்ரைபல் பீப்புள்ஸை ரிலீஜியஸ் கன்வர்ஷன் பண்ணி, உங்களுக்கு இங்கதான் வேலை கிடையாது, உங்களுக்கு வேலை கொடுக்குறோன்னு சொல்லி நிறைய ட்ரைபல் பீப்புள்ஸ் ஸ்ரீலங்காவுக்கு, சவுத் ஆப்பிரிக்காவுக்கு, ஸோ நிறைய பிளான்டேஷன் இருக்கக்கூடிய இடத்துக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. 19th செஞ்சுரியுடைய ஸ்டார்டிங்ல ஸ்லேவ் ட்ரேட்ல இந்தியாவும் பார்ட்டிசிபேட் பண்ணுச்சுன்றது உங்களுக்கு தெரியும். அண்ட் இது ஒரு காரணம். தேர்டு காரணம் ஏன் இந்த மாதிரியான ரிவால்ட்ஸ்லாம் நடந்தது அப்படின்னா, பிகாஸ் ஆஃப் த பிரிட்டிஷ் சிவியர் இன்வால்மெண்ட் இன் த நேம் ஆஃப் டெவலப்மெண்ட். ஓகே, ஸோ பிரிட்டிஷ் என்ன சொன்னாங்கன்னா, இந்தியாவில் இவங்கெல்லாம் இன்னும் அன்கல்ச்சர்டு பீப்புள், they were all primitive fellows. Okay, ivangala naanga maatha porom, culture da maatha porom abindra perla ivangalude vaalvaadharatha nasukna, ivangalude vyavasaayatha, ivangalude occupation enna pannanga, affect pannanga. Mukhyama deforestation abindrathu nadandittu irukra time period la ivangalala deforestation panna mudiyadhu. Kaaranam enna na, the tribes were the son of the soil, kaata alika vidamaatanga. அப்போ பிரிட்டிஷுக்கு கண்டிப்பா ஃபாரஸ்ட் தேவை, பிகாஸ் ஆஃப் தி ஃப்ளோரா அண்ட் ஃபௌனா. ஸோ இந்த ட்ரைப்ஸ் ஒரு பெரிய இன்னும் தடையா இருந்ததால இங்க இருக்கக்கூடிய ட்ரைப்ஸ் என்ன பண்ணாங்க, அவங்கள நிறைய வந்து பார்க்கும்பொழுது அஃபெக்ட் பண்ணாங்க. முக்கியமா இந்த நேம் ஆஃப் டெவலப்மெண்ட், ரோட்வேஸ், ரயில்வேஸ் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்களுடைய லேண்ட் எல்லாம் புடிங்கிட்டாங்க. ஓகே, ஸோ இவங்கெல்லாம் ஃபுட் கிராப்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, கேஷ் கிராப்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுன்னு சொன்னாங்க. ஸோ ஒரு விஷயம் இல்லை, ரெண்டு விஷயம் இல்லை, நிறைய காரணங்களால ட்ரைப்ஸ் வந்து பார்க்கும்பொழுது எஃபெக்ட் ஆனாங்க. ஸோ இவங்க ஒரு ஆம்டு ரிபல்லியனை எதிர்த்து பிரிட்டிஷ் எதிர்த்து ஒரு ஆம்டு ரிபல்லியன் பண்ணாங்க. ஸோ அதுதான் என்னன்னா ட்ரைபல் ரிபல்லியன். இந்த ட்ரைபல் ரிபல்லியன்றது ஒரே ஒரு ட்ரைபல் ரிபல்லியன்ல நடக்கல. எப்போ பேட்டில் ஆஃப் பிளாசி ஆரம்பிச்சதோ, பேட்டில் ஆஃப் பிளாசி 1757 வந்து, ஈவன் டு டூரிங் த டைம் பீரியட் ஆஃப் 1947, இந்த டைம் பீரியட்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய ரீஜன்ல இருக்கக்கூடிய ட்ரைபல் குரூப்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பிரிட்டிஷ் எதிர்த்து ஃபைட் பண்ணியிருக்காங்க.
ஓகே. இந்த வார்லி ட்ரைப்ஸ் அப்படின்றவங்க மகாராஷ்டிரா. கான்செப்ட் புரியுது அவங்களுக்கு. வார்லி அப்படின்னா நேம் ஆஃப் தி ட்ரைப்ஸ், அவங்க மகாராஷ்டிரா. சாந்தல் ரிபல்யன், சாந்தல்ஸ் ஆஃப் சோட்டநாக்பூர் ரீஜன், மிக முக்கியமா சாந்தல்ஸ் பின்னாடி பெங்கால வந்து பார்க்கும்பொழுது டலோசி பீரியட்ல ஒரு பெரிய பிரச்சனை பண்ணாங்க. இதுதான் இம்பார்ட்டன்ட், புரியுதுங்களா? கோல் ரிபல்யன் ஓகே 1831 to 1832. ஸோ இது உங்களுடைய புக்ல, என்சிஆர்டி புக்ல கொடுத்துருக்காங்க, புரியுதுங்களா? ஸோ இந்த ட்ரைப்ஸ் உடைய நேம் பிளஸ் அது எந்த வருஷம் நடந்துச்சு. ஸோ நீங்க இயர வச்சுதான் நீங்க என்ன பண்ண முடியும், நீங்க நீங்க இந்த ஆன்சரையே டெசிஃபரே பண்ண முடியும். எது ஃபர்ஸ்ட், எது செகண்ட், எது தேர்டு, எது ஃபோர்த் அப்படின்றத நீங்க குரோனாலஜிக்கல் வைஸ் கேட்கறாங்க. அப்படி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நடந்தது கோல் ரிபல்யன், கோலுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா செகண்ட் வந்து சாந்தல் ரிபல்யன், அண்ட் தேர்ட் என்ன அப்படின்றது உங்களுக்கே தெரியுது பாஸ்டர், அண்ட் லாஸ்ட் என்ன அப்படின்னா வார்லி ரிவோல்ட். புரியுதுங்களா? இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இந்த க்வெஸ்சனுக்கு தேவை. ஓகே ஃபைன். ஸோ இது ஒரு விஷயம். அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா ஓகே, ஹூ அமாங் தி ஃபாலோயிங் ரூலர்ஸ் வேர் கன்சிடர்ட் ஆஸ் தி லார்ட் ஆஃப் தக்ஷிணபாதா. இந்த க்வெஸ்சன் ரொம்ப பியூட்டியான க்வெஸ்சன் ஆக்சுவலா. லார்ட் ஆஃப் தக்ஷிணபாதா, தக்ஷிணபாதா அப்படின்னா லார்ட் ஆஃப் சவுத்துன்னு இருக்கும். தக்ஷிணா சவுத், பாதானா the way. So the lord of south அப்படினு யாரை சொல்றாங்க அப்படினா சாதவாகனாஸ் சொல்றாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, சாதவாகனாஸ் were called. ஏனா சவுத் டெக்கன் ரீஜனை தாண்டாலே உங்களுக்கு என்ன அப்படினா சாதவாகனா கிங்டம் தான். ஏனா இதெல்லாம் நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா இந்த பல்லவா, சாளுக்கியா, சாதவாகனா, சேடி இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சவுத் இந்தியாவை ரூல் பண்ணுவாங்க. முக்கியமா இப்ப சேடின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இவங்க ஒடிசாவை ரூல் பண்ணுவாங்க. அப்போ ஹூஆர் ஆல் இப்ப ஒடிசா அப்படின்றது இட்ஸ் நாட் சவுத், இட்ஸ் ஈஸ்ட், கரெக்டா? அப்போ ஒடிசா கண்டிப்பா சேடி டைனஸ்டி வரவே வராது. ஓகே, சாளுக்கியாஸ் அண்ட் ஆல்சோ த பல்லவாஸ் வேர் ஆல் தேர், பட் இவங்க ரெண்டு பேருமே என்ன அப்படின்னா தேர் ஆல் நாட் கால்ட் த லார்ட் ஆஃப் சவுத். ஏன் அப்படின்னா இட் வாஸ் தி சாதவாகனாஸ் பல்லவா சாளுக்கியா டைம் பீரியடுக்கும் முன்னாடி சவுத் இந்தியாவில் ஒரு மிக முக்கியமான ஒரு பர்சனாலிட்டிஸா இருந்தவங்க யாருன்னா சாதவாகனாஸ். ஓகேவா ஃபைன். ஆனா இதே சாளுக்கியா டைனஸ்டியில புலிகேசி டூ அப்படின்னு ஒரு இருக்கார். சாதவாகனாஸ் பீரியட்ல, சாரி சாதவாகனாஸ் பீரியடுக்கு அப்புறமா சாளுக்கியால சாளுக்கியார் ரூலர் ஒருத்தர் இருக்காரு. அவருடைய நேம் என்ன அப்படின்னா புலிகேசி டூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த புலிகேசின் டூ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இவருக்கும் லார்ட் ஆஃப் சவுத் அப்படின்னு ஒரு டைட்டில் கொடுத்துருக்காங்க, லார்ட் ஆஃப் சவுத். ஓகே, இவருக்கும் என்ன சொல்றாங்க, புலிகேசின் டூவையும் லார்ட் ஆஃப் சவுத்னு சொல்றாங்க. ஆனா பட் புலிகேசிக்கும் முன்னாடி இந்தியாவை ரூல் பண்ணது சாதவாகனாஸ். ஓகே, அப்போ அந்த சாதவாகனாஸ் பீரியட்ல ஓகே அவங்கள ஓவராலா இந்த கிங்டமே லார்ட் ஆஃப் தக்ஷிணபாதா ஆர் சவுத் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதான் புரியணும் உங்களுக்கு. ஸோ சாதவாகனாஸ் வாஸ் தி ரைட் ஆன்சர். புரிஞ்சுதா? எஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபைன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், கௌதமி புத்திர சத்தகரணி அவரு ஒரு சாதவாகனா ரூலர், அண்ட் அதர் சாதவாகனா ரூலர்ஸ் வேர் கால்ட் லார்ட் ஆஃப் தக்ஷிணபாதா. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஆர் த டிஸ்டிங் ஃபியூச்சர் ஆஃப் மகாயானா, புத்திசத்திலே ஹீனயானா மகாயானா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. வஜ்ரயானா அப்படின்னு இருக்கு, பட் முக்கியமா ஹீனயானா மகாயானா அப்படின்றதான் புத்திசத்துடைய மெயின் டிவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ த புத்தாஸ் பிரசன்ஸ் வாஸ் ஷோன் இன் த ஸ்கல்ச்சர் பை சர்டன் சைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சில சிம்பிள்ஸ் மூலயமா மகாயானா ஹீனயானா இது ரெண்டுமே சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. புத்திசம்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே ஹீனயானா அண்ட் மகாயானாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. மகாயானா அப்படின்றது புத்தாவை கடவுளா நினைச்சாங்க, புத்தாவை கடவுளா வர்ஷிப் பண்ணாங்க. கான்செப்ட் புரியுதா? புத்தாவை கடவுளா நினைச்சு ஐடென்டிட்டி வர்ஷிப் பண்ணவங்க யாரு அப்படின்னா உருவ வழிபாடு பண்ணவங்க மகாயானா புத்திசம். இதே புத்தாவுடைய டீச்சிங்ஸை மட்டுமே நினைச்சு புத்தாவை கடவுளா இல்லாம புத்தாவை ஒரு டீச்சர்னு சொன்னவங்க யாரு அப்படின்னா இது ஹீனயானா. இந்த ரெண்டுத்துல எது ஓல்டஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹீனயானா தான் ஓல்டஸ்ட், ஆனா இங்க கேட்கறது மகாயானா. கான்செப்ட் புரியுதா உங்களுக்கு? ஸோ ஹீனயானா மகாயானான் பொழுது புத்தாஸ் பிரசன்ஸ் வாஸ் ஷோன் இன் த ஸ்கல்ச்சர் பை சர்டன் சயின்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே ஃபைன். பிலீஃப் இன் போதிசத்வாஸ், இதுவும் கரெக்ட், ரெண்டுமே கரெக்ட். ஆனா இட் வாஸ் ப்ரமோட்டட் பை அசோகான்னு கொடுத்துருக்காங்கல்ல, அது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் கிடையாது. ஏன்னா இந்த மகாயானா புத்திசத்தை ப்ரமோட் பண்ணவர் அசோகா கிடையாது, ஹீனயானா புத்திசத்தை ப்ரமோட் பண்றவர் தான் அசோகா. மகாயானா புத்திசத்தை ப்ரமோட் பண்ணது அசோகா கிடையாது, இஸ் யோஸ் கனிஷ்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? ஸோ ஹூ ப்ரமோட்டட், இட் வாஸ் கனிஷ்கா ஹூ ப்ரமோட்டட் மகாயானா, அசோகா ஹீ ப்ரமோட்டட் ஹீனயானா. ஸோ இதான் வந்து பார்க்கும்பொழுது விஷயம். Got it? Fine. Next question. Consider the following statement. Bhakti refers to the person's devotion to his or chosen deity. Bhakti அப்படின்றது என்னன்னா ஒரு கடவுள் மேல நீங்க காமிக்கக்கூடிய அன்பா. ஆமா. The idea of bhakti is present in the Bhagavad Gita times அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? பக்தி அப்படின்றது பகவத்கீதா டைம் பீரியட்ல இருக்கா அப்படின்னு கேட்கிறான். இருக்கா பார்க்கலாம், வெயிட் பண்ணுங்க.
பக்தி எம்பசிஸ் டு தி பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் எலாபரேட் சாக்ரிஃபைசஸ். இந்த ஸ்டேட்மெண்ட் ராங், கம்பல்சரி ராங். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். பகவத்கீதால பக்தி இருக்கா? ஆமா, பகவத்கீதால கிருஷ்ணர் மேல, பகவத்கீதா பகவத் அப்படின்னாலே கடவுள் அர்த்தம். ஓகே, இறைவன் மனுஷனுக்கு சொன்னதும் பகவத்கீதை. கான்செப்ட் புரியுதா உங்களுக்கு? ஸோ பகவத்கீதா டைம் பீரியட்ல ஓகே, பக்தின்ற கான்செப்ட், எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. இப்போ பகவான் கிருஷ்ணர் யாரு அர்ஜுனனுக்கு சொல்ற, ஓகே கிருஷ்ணர் எல்லாருமே தன்னுடைய கணவன்மார்களே கைவிட்ட பிறகு திரௌபதியை காப்பாத்தினது பகவான் கிருஷ்ணர். ஸோ கிருஷ்ணா மேல இருக்கக்கூடிய பக்தியை பகவத்கீதையில அதிகமா சொல்லப்பட்டிருக்கும். அப்ப பகவத்கீதையில ஈவன் ராமாயணத்துல கூட பக்தி இருக்கு. அனுமன் ராமன் மேல வச்சது பக்தி, சீதை ராமன் மேல வச்சிருந்தது பக்தி, லட்சுமணன் தன்னுடைய அண்ணனான ராமன் மேல வச்சிருந்தது பக்தி. இதெல்லாம் விட குகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ட்ரைபல் ஃபெல்லோ ராமன் மேல வச்சிருந்தது பக்தி. ஓகே, ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் மேல நீங்க வைக்கக்கூடிய அன்பு தான் என்ன அப்படின்னா பக்தி. புரியுதுங்களா? கடவுள் மேல வைக்கக்கூடிய அன்பு பக்தி. கடவுள் உங்க மேல காட்டக்கூடிய அன்பு என்னன்னா அருள்னு சொல்லுவாங்க. ஸோ அன்புக்கும் அருளும் தான் என்னன்னா பக்தி. ஆனா பாருங்க, இந்த பக்தி மூமெண்ட் அப்படின்றது நிறைய ரிச்சுவல்ஸ் பண்ணி தான் பக்தியை நீங்க காமிக்கணும்னா கிடையவே கிடையாது. ரிச்சுவல்ஸ் மூலயமா பக்தியை காமிக்கணும்னு கிடையவே கிடையாது. ரிச்சுவல்ஸ் இல்லாமே பக்தியை காமிக்கலாம். ஓகே, இதுதான் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்ட், தேர்ட் ஸ்டேட்மெண்ட் ராங். ஓகேவா? ஸோ கரெக்ட் ஆன்சர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் இஸ் பி, ஒன் அண்ட் டூ. ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஸ்டேட் ஃபேக்ட். கிராம போஜகா, த பொசிஷன் ஆஃப் கிராம போஜகா வாஸ் ஹெரிடிட்டரி. ஆமா, கிரகபதி வாஸ் த சபார்டினேட் ஃபார்மர் டு கிராம போஜகா. இது கிடையாது. ஓகே, கிரகபதி அப்படின்றது சபார்டினேட்னு வராது, இண்டிபெண்ட் அப்படின்ற கிரகபதி வேர் த இண்டிபெண்ட் ஃபார்மர்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் கிராம போஜகா. கிராம போஜகா அப்படின்றவன் பரம்பரை பரம்பரையா அவன் என்ன பண்ணுவானா, ஹெரிடிட்டரியா அவன் கிராமத்துடைய தலைவனா இருப்பான். அதான் கிராம போஜகா அவனுக்கு நல்லா இருக்கும். ஓகே, இதே கிரகபதி அப்படின்றது யாருன்னா அவருக்கு சபார்டினேட்லாம் கிடையாது, அவர் ஹி வாஸ் இண்டிபெண்ட். ஓகே ஃபைன். தச கர்மக்காரங்க பேரே பாருங்க, தசா அப்படின்ற வார்த்தை எப்படின்னா அடிமைன்னு குறி. தசா தாசினா அடிமைன்னு அர்த்தம். தச கர்மக்காரா வருது லேண்ட்லெஸ் லேபரர்ஸ், கரெக்டா? இன்னைக்கு இந்த தச கர்மக்காரான்ற வார்த்தை தான் சொல்ல போனா ஃபார்மருடைய எக்ஸாக்டான மீனிங். ஃபார்மர்ஸ் அப்படின்னா லேண்ட்லெஸ் அக்ரிகல்ச்சரல் லேபரர், அதான் ஃபார்மர். அந்த காலத்துல லேண்ட் இல்லாம ஓகே கூலியா வேலை செஞ்சவங்கள தச, தசா அப்படின்னாலே அடிமைன்னு அர்த்தம். தாசன் அப்படின்னா அடிமைன்னு அர்த்தம், தாசினா அடிமைன்னு அர்த்தம். இதே தாசன் அப்படின்னா ஆண் அடிமைன்னு அர்த்தம், தாசினா பெண் அடிமைன்னு அர்த்தம். கான்செப்ட் புரியுது உங்களுக்கு? ஸோ தச கர்மக்காரா கம்மக்காரா அப்படின்ற வார்த்தை, இந்த கர்மக்காரான் இருக்கு, இதை கம்மக்காரா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், லேண்ட்லெஸ் லேபரர்னு அர்த்தம். ஸோ இதான் விஷயம், இதுதான் ஸ்ட்ரெயிட்டான ஃபேக்டர். இதெல்லாம் நீங்க எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஸ்ரேணி, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஸ்ரேணி ரெஃபர்ஸ் டு அசோசியேஷன் ஆஃப் த கிராஃப்ட் பர்சன்ஸ் அண்ட் மர்ச்சன்ட்ஸ். இது கரெக்ட். ஸ்ரேணி வாஸ் யூஸ் டு சர்வ் அஸ் பேங்க்ஸ். இது கரெக்ட். நான் ஏற்கனவே சொன்னேன்ல, ஸ்ரஸ்தி ஸ்ரேணி அப்படின்னு எங்க வந்தாலும் அது ஒண்ணு கில்ஸ் அப்படின்னு அசோசியேட் ஆகும், இல்லைன்னா பேங்க் கூட அசோசியேட் ஆகும். ஏன் இந்த மாதிரி ஸ்ரேணி ஸ்ரஸ்தின்றது அடிக்கடி கொடுக்குறாங்கன்னா, நம்ம ஏன்ஷியன் டைம் பீரியட்லயே, மௌரியன் டைம் பீரியட்ல, ஓகே முக்கியமா போஸ்ட் மௌரியன் டைம் பீரியட்ல இந்தியாவுடைய எக்கனாமி, ஈவன் குப்தா டைம் பீரியட்ல கூட இந்தியாவுடைய எக்கனாமி ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. மௌரியன் டைம் பீரியட்ல எக்கனாமி வேற லெவல்ல இருந்தது. காரணம் என்ன அப்படின்னா, மௌரியன்ஸ் கார்பரேட், இருக்கக்கூடிய மோடி கவர்மெண்ட் மாதிரி கார்பரேட்டுக்கு அதிகமான ரைட்ஸை என்ன பண்ணாங்கன்னா மௌரியன்ஸ் டைம் பீரியட்ல கொடுத்தாங்க. மௌரியன்ஸ் டைம் பீரியட்ல அதிகமா சொல்ல போனா கார்பரேட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஈவன் த கார்பரேட்ஸ், இந்த பேங்க் இருக்குல்ல, இந்த பேங்க் ஸ்ரேணி பாலான்னு ஒரு வார்த்தை இருக்கு. அப்படின்னா என்னன்னா, ஒரு பேங்க் என்ன பண்ணும் அப்படின்னா தன்னுடைய தனக்குன்னு சோல்ஜர்ஸை வச்சிருப்பாங்க, ஸ்ரேணி பாலா அந்த பேங்கை பாதுகாக்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? இந்த பேங்க் என்ன பண்ணுன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நிறைய இந்த டைம் பீரியட்லாம் புத்திசம் ஃபேமஸ். புத்திசத்துல நீங்க விஹாரான்ற கான்செப்ட கேள்விப்பட்டிருப்பீங்க, சைத்தியாண்டு விஹாரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான சைத்தியாண்டு விஹாரான்றது என்னன்னா, புத்திசத்தோட அசோசியேட் ஆன டெம்பிள்ஸ் ஆர் பிரேயர் ஹால்ஸ் சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் ஃபண்டு கொடுக்கறது யாருன்னா இந்த ஸ்ரேணி. கான்செப்ட் புரியுதுங்களா? அண்ட் த ஸ்ரேணிஸ் வர் அலௌட் ஈவன் டு மின்ட் மணிஸ். தங்களுக்கான பணத்தை என்ன பண்ணலாம்னா, இப்ப கவர்மெண்ட், இப்ப ஆர்பிஐ இருக்கு இல்லையா, ஓகே ஸோ சென்ட்ரல் பேங்க் ஆர்பிஐ இருக்கு. பட் அந்த காலத்துல ஈவன் த ஸ்ரேணிஸ், எத்தனை கார்பரேஷன்ஸ் கில்ஸ் இருந்துச்சோ, த கில்ஸ் வேர் அலோட் டு மின்ட் தேர் ஓன் மணி அப்படின்னு கூட சொல்றாங்க. அப்போ அதிகமான ரைட்ஸ் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இந்த ஸ்ரேணிக்கு கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? ஸோ இவங்க அதிகம் அது சொல்ல போனா, இப்போ நம்ம சொல்லுவோம்ல இந்த லைசஸ் ஃபேர் அப்படின்னு சொல்லுவோம், நம்ம பிரிட்டிஷ் பீரியட்ல படிப்போம் லைசஸ் ஃபேர் பாலிசி, த கவர்மெண்ட் ஓன் இன்டர்ஃபியர் இந்த மார்க்கெட் அஃபேர்ஸ் அப்படின்னு படிப்போம் இல்லையா. இதெல்லாம் மௌரியன்ஸ் பீரியட்ல நடந்திருக்கு. புரியுதுங்களா? ஸோ இதான் விஷயம் ஆக்சுவலா. ஸோ ஸ்ரேணி அப்படின்னா அசோசியேட்டட் வித் கிராஃப்ட் பர்சன்ஸ்.
இந்த வார்த்தையை கில்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கில்ட்ஸ் அப்படின்னா மர்ச்சன்ட் கார்பரேஷன்ஸ் அப்படின்னு இருக்கும். கில்டுன்ற வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? GUILD, கில்ட் அப்படின்ற வார்த்தை மர்ச்சன்ட் கார்பரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே ஃபைன். ஸோ 12th க்வெஸ்சன் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்றாங்க? So the 12th question says, a massive brick structure which may have been the warehouse was found at a site. அப்ப ஏதோ ஒரு warehouse இந்த சைட்ல வந்து பாக்கும்போது இருக்கு. Fine. Pottery from the Mediterranean region such as the amphorae and stamped red glazed pottery are found here. அப்போ இங்க ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு, பாக்குறதுக்கு வேர்ஹவுஸ் மாதிரி இருக்கு. மெடிட்டேரியன் ரீஜன்ல இருக்கக்கூடிய ஆம்போரே அப்படின்றது என்ன அப்படின்னா, அது ஒரு பாக்குறதுக்கு இது சீசா மாதிரி இருக்கும். ஆம்போரே அண்ட் ஸ்டாம்ப்ட் ரெட் கிளேஸ்ட் பாட்ரி அப்படின்றது இந்த இடத்துல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அது என்னன்னு கேக்குறானுங்க, வேற எங்கேயும் இல்லை, நம்ம அரிக்கமேடு. அது அரிக்கமேடு, இதை பார்த்தோன்னே கொடுமணல் சார் கரண்ட் அஃபேர்ஸ் போட்டாரோன்னு சொல்லிட்டு போட்டக்கூடாது. அங்க கொடுத்துட்டோம், மெடிட்டேரியன் ரீஜன்ல இருக்கக்கூடிய ஆம்போரே அண்ட் ஸ்டாம்ப்ட் ரெட் கிளேஸ்ட் பாட்ரி. இந்தியாவிலேயே நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்தியாவிலேயே ஒரு ரெண்டு இடத்துல தான், மூணு இடத்த சொல்றாங்க ரோமன் ட்ரேட் ரொம்ப ஆஹா ஓஹோன்னு இருந்துச்சுன்னு சொல்றாங்க. ஒன்னு என்னன்னா முசிறி, ஓகேவா? ரெண்டாவது என்ன அப்படின்னா கொர்க்கை பாண்டிய நாடு. மூன்றாவது என்ன அப்படின்னா நம்மளுடைய அரிக்கமேடு. அரிக்கமேடு எங்க இருக்கு? பாண்டிச்சேரி சார். ஆமா, பாண்டிச்சேரியில இருக்கு அரிக்கமேடு, பாண்டிச்சேரி. அப்ப பாண்டிச்சேரினா யார் கண்ட்ரோல் வந்திருக்கும்? பல்லவர்கள்னு சொல்லக்கூடாது, ஏன்னா சங்க காலத்துல பல்லவர்கள் கிடையாது, ஓகேவா? சோ சங்க காலத்திலேயே இந்த பாண்டிச்சேரி ரீஜன்ல எது இன்னைக்கு நம்ம பல்லவ நாடு, இப்ப நார்த்தன் தமிழ்நாட்டுல நீங்க பல்லவ நாடுன்னு சொல்வீங்க, அது ஒரு காலத்துல சோழர்கள் கண்ட்ரோல்ல இருந்துச்சு. கான்செப்ட் புரியுதா? இந்த கதை நான் ஏற்கனவே உங்களுக்கு நிறைய தடவை சொல்லியிருக்கேன், திருப்பியும் சொல்றேன். இப்ப இந்தியாவில எடுத்துக்கிட்டீங்கன்னா சங்கம் ஏஜ்ல மூணு கிங்டம் தான் ஃபேமஸ், ஒன்னு சேர, இன்னொன்னு சோழா, இன்னொன்னு பாண்டியா. இந்த சோழா அப்படின்றவங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த சோழ மண்டலம், இன்னைக்கு இருக்கக்கூடிய சோழ மண்டலம் அண்ட் இன்னைக்கு இருக்கக்கூடிய நார்த்தன் தமிழ்நாடு, கிருஷ்ணா நதியோடைய சவுத்துல இருந்து நார்த், இன்னைக்கு இருக்கக்கூடிய நார்த்தன் தமிழ்நாடுன்னு சொல்றோம்ல, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் திருவண்ணாமலை, விழுப்புரம், வேலூர், காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர், ஓகே, திருப்பதி, இத எல்லாமே ஓகே ஒரு காலத்துல இந்த சோழாஸ் கண்ட்ரோல்ல தான் இருந்துச்சு. ஆனா சோழாஸ் சங்க கால கழிச்சு சோழாஸ் இந்த நார்த்தன் தமிழ்நாடு சோழாஸ் கண்ட்ரோல்ல இருந்து போயிடுச்சு. இந்த நார்த்தன் தமிழ்நாடு யார் கண்ட்ரோலுக்கு வருதுன்னா பல்லவாஸ் கண்ட்ரோலுக்கு வருது. ஸோ 550 இருந்து 850 டைம் பீரியட் வரைக்கும் பல்லவாசோடைய லேண்டு தான் இந்த நார்த்தன் தமிழ்நாடு. ஆனா இது ஒரிஜினலா யாருடைய லேண்டு? சங்கம் சோழாசோடைய லேண்ட். ஸோ திருப்பியும் பல்லவர்கள் கையில இருந்து போயிட்டு திருப்பியும் 850 இருந்து 1279 வரைக்கும் இந்த பல்லவா ரீஜன் ஓகே திருப்பியும் சோழர்கள் கண்ட்ரோலே போயிடுச்சு. இங்க லோக்கல் சீஃப் டைம்ஸ் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி பார்க்கும் பொழுது சோழர்களுடைய முக்கியமான போர்ட்னா அரிக்கமேடுன்றது தெரியணும். ஒன்னு புகார், ஓகே, இன்னொன்னு அரிக்கமேடு. புகார் கடலுக்குள்ளார போயிடுச்சு. இந்த ஒரிஜினல் பூம்புகார் அப்படின்றது இப்ப கிடையாது, கடலுக்குள்ளார இருக்கு. பட் இந்த அரிக்கமேடு அப்படின்றது இன்னைக்கு பாண்டிச்சேரி பக்கத்துல அரிக்கமேடு இருக்கு, டைம் கிடைச்சா போயிட்டு வாங்க. ஸோ அரிக்கமேடு வாஸ் தி ரைட் ஆன்சர். 13th க்வெஸ்சன் எடுத்துக்கோங்க. அசோகா வாஸ் தி ஃபர்ஸ்ட் இந்தியன் ரூலர் இன் இந்தியன் சப்கான்டினென்ட் டு டேக் ஹிஸ் மெசேஜ் டு தி பீப்பிள் டு இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். கண்டிப்பாக All the inscriptions of Ashoka's were written in Prakrit language and Brahmi script. All அப்படின்றது இங்க ட்விஸ்ட். எப்படி ஆல் வரும்? கான்செப்ட் புரியுதா உங்களுக்கு? இங்க ஆல்ன்றது ட்விஸ்டா? எப்படி ஆல் தி இன்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் அசோகான்னு வரும்? அசோகாவோட இன்ஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிராகிருத் லாங்குவேஜ் பிராமி ஸ்கிரிப்ட் இருக்கு, அது யாரும் மறுக்கல, இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனா பட் அதே அசோகா டைம் பீரியட்ல யூ ஷுட் நோ, யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட், அசோகா யூஸ்ட் அராமிக், அசோகா யூஸ்ட் ஈவன் கரோஷ்டி ஸ்கிரிப்ட். நார்த் வெஸ்ட் இந்தியாவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா அசோகா என்ன பண்ணியிருக்காரு? கரோஷ்டி ஸ்கிரிப்ட் அப்படின்றத யூஸ் பண்ணியிருக்காருன்றது உங்களுக்கு தெரியணும். ஓகே, ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு புரியணும், புரியுதா? ஃபைன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ராங், ஆல் அப்படின்னு வரக்கூடாது. புரியுதா க்வெஸ்சன்ஸ் எப்படி டீல் பண்ணுறோன்னு சொல்லிட்டு? இதுதான் விஷயம், ஓகேவா? 14th, முகல் சக்சசிவ் ஸ்டேட்ஸ் வேர் ஹைலி சஸ்பீஷியஸ் ஆஃப் ஜாகிர்தாரி சிஸ்டம். Mughal successive states retired upon the officers of the states for tax collection. The Ijardari system benefited the rural countryside people. In the Mariana... Suganya sir here. இதுக்கு முன்னாடி க்வெஸ்சன் சார், நீங்க ஆல் சொல்லிருந்தீங்க இல்லையா? பைனான்சியாலிட்டில வந்து இன்ஸ்கிரிப்ஷனை பத்தி இவ்வளவுதான் டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க அவங்க. அசோகா பத்தி அந்த பிரகிருத் அண்ட் பிராமி மட்டும் தான் இருக்குன்னு நினைக்கிறேன், வேற ஏதாவது? அதுதான் சொல்றேன், அந்த என்சிஆர்டிஸ்ல பிராகிருத் பிராமி அப்படின்றதான் கொடுத்துருப்பாங்க, 6th, 7th, 8th NCERT. ஆனா அது மட்டுமே படிக்க கூடாது,
இதை பத்தியும் இன்னும் தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக தான் எக்ஸ்பிளனேஷன்ல கொடுத்துருக்கு. கான்செப்ட் புரியுதா உங்களுக்கு? யூ ஷுட் நாட் டேக் ஒன்லி சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டி ஆர் செவன்த் ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டி ஆஸ் த ஒன்லி ரெஃபரன்ஸ். நீங்க ஹையர் லெவல்ல போகும்போது இப்ப உங்களுக்கு தெரியணும் அசோகாவோட இன்ஸ்கிரிப்ஷன்ல கரோஸ்டியா இருக்கு, அதுதான் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கு. எஸ்சீரியஸ் உடைய கான்செப்டே தான் சிக்ஸ்த் செவன்த் என்சிஆர்டி அப்படின்றது உங்களுக்கு ஒரு பேசிக் லெவல் அண்டர்ஸ்டாண்டிங்க கொடுக்கும், பட் அதுவே ஃபைனல் கிடையாது. ஓகேவா? இதே அசோகாவை பத்தி இல்ல சார் நீங்க சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல இப்படிதான் கொடுத்துருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா ஹையர்ஸ் என்சிஆர்டில இல்லைங்க பாருங்க இன்னும் அதிகமா கொடுத்துருக்காங்கன்னு யூபிஎஸ்சி சொல்லிடுவாங்க. அப்போ என்சிஆர்டி படிக்கும் பொழுது சிக்ஸ்த் செவன்த் எய்த் படிக்கும் பொழுது ஆமா ஓகே நாட் ஓன்லி ப்ராக்ருத் அண்ட் பிராமி இன் அடிஷன் டு திஸ் அராமிக் அண்ட் ஆல்சோ கரோஷி ஸ்கிரிப்ட் இருக்குன்றது தெரியணும், அதனாலதான் எக்ஸ்பிளனேஷன் இதை கொடுத்துருக்கோம். புரியுதா சுகன்யா உங்களுக்கு? இதுக்காக தான் சீரியஸ் பண்றது. இல்ல இப்போ நம்ம நோட்ஸ் எடுக்கும் போது ஃபர்ஸ்ட் நம்ம சிக்ஸ் ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம், அப்போ எங்க நோட்ஸ்ல வந்து இதை நான் வந்து ப்ராக்ரித் அண்ட் பிராமி நான் நோட் பண்ணியிருக்கேன், அகைன் போகும்போது நான் இதை சேஞ்ச் பண்ணணுமா? அடுத்த நான் ஹையர் கிரேட் அது ஹையர் கிரேடோட இது படி கண்டிப்பா நீங்க அப்டேட் பண்ணியே ஆகணும், கண்டிப்பா அப்டேட் பண்ணணும். நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஹையர் கிரேட் படிக்கும் பொழுது இதே சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டில அசோகா பத்தி நோட்ஸ் எடுத்திருப்பீங்கல்ல, அதுல ஓகே அப்கிரேட் ஆர் முக்கியமா மார்க் போட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம்ல ஓகே இதை அப்கிரேட் பண்ணணும், இதை அப்கிரேட் பண்ண வேண்டிய பாயிண்ட்ஸ் அப்படின்றது தெரியும். சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டி வில் கிவ் யூ அ பேசிக், ஒரு சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் எவ்வளவு தெரியணுமோ அவ்வளவு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்றதுதான் சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டி, பட் அதுவே ஃபைனல் கிடையாது. அதனாலதான் சொல்றேன், அதனாலதான் பேசிக் என்சிஆர்டி டெஸ்ட் வைக்கிறோம். இதே டாபிக்ஸ் நாளைக்கு உங்களுக்கு என்ன வரும் அப்கிரேடடா இப்போ ஃபுல் டெஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா இதே அசோகாவை பத்தி வரும், அப்போ உங்களுக்கு என்ன எக்ஸ்பிளனேஷன் அதிகமா இருக்கும். அதனாலதான் உங்களுக்கு முதல்லயே சொல்லிடுறேன் நான் இதெல்லாம் இப்படி இப்படி இருக்கு. ஏன்னா அதுல கொடுத்தது எல்லாமே பிரகிருத், அதுதான் பேசிக் சான்ஸ்கிரிட்டோ, மத்த எந்த லாங்குவேஜுமே கொடுக்கல. நாட் ஓன்லி அசோகா பிரகிருத், அதோட ஸ்கிரிப்ட் பிராமி மட்டும்தான் மேஜரா கொடுத்திருந்தாங்க. அந்த அந்த அதான் அதை அப்லோட் பண்ணிக்கோங்க. இப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா அசோகா, அசோகாவுடைய பீரியட்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க, இப்ப ரொம்ப டீப்பா நான் போய் சொல்லணும்னா அசோகாவுடைய பீரியட்ல இந்தியாவுடைய நார்த் வெஸ்ட், இந்தியாவுடைய நான் என்ன மட்டும் யூஸ் பண்ணுவேன், இந்தியாவுடைய நார்த் வெஸ்ட், இந்தியாவுடைய வெஸ்ட், ஈஸ்ட் இந்தியா அண்ட் சென்ட்ரல் இந்தியா. ஈஸ்ட் இந்தியா அண்ட் சென்ட்ரல் இந்தியாவில தான் அசோகா பிராகிருத் லாங்குவேஜையும் பிராமி ஸ்கிரிப்டையும் எடுத்துட்டு வந்தார். நார்த் வெஸ்ட்ல நிறைய ஈரான் பீப்புள்லாம் இந்தியாவில் வந்து செட்டில் ஆனாங்க. ஈரானி லாங்குவேஜும் இந்தியன் லாங்குவேஜும் அப்ப இருக்கக்கூடிய நார்த் வெஸ்ட் இருக்கக்கூடிய லோக்கல் லாங்குவேஜும் ஈரான் லாங்குவேஜும் சேர்ந்தது தான் இதுக்கு பேர் கரோஸ்டி ஸ்கிரிப்ட்னே பேர் அதுக்கு. இன்னொன்னு வெஸ்ட் இந்தியாவில் நிறைய இந்தியாவில் கிரீக்ஸ் வந்து செட்டில் ஆயிருந்தாங்க. இப்போ இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் இப்போ உங்களுக்கு சிக்ஸ் ஸ்டாண்டர்ட்ல ஃபுல்லாக கொடுத்தா அது பல்க் ஆயிடும், இதெல்லாம் சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்க தெரிஞ்சுக்க தேவையில்ல. பட் ஹையர் லெவல் படிக்கும் போது உங்களுக்கு தெரியணும் ஏன் அசோகா கிரீக் ஸ்கிரிப்ட் அராமிக் அண்ட் கிரீபியா யூஸ் பண்ணார் அப்படின்னா இந்தியாவில் நார்த் வெஸ்ட்ல சரி வெஸ்ட்லயும் சரி நிறைய கிரீக்ஸ்லாம் வந்து செட்டில் ஆனாங்க. அப்படி கிரீக் செட்டில் ஆகும் பொழுது கிரீக்ஸுக்கும் தம்மா பாலிசினா எடுத்துட்டு என்னன்னு தெரியணும் அப்படின்றதுக்காக அசோகா எடுத்துட்டு வந்தார். இதான் பாயிண்ட், புரியுதா உங்களுக்கு? இது ஹையர் லெவல்ல படிப்பீங்க நீங்க. உங்களுக்கு இப்ப சிம்பிளா அசோகா நாட் ஓன்லி பிராகிருத் அண்ட் பிராமி இன் அடிஷன் டு திஸ் அராமிக் அண்ட் கிரீக்ஸையும் யூஸ் பண்ணாருன்றது உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளவுதான் விஷயம். போக போக தெரிஞ்சுக்கலாம், அதெல்லாம் ஒரே பண்ணாதீங்க நீங்க. டிஸ்கஷன் அதுக்கு தான் நம்ம பண்றது. ஓகேவா? நீங்க ஒரே பண்ணவே தேவை இல்லை. ஆல்ங்கற ஒரு வேர்ட்ல வந்து அது தப்பா ஆயிடுச்சு. ஆமா ஆமா, ஆன்சர் இஸ் ராங். அதனால தான் பாத்துக்கலாம். இப்பதான ஸ்டார்டிங் வந்திருக்கீங்க, இன்னும் ஒரு 33 டெஸ்ட்ல நீங்க பரவச நிலையை அடைஞ்சிருக்கீங்க. ஓகேடா போடா பாத்துக்கலாம்ன்ற மாதிரி ஆயிடும். ஓகே ஃபைன், டன், லிசன் பண்ணுங்க. தேங்க் யூ. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் க்வெஸ்சன் இது என்ன அப்படின்னா, இது மாடர்ன் இந்தியாவை சார்ந்த ஒரு க்வெஸ்சன். முகல் சக்சசிவ் ஸ்டேட்ஸ் வேர் ஹைலி சஸ்பீஷியஸ் ஆஃப் ஜகிர்தாரி சிஸ்டம். ஜகிர்தாரி சிஸ்டம் அப்படின்றது என்ன அப்படின்றது உங்களுக்கு பேசிக்கா முதல்ல தெரிஞ்சுக்கணும். ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான், ஜாகிர் அப்படின்னா லேண்ட் கிராண்ட்ஸ் அப்படின்னு, ஜாகிர் அப்படின்னா லேண்ட் கிராண்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம். இப்ப நான் முகல் ரூலர், இப்போ 22 பேர் இருக்கீங்க, நீங்க 22 பேரும் என்னுடைய ஆபீசர்ஸ். நான் என்ன பண்ணுவேன்னா அந்த என்னுடைய லேண்டை, என் டெரிட்டரியில் இருக்கக்கூடிய லேண்டை உங்க 22 பேருக்கு நான் பிரிச்சு கொடுத்துருவேன். ஓகேவா? நீங்க அந்த லேண்ட்ல இருந்து எனக்கு ரெவன்யூ கொடுக்கணும். ஓகே, இதுதான் ஜாகிர்தாரி சிஸ்டம். ஓகே, கான்செப்ட் புரியுதா? இதுதான் ஜாகிர்தாரி சிஸ்டம். நான் கொடுக்கக்கூடிய அந்த லேண்ட் கிராண்ட்ஸுக்கு பேர் தான் ஜாகிர். அந்த லேண்ட் கிராண்ட்ஸை நீங்க யூஸ் பண்ணிக்கிறீங்க, ஸோ ஜாகிர்தாரி அப்படின்னு உங்களை சொல்லுவாங்க. கான்செப்ட் புரியுதா? இதான் கொடுத்துருக்கேன். முகல் சக்சசிவ் ஸ்டேட்ஸ் வேர் ஹைலி சஸ்பீஷியஸ் ஆஃப் தர் இன்ஹெரிட்டட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம் லைக் ஜாகிர்தாரி சிஸ்டம். அப்படின்னா என்ன கேட்கறாங்கன்னா, ஜாகிர்தாரி சிஸ்டம் அப்படின்றது 18th செஞ்சுரியில முகல் சக்சசிவ் ஸ்டேட்ஸ்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, 18th செஞ்சுரியில முகல் கிங்டம்ல இருந்து ஒரு 3 கிங்டம் பிரியுது.
இது லேட்டர் முகல்ஸ் டாபிக்ல நீங்க படிச்சிருப்பீங்க. என்னென்ன கிங்டம்ஸ் பெரியது? ஒன்னு ஹைதராபாத் பெரியது, இன்னொன்னு பெங்கால் பெரியது. இவங்களாம் முகல் சக்சஸிவ் ஸ்டேட்னு சொல்றாங்க. இன்னொன்னு அவாத்னு சொல்லுவாங்க, லக்னோ பெரியது. அப்போ இந்த ஜாகிர்தாரி சிஸ்டம் முகல் ஸ்டேட்ல இருந்து இந்த ஜாகிர்தாரி சிஸ்டம் கட்டி வச்சா? ஆமா கட்டி வச்சு. ஓகேவா? அப்போ இஜார்தாரி சிஸ்டம்னா என்ன? இப்போ இந்த க்வெஸ்சனை பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். முகல் சக்சசிவ் ஸ்டேட்ஸ் ரீட்ரைட் அப்பான் தி ஆபீசர்ஸ் ஆஃப் தி ஸ்டேட்ஸ் ஃபார் டாக்ஸ் கலெக்ஷன். தி இஜார்தாரி சிஸ்டம் பெனிஃபிட்டட் த ரூரல் கண்ட்ரி சைட் பீப்புள். இங்கதான் உங்களுக்கு இந்த இஜார்தாரி சிஸ்டம்னா என்ன தெரியும். ஜாகிர்தார்ன்றது தனி. இப்ப நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய லேண்ட் கிளைம்ஸ் ஜாகிர்தார் சிஸ்டம். பட் 18th செஞ்சுரியில என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முகல்ஸோடைய அதாவது 18th செஞ்சுரியே இந்தியாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா, இஜார்தாரி அப்படின்னு ஒரு கான்செப்ட் வருது. இந்த இஜார்தாரி சிஸ்டம் தான் ரெவென்யூ ஃபார்மிங்னு சொல்லுவாங்க. இதை நீங்க லேட்டர் முகல் கிங்டம்ல நீங்க படிக்கும்போது படிச்சிருப்பீங்க. இஜார்தாரி சிஸ்டம்னா என்ன அப்படின்னா, லிசன் கேர்ஃபுல்லி. இப்போ கவர்மெண்ட் இருக்கு. கவர்மெண்ட் என்ன பண்ணணும்? வாட் த கவர்மெண்ட் ஷுட் டூ? தே ஷுட் கலெக்ட் டாக்ஸ். ஃப்ரம் ஹூம்? ஃப்ரம் த பீப்புள். த கவர்மெண்ட் ஷுட் கலெக்ட் டாக்ஸ் ஃப்ரம் த பீப்புள். ஓகே, இதான நார்ம்ஸ். அப்ப கவர்மெண்ட் பீப்புள் கிட்ட இருந்து டாக்ஸ் கலெக்ட் பண்றாங்க அப்படின்னும் போது, இந்த டாக்ஸ் தான் பீப்புளுக்கே வந்து பார்க்கும்போது வெல்ஃபேர் ஸ்கீம்ஸா வரும். அப்ப கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டாக்ஸ் கலெக்டர்ஸ் அப்படின்றவங்க வச்சிருப்பாங்க. கரெக்டா? இதான நார்ம்ஸ். இதுதான் எப்பயுமே நடக்கக்கூடிய கரெக்டான நார்ம்ஸ். ஆனா என்ன ஆச்சு அப்படின்னா, 18th century பின்னாடி 19th century முகல்ஸோடைய கஜானா, இந்த முகல் சக்சசிவ் ஸ்டேட்ஸ் இருந்தாங்கல்ல, ஓகே, இந்த முகல்ஸுக்கு அவங்களுடைய கஜானா, அவங்களுடைய எக்ஸிகோட், அது வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அப்படியே டவுன் ஆயிடுச்சு. ஓகேவா? ஏன்னா நிறைய காரணங்கள், மல்டிபிள் ரீசன்ஸ் ஆர் ஆல் தேர், கண்டினியூஸ் வார்ஸ், ஓகே, ஒப்ரெஷன். ஸோ இந்த மாதிரி என்ன ஆகுது அப்படின்னா, இந்த முகல் கஜானா தே லாஸ்ட் இட்ஸ் ரிசோர்சஸ். அப்போ வாட் த கவர்மெண்ட் டிட் அப்படின்னா என்ன பண்ணாங்க? அப்போ இருக்க இப்போ கவர்மெண்ட் அப்படின்னு நான் சொல்றது அப்போ இருக்கக்கூடிய ரூலர்ஸ். அப்போ இருக்கக்கூடிய ரூலர்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா, பீப்புள்ஸ் கிட்ட இருந்து ஓகே டாக்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நவ் த ரூலர்ஸ் இங்கே இவங்க பிரைவேட் குரூப்பை நோக்கி போறாங்க. பிரைவேட் பீப்புள்னா யாரு? இந்த பிரைவேட் பீப்புள் தான் பேங்கர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க, ஆர் மிடில்மேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. புரோக்கர்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம ஒரே லைன்ல நம்ம முடிச்சுக்கோன்னா, புரோக்கர்ஸ், மிடில்மேன். கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா, புரோக்கர் கிட்ட, மிடில்மேன் கிட்ட, அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய பணக்காரன் கிட்ட, அவங்க கிட்ட அமௌண்ட்டை அட்வான்ஸா வாங்கிட்டு, ஓகேவா, யூ கேன் given the authority to collect tax from the people. Government என்ன பண்ணுது, ஆர் ரூலர் என்ன பண்றாங்க, ஊர்ல இருக்கக்கூடிய பெரிய பெரிய பணக்காரங்கிட்ட இருந்து அட்வான்ஸா அமௌண்ட் வாங்கிட்டு, ஐயா நீங்க டாக்ஸ பீப்புள் கிட்ட இருந்து நீங்க கலெக்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்றாங்க. அப்போ இந்த பேங்கரோ, இந்த மிடில்மேனோ, ஆர் இந்த ஜமீன்தாரோ கவர்மெண்ட் கிட்ட அட்வான்ஸா ஒரு அமௌண்ட்டை கொடுத்துருக்கான். ஓகேவா? இது வந்து பார்க்கும்பொழுது ஒரு ஏலம் மாதிரி நடக்கும். ஓகேவா? சோ இந்த ஏலத்துல கவர்மெண்ட்டுக்கு இவன் தன்னுடைய அமௌண்ட்டை கொடுத்துருக்கான். அந்த அமௌண்ட்டுக்கு டபுள் மடங்கா மக்கள் கிட்ட இருந்து டாக்ஸ வாங்குவோம். அப்போ இதுதான் இஜார்தாரி சிஸ்டம். ஆர் இதுக்கு என்ன பேரு? ரெவென்யூ ஃபார்மிங் அப்படின்னு பேரு. கான்செப்ட் புரியுதா உங்களுக்கு? அப்ப இந்த ரெவென்யூ ஃபார்மிங் பெனிஃபிட்டட் த ரூரல் கண்ட்ரி சைட் பீப்புளான்னு கேக்குறாங்க. எப்படி பெனிஃபிட் பண்ணாது? இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் ராங்னு நீங்க முடிவு பண்ணீங்கனாலே எலிமினேஷன் டெக்னிக் போலாம். எஸ் ஆர் நோ? கண்டிப்பா செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பா தான் இருக்கும். கான்செப்ட் புரியுதா புரியலையா? த முகல் சக்சசிவ் ஸ்டேட் ரீட்ரைட் அப்பான் தி ஆபீசர்ஸ் ஆஃப் த ஸ்டேட்ஸ் ஃபார் டாக்ஸ் கலெக்ஷன். அது என்னன்னு தெரியாதுங்க. ஐ டோன்ட் நோ வாட் இஸ் இட். ஓகேவா? பட் யூ டேக், யூ ஷுட் நோ த இஜார்தாரி சிஸ்டம் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ரெவன்யூ ஃபார்மிங். ரெவன்யூ ஃபார்மிங்னா என்ன? வாட் இஸ் ரெவன்யூ ஃபார்மிங்? த கவர்மெண்ட் தே ஒன்ட் கலெக்ட் டாக்ஸ் டைரக்ட்லி ஃப்ரம் த பீப்புள், வேர் ஆஸ் த கவர்மெண்ட் வில் கிவ் த அத்தாரிட்டி ஃபார் த பிரைவேட் பீப்புள் லைக் த பேங்கர்ஸ், மிடில்மேன் ஆர் த ரிச் பர்சன் ஆஃப் த ஸ்டேட் டு கலெக்ட் டாக்ஸ் ஃப்ரம் த பீப்புள். And this is what we call it as ijardari system or revenue form. இது தப்பு. இதனால benefited னு இருக்கு. அது கண்டிப்பா benefited ஏ கிடையாது. புரியுதா உங்களுக்கு? எது தப்பு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா என்ன பண்ணலாம்? தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பா தப்பு அப்படின்னா என்ன பண்ணலாம்? What you should do? The question answer A only அப்படின்றது சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். கான்செப்ட் புரியுதா புரியலையா உங்களுக்கு? Whether you people understand or not. புரியுதா மக்களே? Yes or no? Yes sir. மத்தவங்களாம் அப்படியே அமைதியா இருக்கீங்க. இந்த க்வெஸ்சன்ஸ் நீங்க எத்தனை பேர் எழுதுனீங்கன்றது தெரியல. ஓகேவா? செகண்ட் ஸ்டேட்மெண்ட் யூபிஎஸ்சி இப்படிதான் கேட்பாங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் எனக்கு தெரியாதுப்பா, எனக்கு புரியாது. சீரியஸா எனக்கே தெரியாதுப்பா, நான் ஏதோ காப்பி பண்ணியே போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். பட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் தெளிவா எனக்கு தெரியணும். இஜார்தாரி சிஸ்டம் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் இஜார்தாரி சிஸ்டம் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ரெவன்யூ ஃபார்மிங். ரெவன்யூ ஃபார்மிங்ன்றது கண்டிப்பா மக்களுக்கு எப்படி பெனிஃபிட் பண்ணும், அதுவும் ரூரல் கண்ட்ரி சைட் பீப்புளுக்கு.
அது ராங் ஸ்டேட்மெண்ட். அது இதுதான் என்ன அப்படின்னா, யூபிஎஸ்சி சொல்லுது எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் எல்லா கொஸ்டினும் உனக்கு தெரியணும்லாம் அர்த்தம் கிடையாது. எது தெரியலையோ முதல் அதை எலிமினேட் பண்ண, கோ ஃபார் எலிமினேஷன் டெக்னிக். எலிமினேஷன் டெக்னிக்ல இப்ப பாருங்க, இந்த கொஸ்டின் இப்ப தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பா இல்லைனாலே ஆன்சர் ஒன் ஒன்லி தான். இப்படிதான் யூபிஎஸ்சி கேட்கிறான். எதனா ஒரே ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கும், அந்த ட்விஸ்ட்டை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா ஓகே, இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு சூப்பரா புரிஞ்சிடும். இதெல்லாம் ராக்கி. வாட் இஸ் ராக்கி? த டேர்ம் ராக்கி ரெஃபர்ஸ் டு விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இன் த கண்டெக்ஸ்ட் ஆஃப் த 18th செஞ்சுரி மெடிவல் இந்தியன் ஹிஸ்டரி அப்படின்னு கேட்கிறாங்க. இதெல்லாம் டைரக்டான எக்ஸ்பிளனேஷன், இதெல்லாம் நீங்க பை ஹார்ட் பண்ணி தான் ஆகணும். இதெல்லாம் ஃபேக்ட், இதெல்லாம் நான் எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா இதை நீங்க என்சிஆர்டி புக்ல படிச்சு தான் ஆகணும். ராக்கி அப்படின்றது என்னன்னா, சிஸ்டம் ஆஃப் ப்ரொடெக்ஷன் டு கல்டிவேட்டர்ஸ் ஆன் த பேமெண்ட் ஆஃப் டாக்ஸ். நீங்க வரி கொடுக்கும் பொழுது ஓகே, கல்டிவேட்டர்ஸ் கிட்ட என்ன பண்ணுவாங்க, நீங்க டாக்ஸ் பே பண்ணும் பொழுது யூ வில் பி ப்ரொடெக்டட். ஓகேவா? ஸோ உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ப்ரொடெக்ஷன் தான் என்னன்னா ராக்கி அப்படின்னு பேர். இது எங்க சார் வாங்கினாங்க? மெடிவல் டைம் பீரியட்ல பஞ்சாப் ரீஜன்ல இந்த ராக்கி அப்படின்றது ரொம்ப ஃபேமஸா இருந்துச்சு. ஓகே ஃபைன். ஸோ இது யார் இன்ட்ரடியூஸ் பண்ணனா, த சீக்ஸ் இன்ட்ரடியூஸ்ட் சிஸ்டம் கால்ட் ராக்கி, ஆஃபரிங் ப்ரொடெக்ஷன் டு த கல்டிவேட்டர்ஸ் ஆன் த பேமெண்ட் ஆஃப் டாக்ஸ் ஆஃப் 20% ஆஃப் த ப்ரொடியூஸ். அது என்ன சார் ப்ரொடெக்ஷன் டு தி கல்டிவேட்டர்ஸ்னா, எது யாருக்கிட்ட இருந்து கல்டிவேட்டர்ஸ்க்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்கன்னா, பஞ்சாப் ரீஜன்ல அன்னைக்கு நிறைய ஃபாரின் இன்வெஸ்ட்லாம் நடக்கும். பஞ்சாப் இந்தியாவுக்குள்ள ஒருத்தன் வரணும்னாலே பஞ்சாப் தாண்டி தான் வரணும். பஞ்சாப் ப்ரோன் டு ஃபாரின் அட்டாக்ஸ். அப்போ பஞ்சாப்ல என்ன பண்ணுவாங்க விவசாயிகள் கிட்ட இருந்து, ஏன்னா சண்டை நடக்கும் பொழுது ரோட்டுக்கு ஓரமாலும் போய் சண்டை போட மாட்டாங்க. ஐயோ அவங்க ஃபார்ம் இருக்கு, அங்கே சண்டை போடக்கூடாதுன்னு தெரியாது. களத்துலதான் சண்டை போடுவாங்க இல்லையா, ஃபார்ம்ல தான் சண்டை போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபார்ம்ல சண்டை போடாம வரக்கூடிய இன்வேடர்ஸ் ஓகேவா தடுக்கிறதுக்காக விவசாயிகள் கிட்ட இருந்தே வாங்கின ஒரு டாக்ஸ் தான் என்னன்னா ராக்கி அப்படின்னு பேரு. ஸோ ரிமெம்பர் லைக் ராக்கி. ஓகே ஃபைன் ஃபைன், கேஜிஎஃப் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ யூ வில் ரிமெம்பர். Which of the following pairs are correctly matched? Umara, Ijardara, Sardesh Mukhi. This is a super question. If you look at Sardesh Mukhi, you know Marathas type tax. Okay, two tax. Okay, one is Chauth, you know tax Marathas correct. What is the tax? Sardesh Mukhi tax. Chauth, now simple. South, you know 25% of the tax. Chauth tax. ஓகே, சர்தேஷ்முகி டாக்ஸ்னா என்னன்னா 35% ஆஃப் த டாக்ஸ் தான் என்ன பண்ணுவாங்கன்னா சர்தேஷ்முகி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சர்தேஷ்முகி சவுத் டாக்ஸ், சர்தேஷ்முகி டாக்ஸ், இது ரொம்ப முக்கியம். புரியுதா உங்களுக்கு? அப்ப இது டாக்ஸ், இது கரெக்டா கரெக்டா. இஜார்தார் கமாண்டர் அப்படின்னு, இஜார்தார்னா என்னன்னா என் முகல் கமாண்டர், மிலிட்டரி கமாண்டர் கொடுத்து வச்சிருக்கான், வெயிட் பண்ணுவோம். உமாரா அப்படின்னா என் ஹை நாவல்னு கொடுத்து வச்சிருக்கான். அப்ப இது எது ஆன்சர் கரெக்ட்ன்றது இப்ப நம்ம பார்ப்போம். ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம், கெஸ் பண்ணுங்க எது கரெக்டா இருக்கும். எது கரெக்டா இருக்கும்? 1 and 3. எஸ் பார்ப்போம் வாட் இஸ் த ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆன்சர் இஸ் 1 and 3. வெரி குட். ஸோ உமாரா அப்படின்னா ஹை நாவல். கொஞ்சம் இதுக்கு முன்னாடி க்வெஸ்சன்ல தான் சொன்னேன் இஜார்தார் அப்படின்னா ரெவென்யூ ஃபார்மர். ஆன்சர் புரியுதா? இதுக்கு முன்னாடி க்வெஸ்சன்ல தானே சொன்னா வாட் இஸ் ரெவென்யூ ஃபார்மிங்னு சொல்லிட்டேன். அப்ப செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பா வராது. ஸோ ஆன்சர் இஸ் 1 and 3. ஓகே ஃபைன். ஸோ லீலா திலகம் வார்த்தையே பார்த்தா ஏதோ தமிழ் வார்த்தை மாதிரி இருக்கு, ஆனா என்னடா பொசுக்குன்னு சான்ஸ்கிரிட்னு போட்டிருக்கீங்க. அப்போ 14th century, 14th centuryல தமிழ்நாட்டுல சான்ஸ்கிரிட்டா இருந்திருக்கலாமா அப்படின்னு நீங்க படிக்கும் போது தான் மணிப்பிரவலம் அப்படின்னு வார்த்தையும் வருது. மணிப்பிரவலம்னு ஒரு ஒரு மலையாள மூவியே வந்திருக்கு, எத்தனை பேருக்கு தெரியுன்றது தெரியல. ஓகே, ஸோ லீலா திலகம், மணிப்பிரவலம், இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் எந்த கிராமர்ல இருக்கு, எந்த கிராமர்ல இருந்து வந்திருக்கு அப்படின்னா கன்னடா தமிழ்லாம் கிடையாது, இட் இஸ் மலையாளம். ஸோ லீலா, சாரி, லீலா திலகம் இஸ் அ 14th century சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ் ட்ரீட்டிஸ் ஆன் த கிராமர் அண்ட் போய்டிக்ஸ் ஆஃப் த மணிப்பிரவலம் லாங்குவேஜ் ஃபார்ம். மணிப்பிரவலம் தான் மலையாளம், தமிழும் சான்ஸ்கிரிட்டும் கலந்தது தான் மலையாளம். ஓகேவா? ஸோ மணிப்பிரவலம் இஸ் த ப்ரிகர்சர் ஆஃப் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் லாங்குவேஜ்னா மலையாளம். ஓகே, கதக்ஸ் வேர் ஒரிஜினலி காஸ்ட் ஆஃப் ஸ்டோரி டெல்லர்ஸ் இன் டெம்பிள்ஸ் ஆஃப் நார்த் இந்தியா. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ரைட். கதக்ஸ் வேர் எவால்வ்ட் இன் டூ டிஸ்டிங்க்ட் மோட் ஆஃப் டான்ஸ் சின்ஸ் 2nd century காமன் எரா. இது ட்விஸ்ட், இங்க எனக்கு டவுட் இருக்கு. 2nd century காமன் எரால இருந்து கதக் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க, பட் பாப்போம், வெயிட் பண்ணும். கதக் டான்சர்ஸ் வேர் பேட்டர்னைஸ்ட் பை த முகல்ஸ் அண்ட் தேர் சக்சஸஸ். இது கரெக்ட்னு தெரியுது, இதுவும் கரெக்ட்னு தெரியுது. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டா தப்பா? கண்டிப்பா தப்பு, ஏன்னா இட் வாஸ் நாட் தி 2nd century காமன் எரா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, கதக் அப்படின்றது மெடிவல் இந்தியன் டைம் பீரியட்ல பக்தி மூமெண்டோட எவால்வ். மெடிவல் இந்தியன் டைம் பீரியட்ல இருந்தா கதக் ரொம்ப ஃபேமஸ். கதக் அப்படின்ற டான்ஸ் இருக்குல்ல,
கதக் அப்படின்ற வார்த்தை, கதக்குன்னு இருக்குல்ல கதா அப்படின்ற வார்த்தை தான், இது ஒரு சமஸ்கிருத வார்த்தை. கதக்ல ஓகே கதா அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, கதக் அப்படின்ற வார்த்தையை இப்ப கதான்னு எடுத்துக்கோங்க. கதானா ஸ்டோரி, இது ஒரு சான்ஸ்கிரிட் டேர்ம். யாருடைய ஸ்டோரி அப்படின்னா ராதா கிருஷ்ணாவுடைய ஸ்டோரி, ராதா கிருஷ்ணாவுடைய லவ் ஸ்டோரி. இந்த ராதா கிருஷ்ணாவுடைய லவ் ஸ்டோரிய ஒவ்வொரு ஊர் ஊரா போய் டான்ஸ் பண்றவங்க தான் கதக்காரா அப்படின்னு பேர். கான்செப்ட் புரியுதா உங்களுக்கு? அத சிம்பிளா என்னன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா கதக்ஸ். இதை இந்த வார்த்தையில இருந்துதான் கதக் அப்படின்றதே வந்துச்சு. கதா அப்படின்ற வார்த்தை தான் ஸ்டோரி, ராதா கிருஷ்ணாவுடைய ஸ்டோரி. மெடிவல் இந்தியாவில ஓகே சொல்ல போனா 14th-15th century இருந்து இந்த கதக் அப்படின்ற டான்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஓகே இதுதான் விஷயம், புரியுதுங்களா? லாஸ்ட் லீலா, வெரி குட், ஃபைன். குவஸ்டின்ஸ் ஆர் நாட் டிஸ்பிளேங்க. குவஸ்டின்ஸ் தெரியுதுங்களா உங்களுக்கு எல்லாருக்கும்? வரும் அது 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 பார்க்கும்போதே தெரியுது இல்லை ராங் ஸ்டேட்மெண்ட். ஆழ்வார்ஸ் அண்ட் நாயன்மார்ஸ் சப்போர்டட் போத் ஜெயினிசம் அண்ட் புத்திசம், இதுவும் ராங். ஆழ்வார்ஸ் அண்ட் நாயன்மார்ஸ் இனிஷியலாகவே பக்தி மூமெண்ட் சவுத் இந்தியாவில் ஆரம்பிக்கும் பொழுது, இந்த ஆழ்வார்கள் நாயன்மார்கள்லாம் வரும்பொழுது, தேவர் ஆல் சோ கிரிட்டிக்கல் அபவுட் புத்திசம் அண்ட் ஜெயினிசம். இதுதான் பாயிண்ட். இந்தியாவில் புத்திசம் அண்ட் ஜெயினிசத்துக்கு சப்போர்ட் பண்ணலாம் இவங்க வரல. நீங்கள் நினைக்கக்கூடாது ஆழ்வார்ஸ் அண்ட் நாயன்மார்ஸ் எல்லா ஜாதியும் வேணுன்றாங்க, ஆனால் ஏன் புத்திசம் ஜெயினிசம் வேணான்றாங்க? ஏன்னா அந்த காலத்தில் நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த காலம்னா இப்போ நம்ம பார்க்கக்கூடிய காலம் பக்தி மூமெண்ட் சவுத் இந்தியாவில் வந்தது பல்லவா காலம் தான். 7th century தான் பக்தி மூமெண்டோட எமர்ஜென்ஸ். இந்த 7th century இந்தியா ஃபுல்லாமே புத்திசம் ஜெயினிசம் டிக்ளைன் ஆகிட்டு இருந்துச்சு. சவுத் இந்தியாவிலையும் புத்திசம் ஜெயினிசம் அப்படின்றது டிக்ளைன் ஆகிட்டு இருந்துச்சு. அண்ட் இந்த புத்திசம் ஜெயினிசத்துல நிறைய ரிச்சுவல்ஸ் 7th century நல்லா நீங்க நம்ப மாட்டீங்க, புத்திசம் அண்ட் ஜெயினிசத்துல ரிச்சுவல்ஸ் இருந்துச்சு 7th century 7வது நூற்றாண்டுல. அண்ட் நிறைய மக்கள் புத்திசம் அண்ட் ஜெயினிசத்துக்கு சப்போர்ட் பண்ணல. இந்த சமயத்துல தான் அப்படியே ஒரு ஃப்ரெஷ் பிளட்டா வந்தது சைவிசம் அண்ட் வைஷ்ணவிசம். அப்போ சைவிசத்துக்கு ப்ரமோட் பண்ணுவாங்க நாயன்மார்ஸ், வைஷ்ணவிசத்துக்கு ப்ரமோட் பண்ணுவாங்க ஆழ்வார்ஸ். இவங்க ரெண்டு பேருமே புத்திசம் அண்ட் ஜெயினிசத்தை சப்போர்ட் பண்ணல, எதிர்த்தாங்க. ஆன்சர் டியா தான் வரும் பாருங்க, ஆன்சர் டி. புரியுதுங்களா? அந்த ரிலீஜியஸ் மூவ்மெண்ட் ஆஃப் சவுத் இந்தியா, பக்தி மூவ்மெண்ட் அப்படின்றது தான் ரிலீஜியஸ் மூவ்மெண்ட் நாங்க சொல்ல வராங்க. ஸோ த ரிலீஜியஸ் மூமெண்ட் லெட் பை ஆழ்வார்ஸ் அண்ட் நாயன்மார்ஸ் எக்ஸ்க்ளூடட் கிடையாது, எல்லாரையும் விடலை. எல்லா கேஸ்டையும் என்ன பண்ணுறாங்க, அக்செப்ட் பண்ணிட்டாங்க. பெண்களை அக்செப்ட் பண்ணிட்டாங்க ஓகேவா, முக்கியமாக லோக்கல் லாங்குவேஜ் லோக்கல் கல்ச்சர்லாம் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அதுதான் பக்தி மூமெண்ட்டோட இம்பார்ட்டன்ஸ். ஓகே ஸோ ஆன்சர் இஸ் நெய்தர் ஒன் நார் டூ. அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். இதெல்லாம் சிம்பிளான என்சிஆர்டிஸ்லருந்து வந்த அக்மார்க்கான ஸ்டேட்மெண்ட்ஸ். காங்க்ரா காங்க்ரா பெயிண்டிங் இன்ஸ்பயர்ட் இஸ் சோர்ஸ் ஃப்ரம் சைவத் ட்ரெடிஷன், அது கிடையாது வைஷ்ணவத் ட்ரெடிஷன். லிரிக்கல் ட்ரீட்மெண்ட் ஆஃப் தீம்ஸ் யூசேஜ் ஆஃப் சாஃப்ட் கலர்டு டிஸ்டிங்யூஸ்ட் காங்க்ரா பெயிண்டிங் ஃப்ரம் ஒன் அனதர். இதுதான் ப்ரிலிம்ஸ்ல கேட்கக்கூடிய ட்விஸ்ட். இந்த மாதிரி தான் கேட்டு விட்டுருவாங்க காங்க்ரா பெயிண்டிங். நீங்க நினைப்பீங்க காங்க்ரா சைவிசம் ஓகே தானே, அப்படிலாம் கிடையாது. ஒரு பெயிண்டிங்கை பத்தி படிக்கும்பொழுது இப்ப பாரு எடுத்துக்கோங்க, நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஃபேமஸான, இப்ப நீங்க தஞ்சாவூர் பெயிண்டிங் தெரியுமா உங்களுக்கு? யார் யாரெல்லாம் தஞ்சாவூர் போயிருக்கீங்க? தஞ்சாவூர் பெயிண்டிங்காவது பார்த்துருக்கீங்களா? மைசூர் பெயிண்டிங், தஞ்சாவூர் பெயிண்டிங்லாம் பார்த்துருக்கீங்களா? சென்னையில் இருக்கிறவங்க நீங்கள் அண்ணா நகர் ரீஜன்லாம் போனீங்கன்னா தஞ்சூர் ஸ்பெஷல் பெயிண்டிங் அப்படின்னு போட்டு வச்சிருப்போம். பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா இல்லையா? இப்போ தஞ்சூர் ஸ்பெஷல் பெயிண்டிங்கில் நீங்கள் யாருனா சொல்லுங்கள், எந்த கடவுள்களுடைய ஓவியம் அதிகமாக வரையப்படுறோம்? தஞ்சூர் ஸ்பெஷல் பெயிண்டிங்ல எந்த கடவுள்களுடைய உருவம் அதிகமா வரையப்படுறோம்? யாரா அதை பத்தி ஒரு ரெண்டு லைன் சொல்லுங்க. சிவாவா? அதான் தப்பு, சிவாவை பத்தி அங்க அதிகமா இருக்காது. தஞ்சூர், தஞ்சாவூர்னாலே சார், தஞ்சாவூர் சோழர்கள் ராஜராஜ சோழன் தஞ்சாவூர் பெரிய கோயில் அப்படின்லாம் நீங்க லிங்க் பண்ணவே முடியாது. அது ஏன் தஞ்சூர் ஸ்பெஷல் பெயிண்டிங் அப்படின்னா, தஞ்சூர் ஸ்பெஷல் பெயிண்டிங் நல்லா புரிஞ்சுக்கோங்க, சோழர்கள் காலத்திலயும் பெயிண்டிங்ஸ் இருந்துச்சு. இங்க நான் யூஸ் பண்ற அந்த வார்த்தை தான் இம்பார்ட்டன்ட், சோழர்கள் காலத்திலயும் பெயிண்டிங் இருந்துச்சு. நீங்க ஏன் சைவிசம்னு சொல்றீங்க எனக்கு தெரியும், சோழாஸ் பீரியட்லயும் பெயிண்டிங் இருந்துச்சு, ஆனா அதெல்லாம் முரால் பெயிண்டிங்னு சொல்லுவாங்க.
முரால் பெயிண்டிங்னு சொல்லுவாங்க. இதே முரா அதுக்கு பேர் சோலா முரால் பெயிண்டிங். முரால்னா என்ன? முரால்னா சுவர், சுகத்துல வரையக்கூடிய பெயிண்டிங். அதுலதான் சிவனை பத்தி சக்திய பத்தி இருக்கும். ஆனா இதே தஞ்சாவூர்ல மராத்தாஸ் ரூல் பண்ணாங்க, கரெக்டா ரூல் பண்ணாங்களா இல்லைங்களாங்க? நாயக்க மன்னர்கள் ரூல் பண்ணாங்க தஞ்சாவூர்ல, நாயக்காஸ் ரூல் பண்ணாங்க, மராத்தாஸ் ரூல் பண்ணாங்க. அப்ப மராத்தாஸ் தஞ்சாவூரை ரூல் பண்ணிட்டு இருக்கும்பொழுது 18th century தஞ்சாவூருக்கும் ஒரு ஸ்பெஷல் பெயிண்டிங் வருது. என்ன அப்படின்னா ஒரு ஒரு சின்ன ஒரு இதுக்கு பேர் தான் மினியேச்சர் பெயிண்டிங்னு சொல்லுவாங்க. நீங்க போட்டோ இது இருக்குல்ல ஆல்பம் மாதிரி இருக்கும், இந்த மினியேச்சர் பெயிண்டிங்ல அதிகமா இந்த இந்த கிருஷ்ணர் இருக்கார்ல இந்த வெண்ணைய சாப்பிட்ற மாதிரி அப்படியே கோல்டன் கலர்ல வளைஞ்சிருப்பாங்க. நீங்க டவுட்னா போய் செக் பண்ணுங்க. அதிகமா வைஷ்ணவ ட்ரெடிஷன் இருக்கும். கிருஷ்ணாவுடைய கிருஷ்ணர் வந்து பார்க்கும்போது ஏதோ இந்த வெண்ணையை சாப்பிட்ற மாதிரி வரைஞ்சிருப்பாங்க. பெருமாள் இமேஜஸ் எல்லாம் அதிகமா இருக்கும். கான்செப்ட் புரியுதா உங்களுக்கு? சோலாசுடைய முரால் பெயிண்டிங் சைவிசம் தான், யாரும் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனா பட் தாஞ்சூர் ஸ்பெஷல் பெயிண்டிங் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்துச்சு அப்படின்னா, தாஞ்சூர் ஸ்பெஷல் பெயிண்டிங் அப்படின்னாலே அங்க என்ன இருக்கும் அப்படின்னா, மராத்தியர்கள் காலத்துல நாயகர்கள் காலத்துல இந்த தங்கத்துல வந்து சொல்லப்போனா அந்த இந்த சில்க் மாதிரி இருக்கும், அந்த சில்க்ல தான் அந்த நைலான் மாதிரி இருக்கும் ஆக்சுவலா. ஸோ அதுல செஞ்சிருப்பாங்க பெயிண்டிங் வந்து சூப்பரா பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நான் ஏன் அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, இந்த மாதிரி தான் பெயிண்டிங்ல இருந்து குவஷ்சன்ஸ் உங்கள்கிட்ட கேட்டு விட்டுருவோம். காங்கிரா அப்படின்னா இப்ப சைவிசம்னு நினைப்பீங்க, வைஷ்ணவிசம். புரியுதா உங்களுக்கு? காங்கிரா ரீஜன் எங்க இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஹிமாச்சல பிரதேஷ்ல இருக்கு. பாருங்க காங்கிரா பெயிண்டிங், ஹிமாச்சல பிரதேஷ். காங்கிரா அப்படின்றது ஹிமாச்சல பிரதேஷ்ல இருக்கு, வைஷ்ணவா ட்ரெடிஷன்ல ஃபேமஸ் பண்றாங்க. இந்த ஃபேக்ட் தான் ஞாபகத்துல இருக்கும். காட் இட்? புரியுதா புரியலையா? இது இதுதான் ஃபேக்ட், இதுதான் வந்து டிஸ்கஷனுடைய இம்பார்ட்டன்ஸ் ஆக்சுவலா. ஓகே ஃபைன். He advocated for the oneness of the individual soul and the supreme god. என்னடா சொல்ல வரீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். சரி ஓகே பொறுமையாவே படிப்போம். He advocated the oneness of the individual soul and the supreme god is the ultimate reality. சரி, this ultimate reality was formless and without any attributes. He preached the renunciation of the world and adaptation to the path of knowledge. இதுதான் நமக்கு keywords. ஓகேவா? யார் இந்த மாதிரிலாம் சொல்றாருன்னா இவர் யாருன்றதை தெரிஞ்சுக்கோங்க. He preached renunciation of the world and adaptation to the path of knowledge. இதுக்கு பேர் தான் என்னன்னா ஞான மார்க்கம் பேர். இவர் யார் சார் இவரான்னா, இவர் பேர் தான் ஆதிசங்கரான்னு பேரு. இவருடைய கான்செப்ட் தான் என்னன்னா அத்வைதம் அப்படின்னு. ஓகே, இது என்ன சார் எங்களுக்கு ஒண்ணுமே புரியவே இல்லையே. இந்த பாபா படத்துல ரஜினிகாந்த் சொல்லுவார்ல, மாயா மாயா சாயா சாயான்ற மாதிரி இந்த உலகத்துல எல்லாமே மாயைதான். சரி, என் லவ்வர் மாயைதான் சார், அவங்க மாயைதான் சார், இந்த மைக்கு போனு எல்லாமே மாயைதான் சார், இந்த நிமிஷம் மாயைதான். எவ்ரிதிங் இஸ் இல்யூஷன். நல்லா படிக்கணும், சரி சம்பாதிக்கணும், சரி சம்பாதிச்சுட்டு கல்யாணம் பண்ணணும், சரி ஓகே, அதுக்கப்புறம் குழந்தை பிறக்கும், சரி அதுக்கப்புறம் நல்லா ஜாலியா வாழணும், சரி அதுக்கப்புறம் சார் சம்பாதிக்கணும், ஜாலியா வாழணும், செத்து போயிடணும். இதுதானே எல்லா இதுக்கும் நடக்குது. எல்லாருமே இப்போ இந்த சம்பாதிக்கணும், சந்தோஷமா இருக்கணும், அதுக்கப்புறமா நம்ம இறந்து போயிடும். இதுக்காக இப்ப நம்ம ஏன் சிவில் சர்வீஸ் படிக்கிறோம்? சம்பாதிக்கணும், நல்ல பேரோட இருக்கணும். இப்போ ஒரு ஒரு கூலி ஒருத்தர் ஒரு கூலியா ஒருத்தர் இருக்கார், அவரு என்ன பண்றாரு? சம்பாதிக்கிறார். அவரும் சாப்பாட்டுக்கு தான், அவரும் சந்தோஷமா வாழ்தான். அப்போ எல்லாமே எல்லா விஷயமும் பண்ணிட்டு இருக்கிறது காரணம், ஒரு கொலகாரன் எடுத்துக்கோ. ஓகே, நீ நிறைய மெர்சினரிஸ் கூலி கூலி கூலிப்படையை எடுத்துக்கோங்க. இவங்க என்ன பண்றாங்க? ஒருத்தனை கொலை பண்றாங்க. ஏன் பண்றாங்க? அவனை கொலை பண்ணா காசு தருவான், சரி காசு தந்தா ஜாலியா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம். ஸோ இதுதான் பாயிண்ட். அப்ப எல்லாமே மாயை தான், இல்யூஷன் தான். இந்த காசுக்காக தான், இதுக்கு இந்த வாழ்க்கையை ஓட்டணுன்றதுக்காக தான் நாமும் ஒவ்வொரு கேரக்டரா நடிச்சிட்டு இருக்கோம். நான் வந்து பார்க்கும்பொழுது இங்க வாத்தியாரா இருக்கேன், நீங்க வந்து பார்க்கும்பொழுது இப்ப டூ ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்க. அப்போ எவ்ரி திங் இஸ் மாயா, மாயா மாயா சாயா சாயா அப்படின்னு ஆதிசங்கர சொல்ல, மாயை அப்படின்னு சொல்றாரு. அப்போ கடவுள் அப்படின்றது யாரு? இந்த மாயையில கடவுள் ஒருத்தர் தான் இருக்காரு. ஆனா அந்த கடவுள் யாரு? எங்கும் நிறைந்திருக்கிறார். ஆதிசங்கர் சொல்றாரு, காட் இஸ் ஒன் அண்ட் ஹி வாஸ் ஆம்னிப்ரெசன்ட் அண்ட் ஆம்னிபோட்டன்ட். அந்த கடவுளை நீ அடையணும்னா உனக்கு என்ன தேவை அப்படின்னா, நல்ல ஞானம் தேவை, கடவுளை பத்தி அறிவு தேவை. அதுக்கு பேர் தான் என்ன, அந்த பாயிண்ட் தான் சொன்னவர் யாருன்னா சங்கராச்சாரியான்னு பேர். கான்செப்ட் புரியுதா? இவருடைய கான்செப்ட் தான் அத்வைதம். இந்த பிலாசபிக்கு பேர் அத்வைதம் அப்படின்னு பேர். இங்க பிரம்மன் அப்படின்னா கடவுள் அப்படின்னு அர்த்தம், அல்டிமேட் ரியாலிட்டினா கடவுள்னு அர்த்தம். கான்செப்ட் புரியுதுங்களா? He advocated the oneness of the individual soul. Individual soul na namo. Inda aanmaanradhu onnu dhaan. And the supreme god which is ultimate reality. Kadavulnu oruthar irukkar. Appa ivar enna solraarna, kadavulnu oruthar irukkar. Nammala aathma.
ஆத்மா கடவுளை அடையிறதா அதோடைய ஒன்லி வே. ஓகே, ஆனா பட் ஆத்மா கடவுளை எப்படி அடைய முடியும்? கடவுளை பத்தி நாலேஜ் இருந்ததான் அடைய முடியும். இதுக்கு பேர் தான் ஞான மார்க்கம்னு பேர். ஆன்சர் புரியுதா? இந்த ஞான மார்க்கத்தை பத்தி பேசினது யார் சார் அப்படின்னா ஆதிசங்கர். இதான் லாஜிக். புரியுதா புரியலையா உங்களுக்கு? ஸ்டார்டிங்ல இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குங்க. ரெண்டு ரிவிஷன் கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஓகே, ஆதிசங்கராவா ஞான மார்க்கம், ராமானுஜாவா பக்தி மார்க்கம் அப்படி டக்கு டக்கு போயிடலாம். ஓகே, மாதவாச்சாரியாவா துவைத்தம் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே, வல்லபாச்சாரியாவா அவரோட பிலாசபி கொடுத்துருப்பாரு. ஓகே, ஸோ இதெல்லாம் போக 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 நீங்க ஹையர் லெவல் ஆஃப் டெஸ்ட்ல நீங்க இதெல்லாம் என்னன்றதை புரிஞ்சுப்பீங்க. ஓகே, இப்போ நீங்க இது இதை மட்டும் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஆர் நாட் அ காம்பனன்ட் ஆஃப் வீர சைவிசம்? நாட்னு கொடுத்துருக்கான். இங்கே தான் டெஸ்ட். எப்பயுமே நான் மாறுங்க மாற்ற என்னன்னா நாட்ல தான் மாற்றுவாங்க. நாட்னு எப்ப நீங்க டெஸ்ட் சீரீஸ்ல எழுதுனாலும் நாட்டு பக்கத்துல இந்த இடத்துல என் அப்படின்னு போட்டணும். ஓகே, அப்பதான் உங்களுக்கு தெரியும் நாட் அப்படின்னா அது முக்கியமா இம்பார்ட்டன்ஸ் அந்த கொடுக்கணும் அர்த்தம். நாட் காம்பனன்ட் ஆஃப் வீரசைவிசம், சபார்டினேஷன் ஆஃப் விமன் டு மென். ஓகேவா, வீரசைவிசம் அப்படின்றது சபார்டினேஷன் ஆஃப் விமன் டு மென்னா? பெண்கள் வந்து ஆண்களுக்கு அடிமையா தான் இருக்கணும், சபார்டினேட்டா இருக்கணும்னு சொல்றாங்களா? கிடையாது, சொல்லலாம். அவங்க அகேன்ஸ்ட் பிராமணிக்கல் ஐடியாஸ் ஆஃப் காஸ்ட். கண்டிப்பா வீரசைவிசம் மூவ்மெண்ட் அப்படின்றது 12th செஞ்சுரியில கர்நாடகால வந்த ஒரு மூவ்மெண்ட். இவங்க பிராமின்ஸை எதிர்த்தாங்க, அவங்களோட ஐடியாஸை எதிர்த்தாங்க, நீங்க பண்றது தப்புன்னு சொன்னாங்க. அதனால செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வராது. பிகாஸ் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் த பார்ட் ஆஃப் ஆர் த காம்பனன்ட் ஆஃப் வீரசைவிசம். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன? ஐடல் வர்ஷிப். ஐடல் வர்ஷிப் அப்படின்றது வீரசைவிசத்துல இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும். இட்ஸ் நாட் அ காம்பனன்ட். ஏன் வீரசைவிசத்துல பேரே பாருங்க, வீரசைவிசம். அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, வீரசைவிசம்னே பேர்ல இருக்கு. இவங்க என்ன பண்ணுவாங்க, லிங்கம் இருக்குல்ல, இவங்களை லிங்காயத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த லிங்காவை என்ன பண்ணுவாங்க, தே பிலீவ் இன் லிங்காயத் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. லிங்காயத்ஸ்னா என்ன அர்த்தம்? நீங்க லிங்கத்தை அப்படியே உருவமா வச்சு வர்ஷிப் பண்றது கிடையாது. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு கயிறு மாதிரி இருக்கும், ஒரு சின்ன ஒரு ஜுவல் மாதிரி இருக்கும். அந்த ஜுவல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த லிங்கத்தை வந்து கழுத்துல கட்டிப்பாங்க. அவ்வளவுதானே வழிய இவங்க லிங்கத்தெல்லாம் பார்த்து வர்ஷிப் எல்லாம் பண்றதுன்னா, அதாவது இமேஜ் வர்ஷிப். சிவனை வந்து பார்க்கும் பொழுது இமேஜ், சிவனுடைய உருவத்தை பார்த்து வர்ஷிப் பண்றது கிடையாது, லிங்கத்தை பார்த்து தான் வர்ஷிப் பண்ணுவாங்க. அதுவும் அந்த லிங்கத்தை கழுத்துல கட்டிப்பாங்க. அதனாலதான் அவங்களுக்கு பெரிய லிங்காயத் அப்படின்னு பேர். புரியுதா உங்களுக்கு? அப்ப வீரசைவிசம், they didn't worship the image of the male deity or female deity. சிவன், சக்தி, விநாயகர், முருகான அவங்க வர்ஷிப்பே பண்ணல. பட் தே பிலீவ்ட் சிவா எக்ஸிஸ்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் லிங்கா. அண்ட் ஈவன் தே வில் ஹாவ் அ ஸ்மால் ரோப், தே வில் ஹாவ் அ ஸ்மால் லிங்கா, தே வில் டை இன் த நெக். அதனால தான் லிங்காயத்னே பேர். இன்னைக்கும் கர்நாடகாலாம் போனீங்கன்னா லிங்காயத் கம்யூனிட்டி இருப்பாங்க. ஓகே, அவங்க பார்த்தீங்கன்னா சிவனை வர்ஷிப் பண்ணுவாங்க, ஆனால் லிங்க வடிவில் தான் வர்ஷிப் பண்ணுவாங்க. ஓகே, அதான் அவங்களுடைய லாஜிக். புரியுதா? ஸோ ஆன்சர் இஸ் 1 and 3. ஸோ இது ஒரு விஷயம். ஓகே, உங்களுக்கு பின்னாடி இது எக்ஸ்பிளனேஷன்லாம் கொடுத்துருவேன், பட் இப்போ ஜஸ்ட் பாருங்க. நாத் பண்டஸ் கிரிட்டிசைஸ் த ரிச்சுவல் அண்ட் ஐடல் வர்ஷிப் ஆஃப் கன்வென்ஷனல் ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ். எஸ், நாத் பண்டஸ் அண்ட் சித்தாச்சாராஸ் வேர் ஐடியாலஜிக்கலி டிஃபர்டு ஃப்ரம் ஈச் அதர் ஆஸ் த லேட்டர் சப்போர்டட் ரைட்ஸ் அண்ட் ஐடல் வர்ஷிப். இதெல்லாம் கிடையவே கிடையாது. இந்த நாத் பண்டு சித்தாச்சாரியாஸ் அப்படின்றவங்க யாருன்னா, நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஞானிகள், யோகிகள், ரிஷிகள். இந்த ஞானிகள், யோகிகள், ரிஷிகள், இந்த சித்தாச்சாரியாஸ் அப்படின்றவங்க ரொம்ப கிரிட்டிக்கல். இவங்க எல்லாம் ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணவே மாட்டாங்க. இவ்வளோ டேக் ரமண மகரிஷி, இப்ப மூக்குப்பொடி சாமியார்னு ஒருத்தர் இருக்காரு. இப்ப சித்தர்ஸ் சொன்னா அவங்க எல்லாம் நம்ம அவங்க நீங்க சொல்லவே முடியாது. இவங்க எல்லாம் ஃபேமஸ் சித்தான்னு சொல்ல முடியாது. ஆன்மீகத்துல இருக்கிறவங்க தான் தெரியும். அவங்க எல்லாம் தேவையில்லாம ரிச்சுவல்ஸே பண்ண மாட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? தே ஒன்ட் டூ ரிச்சுவல்ஸ். ஓகே, ஆன்மீகத்துல இருக்கிறவங்களும் தெரியும் ஆக்சுவலா. ஓகேவா, தே ஒன்ட் டூ ரிச்சுவல்ஸ் ஆக்சுவலி. ஃபைன், இப்போ வரேன் 23rd வரேன். 24 பார்த்தீங்கன்னா, இந்த நாத் பண்டஸ் அண்ட் சித்தாச்சாரியாஸ் வேர் ஐடியாலஜிக்கலி டிஃபர்டு ஃப்ரம் ஈச் அதர் ஆஸ் த லேட்டர் வர்ஷிப் ரைட்ஸ் அண்ட் ஐடல் வர்ஷிப். லேட்டர்னா பின்னாடி இருக்கிறவங்க குறிக்குது. இப்போ சித்தாச்சாரியாஸ் அப்படின்றவங்க ஓகே ஐடல் வர்ஷிப்பையும் ரைட்ஸையும் பண்ணாங்களா? ரைட்ஸ்னா என்ன அர்த்தம்? ரிச்சுவல்ஸ் தான் அந்த மாதிரியான ரைட்ஸ்னு சொல்றாங்க. அப்படி அவங்களும் பண்ணல. ஓகேவா, ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வாஸ் ராங். ஸோ ஆன்சர் இஸ் ஏ 1 only. அண்ட் 23rd க்வெஸ்சன் கேட்டீங்கன்னா, ஏக்நாத், துகாராம், நாமதேவ், சுக்பாய் இவங்கெல்லாம் யாரு? இவங்கெல்லாம் மகாராஷ்டிராவை சார்ந்த பக்தி மூமெண்ட் சைன்ஸ். அதான் மகாராஷ்டிரா ஆன்சர். பக்தி மெடிவல் இந்தியாவில் பக்தி சீன்ஸ் இருப்பாங்க. இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்போ மீராபாய் எடுத்துக்கோங்க. அவங்க எந்த ஊருக்காரங்க? ராஜஸ்தான் இல்லையா? இப்போ துளசிதாஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் எந்த ஊருக்காரரு? அவர் வந்து பார்க்கும்பொழுது உத்தரப்பிரதேஷ்.
ஓகே ராம சரித்திரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்ப நம்ம கம்பர் எந்த ஊர்காரரு? நம்ம தமிழ்நாடு. கம்பர், ஒட்டக்கூத்தர், புகழேந்தி இவங்களும் நம்ம தமிழ்நாடு. கான்செப்ட் புரியுதா? அப்போ ஏக்னா, துகாராம், நாமதேவ், சக்குபாய், ஓகே இவங்கெல்லாம் எந்த ஊர்காரங்க அப்படின்னு கேட்கறாங்க. இவங்க எல்லாம் மகாராஷ்டிரம். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் பக்தி மூமெண்ட்ல கண்டிப்பா கொஸ்டின்ஸ் எப்பயுமே வரும். அதே மாதிரிதான் இங்க பாருங்க, ஹூ அமாங் தி ஃபாலோயிங் வேர் சர்குணா. ஓகேவா? இது வந்து ஆக்சுவலா ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க, இது ஆக்சுவலா சர்குணா கிடையாது, இது பேர் சகுணா அப்படின்னு ஒரு சில ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்து இது வந்து பார்க்கும்போது சகுணா நாட் சர்குணா. சகுணா இன்னொன்னு என்ன அப்படின்னா நிர்குணா. சகுணா பக்தி ட்ரெடிஷன்னா என்ன, நிர்குணா பக்தி ட்ரெடிஷன்னா என்னன்றது தெரியும். ஓகே, பக்தி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே சகுணா அண்ட் ஆல்சோ நிர்குணா அப்படின்னு சொல்லிடுவாங்க. சகுணா பக்தி ட்ரெடிஷன்னா என்ன? ரொம்ப சிம்பிள். வாட் இஸ் சகுணா அப்படின்னா, கடவுள் இருக்கிறாரு, இந்த உருவத்துல இருக்காரு, இந்த வடிவில் இருக்கிறார் அப்படின்னு சொல்றவங்க சகுணா. என்ன சொல்றாங்க சகுணா? காட் இஸ் தேர். காடுக்கு ஆட்ரிபியூட்ஸ்லாம் இருக்கு. ஆட்ரிபியூட்ஸ்னா என்ன? காடுக்கு வந்து பார்க்கும்பொழுது இப்போ ஒரு டெய்டின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐக்கனோகிராஃபின்னு சொல்லுவாங்க, ஐக்கன்ஸ். இப்போ விநாயகர் எடுத்துக்கோங்க, அவருக்கு என்ன, எலிஃபண்டோட விநாயகரை அசோசியேட் பண்ணுவாங்க. முருகர் எடுத்துக்கோங்க, மயிலோட அசோசியேட் பண்ணாங்க. ஸோ காட் இஸ் தேர், ஆட்ரிபியூட்ஸ் ஆர் தேர். காடுக்குன்னு ஒவ்வொரு டெய்டிக்குன்னு சில ஐகான்ஸ் இருக்கு. ஐகான்ஸ் அப்படின்னா சில உருவங்கள் இருக்கு. இந்த தெய்வங்களுக்குன்னு சொல்லிட்டு அவதாரங்கள்லாம் இருக்கு. இப்படி சொன்னா சகுணம். கடவுள் இருக்கிறார், அவர் எங்க நிறைந்திருக்கிறார், அவரை நீங்க பார்க்கவே முடியாது, ஆனா கடவுள் இருக்கார். இப்படி சொல்றவங்க யாரும் நிர்குணம். கான்செப்ட் புரியுதா? புரியலையா உங்களுக்கு? அப்போ ஹூ அமாங் தி ஃபாலோயிங் வேர் சர்குணா ஆர் சகுணா பக்தி ட்ரெடிஷன் யாருன்னு கேட்கிறாங்க. இந்த கபீர், குருநானக் எல்லாம் இருக்கிறாங்கல்ல, இவங்க எல்லாம் கடவுள் இருக்குன்னு சொன்னாங்க, ஆனா இந்த கடவுள்னு இவங்க சொல்லவே இல்லை. அகல் புருஷ் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்றாங்க. அகல் புருஷ் அப்படின்னா எங்கும் நிறைந்திருப்பவர், எங்க எங்க வேணாலும் இருக்காங்க அர்த்தம். கான்செப்ட் புரியுதா உங்களுக்கு? ஸோ இதுதான் என்ன அப்படின்னா, ஓகே நிர்குணா பக்தி ட்ரெடிஷன். ஸோ துளசிதாஸ் அண்ட் ஆல்சோ சூர்தாஸ் இவங்க ரெண்டு பேருமே, ஓகேவா, துளசிதாஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ராம வழிபாட்டை பத்தி பேசுறாங்க, சூர்தாஸ் அப்படின்றவர் கிருஷ்ண வழிபாட்டை பத்தி பேசுறாங்க. ஸோ அதனால ஆன்சர் இஸ் டி, 3 and 4. லாஜிக் புரியுதாப்பா? எஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஃபைன். ஸோ ஹூ அமாங் தி ஃபாலோயிங் வேர் த ஒர்க்ஸ் ஆஃப் சூர்தாஸ்? சூர்தாஸ்னா சூர்சாகரா வரும். இது எல்லாமே சூரசரவல்லி, சாகித்ய லஹிரி அண்ட் சூரசாகரா, இது மூணுமே வரும். ராமச்சரித்திர மனாஸ் வராது, ஏன்னா அது துளசிதாஸ் எழுதுனது. ஓகே, இந்த டேர்ம் ரங்க்ரஸ் அண்ட் சிப்பிகர்ஸ் ரெஃபர்ஸ் டு வாட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் இஸ் டைல்ஸ் அண்ட் பிளாக் பிரிண்டர்ஸ் யூஸ்ட் இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி ஆஃப் த 18th century. இந்த மாதிரி வார்த்தைகளை யூபிஎஸ்சி ரொம்ப விரும்புவாங்க, ஏன்னா நீங்க படிச்சிருப்பீங்க ஆனா பட் டக்குன்னு உங்களுக்கு ஞாபகம் வராது. ஸோ ரங்க்ரேஸ் அப்படின்னா ஏதோ ஒரு மூவி ஞாபகம் வரும். ஸோ ரங்க்ரேஸ் அண்ட் சிப்பிகர்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, 18th century இந்தியாவில் நிறைய டைஸ் யூஸ் பண்ணாங்க. டைஸ்ல என்னன்னா சாயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான சாயத்தை துணிகளுக்கு போடுறதுக்குன்னு சில மிஷின்ஸ் வச்சிருந்தாங்க, ஓகேவா? ஸோ இந்த டைஸ் அண்ட் பிளாக் பிரிண்டர்ஸ் யூஸ்ட் இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் வேர் கால்ட் ரங்க்ரேஸ். பாருங்க, ரங்க்ரேஸ் ஆர் த த்ரெட் வாஸ் டைட் பை தி டையர் நோன் அஸ் ரங்க்ரேஸ். டை அப்படின்னாலே என்ன, சாயம்னு சொல்லுவாங்க, ஓகேவா? ஸோ சிப்பிகர் அப்படின்றது என்னன்னா, இட் வாஸ் த ஸ்பெஷலிஸ்ட் பிளாக் பிரிண்டர்ஸ். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தெரியணும். ஸோ ரங்க்ரேஸ், சிப்பிகர்ஸ் அப்படின்னா இட் வாஸ் அசோசியேட்டட் வித் தி டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி. ஔரங் அப்படின்னா ஔரங்கசீப்பை குறிக்காது, வேர் ஹவுஸை குறிக்கும். ஔரங் அப்படின்னா பெர்ஷியன் டேர்ம்ல வேர் ஹவுஸ் அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு மாடர்ன் இந்தியாவில் கொடுத்துருக்காங்க. பெர்ஷியன் டேர்ம்ல, பெர்ஷியன் டேர்ம்ல ஔரங் அப்படின்னா வேர் ஹவுஸ் அப்படின்னு அர்த்தம். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் இன்கரெக்ட்னு கொடுத்து வச்சிருக்காங்க, இதாங்க ட்விஸ்ட். இந்தியா வாஸ் தி, இல்லை கரெக்ட்னு நினைச்சிட்டு இருப்பீங்க ஆனால் இது இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். இந்தியா வாஸ் தி லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் காட்டன் டெக்ஸ்டைல் இன் த வேர்ல்டு ஈவன் ஆஃப்டர் த பிரிட்டிஷ் கான்கர்ட் இந்தியா. ராங், தப்பு, அநியாயம் எல்லாம் கிடையவே கிடையாது. பை த லாஸ்ட் குவார்டர் ஆஃப் த 19th century, 19th நூற்றாண்டோடைய லாஸ்ட் குவார்டர் அப்படின்னா 1875க்கு மேலே, 2/3 ஆஃப் த ஆல் த காட்டன் worn by the Indians were made from British cotton. 2/3 of the all the cotton cloths worn by the Indians were made from British. இது கரெக்டா இருக்குமா? டவுட். சரி, வெயிட் பண்ணுவோம். ஆனா இவன் இன்கரெக்ட்னு கொடுத்துருக்கான். இப்ப இன்கரெக்ட்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பா இருக்கும். ஹேண்ட்லூம் வீவிங் வாஸ் கம்ப்ளீட்லி வைப்ட் அவுட் பை தி பிரிட்டிஷ் அப்படின்னு கொடுத்துருக்கான். அப்போ என்ன ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இன்கரெக்ட்ன்றதால என்ன, இது ஒரே நிமிஷம் இருங்க, இது ஒரு சின்ன ஒரு இது இருக்கு.
Handloom weaving did not completely die in India, as some of the types of cloths could not be supported by the machines. Super. So in the third statement, அப்படின்றது okay. So handloom weaving was completely wiped out by the British. Actually, the answer என்ன அப்படின்னா 1 and 3 தாங்க வரணும். ஓகே, இதை மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. 29 ஆன்சர் இஸ் 1 and 3. இன்கரெக்ட்னு இருக்கிறதால 1 and 3. ஓகேவா, இது கரெக்ட்னு சொல்லிட்டு 2 இருக்கு. ஸோ இதை மட்டும் கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ 29th க்வெஸ்சன் இஸ் ஆன்சர் இட் இஸ் 1 and 3. ஓகேவா, 1 and 3. ஒரு நிமிஷம். ஓகே ஃபைன், ஓகே காட் இட். ஆன்சர் இஸ் 1 and 3. ஓகே ஃபைன், அது நீங்கள் ஒரு தடவை கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. அது கரெக்ட்லி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருந்தா இட் வாஸ் 2 ஒன்லி, பட் இன்கரெக்ட்னு இருக்கு, ஆன்சர் இஸ் 1 and 3. ஓகே, வி வில் செக் இட். ஃபைன், 30th ஸ்டேட்மெண்ட்ஸ். Wood steel was produced using iron mixed with charcoal in smelting furnace. Yes. Wood steel was invented by Tipu Sultan. கிடையாது. Wood steel அப்படின்றது திப்பு சுல்தானால இன்வென்ட் பண்ணப்படல. உருக்கு அப்படின்றதான் திப்பு சுல்தானால இன்வென்ட். உருக்கு அப்படின்றது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலை குறிக்கும். பிரிட்டிஷ் கண்டினியூட் த ப்ரொடக்ஷன் ஆஃப் வூட் ஸ்டீல் ஃபார் தர் ஃபர்தர் காங்கஸ்ட். கிடையவே கிடையாது. ஏன்னா வூட் ஸ்டீல் அப்படின்றது சங்ககாலத்திலே சேரர்கள், நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா சேரா முக்கியமாக, இப்போ நம்ம ஈரோடு ரீஜனில் சேலம் ரீஜன்லலாம் வந்து இந்த வூட் ஸ்டீல் அப்படின்றத ப்ரொடியூஸ் பண்ணாங்க. புரியுதுங்களா? ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் கரெக்ட். இது திப்பு சுல்தான்லாம் கிடையாது. ஓகேவா, வூட் ஸ்டீல் வாஸ் இன்வென்டட் பை திப்பு சுல்தான், அவரால் கண்டுபிடிக்கப்பட்டதுலாம் கிடையவே கிடையாது. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ராங் அப்படின்னாலே உங்களுக்கு ரெண்டு ஸ்டேட்மெண்ட் எலிமினேட் பண்ணிடலாம். அண்ட் பிரிட்டிஷ் கண்டினியூட் த ப்ரொடக்ஷன் ஆஃப் வூட் ஸ்டீலும் கிடையவே கிடையாது. ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டை தப்பு அப்படின்னாலும் எப்படி நீங்கள் ரெண்டு ஸ்டேட்மெண்ட் எலிமினேட் பண்ணிடலாம், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பாக தெரியணும். வூட் ஸ்டீல் அப்படின்றது அயன் மிக்ஸ்ட் வித் சார்கோல். ஓகே ஃபைன். அண்ட் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, க்வெஸ்சன் நம்பர் 31, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். இந்தியா ஹெவிலி ரிலைட் ஆன் த இம்போர்ட் ஆஃப் அயன் அண்ட் ஸ்டீல் ஃப்ரம் பிரிட்டன் ஃப்ரம் த எக்ஸ்பான்ஷன் ஆஃப் த ரயில்வேஸ் ஆஃப்டர் த கிரேட் ரிவோல்ட் ஆஃப் 1857. கரெக்ட். டாடா அயன் அண்ட் ஸ்டீல் கம்பெனி பிகான் ப்ரொடியூசிங் ஸ்டீல் இமீடியட்லி ஆஃப்டர் த எண்ட் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படி கிடையவே கிடையாது. ஏன்னா டாடா அயன் அண்ட் ஸ்டீல் கம்பெனி, நீங்கள் அதோட வரலாறு பாருங்க. இந்த டிஸ்கோ இஸ் லொக்கேட்டட் ஆன் த பேங்க் ஆஃப் ஸ்வர்ணரேகா ரிவர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து வச்சிருக்காங்க. இது கரெக்ட். ஏன் டாடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்க, 1912 கம்பெனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டாடா நகரில் எங்க இருக்கு தெரியுமா? ஜாம்ஷெட்பூர்ல இருக்கு. இந்தியாவில் டாடா ஸ்டீல்ஸ் டிஸ்கோ எங்கே ஆரம்பிச்சிருக்காங்க? ஜார்க்கண்ட்ல 1912 ஆரம்பிச்சாச்சு. அப்போ வேர்ல்டு வார் 1 வந்தது 1914 தான். வேர்ல்டு வார் 1க்கு முன்னாடி இங்கே டாடா என்ன பண்ணிட்டாங்க? அவங்களுடைய அயன் ப்ரொடியூசிங்கை ஸ்டார்ட் பண்ணினாங்க. ஓகே, ஸோ ஸ்வர்ணரேகா இஸ் ரெயின்ஃபிட் ரிவர் ஃப்ளோயிங் இந்த ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா. இது ஜார்க்கண்ட்ல வந்து பார்க்கும்போது இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ ஆன்சர் இஸ் பி, 1 and 3. ஓகே ஃபைன், டவுட்னா பார்த்துக்கலாம் நீங்கள். ஆக்சுவலாக உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே கொடுத்துருக்கு. உங்களுக்கு டவுட்னா நீங்கள் தாராளமாக கால் பண்ணலாம். ஸோ த தேர்ட் ஆங்கிலோ மைசூர் வார் வாஸ் ஃபாட் பிட்வீன் திப்பு சுல்தான் அண்ட் ஃப்ரெஞ்ச் ஃபோர்ஸஸ். தேர்ட் ஆங்கிலோ மைசூர் வார் வாஸ் ஃபாட் பிட்வீன் திப்பு சுல்தான் அண்ட் ஃப்ரெஞ்ச் ஃபோர்ஸஸ். இது கரெக்டா? தப்பு. ஏன்னா பிரிட்டிஷ் வரும். ஓகேவா ஃபைன். த தேர்ட் ஆங்கிலோ மைசூர் வார் வாஸ் என்டர்ட் பை த ட்ரீட்டி ஆஃப் ஸ்ரீரங்கப்பட்டினம். கரெக்ட். ஆன் 1792 வரைக்கும் நடந்தது தான் அந்த தேர்ட் ஆங்கிலோ மைசூர் வார். அந்த தேர்ட் ஆங்கிலோ மைசூர் வாரில் திப்பு சுல்தான் தோக்குறார். இங்கே ஃப்ரான்ஸ்லாம் வருது, அதெல்லாம் தப்பு. ஓகே, 2 ஒன்லி வாஸ் தி ரைட் ஆன்சர். அண்ட் இங்கே பாருங்க, நெக்ஸ்ட், கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். லார்ட் கார்ன்வாலிஸ் டிவைஸ்ட் அ பாலிசி கால் டாக்டரின் ஆஃப் லாப்ஸ் ராங். சாம்பால்பூர் வாஸ் தி ஃபர்ஸ்ட் கிங்டம் டு பி அனெக்ஸ்ட் பை த பிரிட்டிஷ் அண்டர் தி டாக்டரின் ஆஃப் லாப்ஸ். கிடையாது. சத்தாரா அப்படின்றத முதல்ல அனெக்ஸ் பண்ணப்பட்டது. ரெண்டாவது தான் சாம்பால்பூர். சத்தாரா மகாராஷ்டிராவில் இருக்கு. சாம்பால்பூர் எங்க இருக்கு? வேர் இஸ் சாம்பால்பூர்? இட் வாஸ் இன் ஒடிஷா. லார்டு கார்ன்வாலிஸுக்கும் டாக்டரின் ஆஃப் லாப்ஸுக்கும் சம்பந்தம் கிடையாது. லார்ட் டல்ஹௌசி டிவைஸ் த டாக்டரின் ஆஃப் லாப்ஸ் பாலிசி. ஸோ ஆன்சர் இஸ் டி. ஓகேவா, ஆன்சர் இஸ் டி. நெக்ஸ்ட், 34th க்வெஸ்சன். த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வாஸ் கிராண்டட் த திவானி ரைட்ஸ் டு கலெக்ட் டாக்ஸஸ் ஃப்ரம் த ஈஸ்டர்ன் ப்ராவின்சஸ் ஆஃப் பெங்கால் பீகார் அண்ட் ஒரிஷா பை த ட்ரீட்டி ஆஃப் பெசைன். இது ராங். இது எப்படி ட்ரீட்டி ஆஃப் பெசைன்றது வரும்? வரவே வராது. எந்த ட்ரீட்டி இது? ட்ரீட்டி ஆஃப் அலகாபாத்தில் வரும் இல்லையா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ராங். த ட்ரீட்டி வாஸ் சைன்ட் பிட்வீன் முகல் எம்பரர் ஷா ஆலம் டூ அண்ட் ராபர்ட் கிளைவ் ஆஃப் த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஓகேவா, ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். இது எது கரெக்டுன்றது கேட்குறான். இதுதான் கரெக்ட். செகண்ட் தான் கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரீட்டி ஆஃப் பெசைன் அப்படின்றது தப்பு.
கான்செப்ட் புரியுதுங்களா? ட்ரீட்டி ஆஃப் பெசைன் எங்க வரும்னா இங்க மராத்தா வார்ல வரும். ஆனா மராத்தாஸுக்கும் இங்க இருக்கக்கூடிய பெங்கால் பீகார் ஒடிஷாவுக்கும் என்ன சம்பந்தம்? அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ரொம்ப அக்வர்டா இருக்குன்றதால நீங்க கண்டிப்பா கண்ணை மட்டும் ராங்னு போட்டுடலாம். ஓகே பாருங்க, ட்ரீட்டி ஆஃப் அலகாபாத்னு வரும், அது சைன் பண்ணது 1765ல. ஓகேவா, இதுல தான் திவானி ரைட்ஸ் வந்து பார்க்கும்பொழுது பிரிட்டிஷுக்கு வரும்னு கொடுத்துருக்காங்க. ஃபைன், இங்க பாருங்க, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் மஹல்வாரி சிஸ்டம். லார்ட் டலோசி டிவைஸ் த நியூ சிஸ்டம் கால்ட் மஹல்வாரி சிஸ்டம் இன் நார்த் வெஸ்டர்ன் ப்ராவின்ஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ராங், ஏன்னா லார்ட் டலோசி வராது. த ரெவன்யூ கலெக்ஷன் வாஸ் ரிவைஸ்ட் பீரியாடிக்லி நாட் பெர்மனன்ட்லி ஃபிக்ஸ்டு. ஓகே, இந்த மஹல்வாரி சிஸ்டம்னு கொடுத்து வச்சிருக்காங்க. த ரெவன்யூ கலெக்ஷன் வாஸ் ரிவைஸ்ட் பீரியாடிக்லி நாட் பெர்மனன்ட்லி ஃபிக்ஸ்டு, இது கரெக்ட் தான். The zamindar collected the revenue and not the village headman. இதுவும் தப்பு. The village headman collected the revenue. Okay, வா. So, அப்போ first statement, third statement தப்பாதான் இருக்கும். So, answer என்ன பாருங்க? Answer is 2 only. First, third, கண்டிப்பா தப்பு. இதெல்லாம் பார்க்கும்போதே சொல்லிடலாம். Okay, fine. Explanation நீங்க படிச்சுக்கோங்க. Rayadwari system was introduced by Sir Thomas Munro in 1820. 1820 are correct. The system allowed the government to deal directly with the peasant. இது கரெக்டா, அதாவது இதுக்கு முன்னாடி ஜமீன்தாரி முறையை வச்சு ஜமீன்தார்கிட்ட டாக்ஸ் கலெக்ட் பண்ணாங்க, அது ஜமீன்தாரி சிஸ்டம். மஹல்வாரி சிஸ்டத்துல என்ன சொல்லப்போனா, சாரி ரயத்வாரி சிஸ்டத்துல என்ன, இந்த இண்டிவிஜுவல் கல்டிவேட்டர்ஸ் கிட்ட இருந்தே என்ன பண்றாங்கன்னா டாக்ஸ் கலெக்ட் பண்றாங்க. ஓகே, ஆன்சர் இஸ் போத். 37th பாருங்க, த இண்டிகோ பிளான்ட் க்ரோஸ் பிரைமர்லி இன் த ட்ராபிக்ஸ் வேரஸ் இட்டாலி பிரான்ஸ் அண்ட் பிரிட்டன்ஸ் வேர் டெம்பரேட் கண்ட்ரீஸ். சரிப்பா, கரெக்ட் தான். இண்டிகோ ப்ரொடியூஸ் இன் இந்தியா ஹேட் அ ரிச் ப்ளூ கலர். நான் ஏற்கனவே நடத்தும் போது சொல்லியிருக்கேன், இண்டிகோவுக்கு டஃப் கொடுத்த ஒரே கலர் என்னன்னா மாரிஸ் காட்டன் பெயிண்டிங்னு சொல்லிட்டேன். ஆனா இண்டிகோ கலர் அது ப்ரொடியூஸ் பண்ண முடியும், இண்டிகோ அளவுக்கு சீன் கிடையாதாங்க. ஓகே, ஸோ மாரிஸ் காட்டன் பெயிண்டிங்கை விட, ஓகேவா, ஏன்னா அந்த ஏன்னா இண்டிகோனா கலாம்காரி, மாரிஸ் காட்டன் பெயிண்டிங்கை விட இண்டிகோ கலரை வச்சு யூஸ் பண்ண கலாம்காரி பெயிண்டிங்கு டிமாண்ட் அதிகமா இருந்தது. ஸோ அதனால இங்க கலாம்காரி அதிகமா விரும்பினாங்கன்றது நாம படிச்சிருக்கோம். ஸோ ஆன்சர் இஸ் போத் 1 அண்ட் 2. 37 ஆன்சர் இஸ் போத் 1 அண்ட் 2. 38, இது ரொம்ப ஸ்ட்ரெயிட் என்சிஆர்டி தான். நிச்சு ரயோதி கல்டிவேஷன் தான் என்ன, இது இண்டிகோ கல்டிவேஷனோட அசோசியேட் ஆகுது. நிஜ்னா என்ன, ரயோதினா என்ன, இங்கிலாந்துல இருந்து ஒரு பிரிட்டிஷ் பிளான்டர் இந்தியாவுக்கு வர்றாரு, ஒரு பெரிய முதலாளி இந்தியாவுக்கு வர்றாருன்னு வச்சுக்கோங்க. இந்தியாவில் லேண்ட் வாங்கி ஒரு 100 ஏக்கர்ல அவரே சொந்தமாக இண்டிகோ கல்டிவேட் பண்ணா அதுக்கு பேர் நிச் கல்டிவேஷன் பேர். ஆனால் 100 ஏக்கர் வாங்கி தான் இண்டிகோ கல்டிவேட் பண்ணுறது ரொம்ப டஃப்னு அவர் நினைக்கிறார், ரொம்ப கஷ்டமாக அவர் ஃபீல் பண்ணுறாரு. அதனால ரயோதி அப்படின்னு இன்னொரு முறை இருக்கு. ரயோதி அப்படின்றது என்னன்னா, இப்போ நிறைய ஃபார்மர்ஸ் இந்தியாவில் இருப்பாங்க, பெசன்ஸ் இருப்பாங்க, அவங்க கிட்ட சீட்ஸை கொடுத்துட்டு இண்டிகோ கல்டிவேஷனுக்கு தேவையான எல்லாத்தையுமே செட்டில் பண்ணிட்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு டூல்ஸை கொடுக்கறது, மணியை கொடுக்கறது, சீட்ஸை கொடுக்கறது, அவங்களை கண்டினியூ அவங்களுடைய மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் சப்போர்ட் பண்றது, இப்படி இண்டிகோ கல்டிவேட் பண்ணா அதுக்கு பேர் ரயோதி கல்டிவேஷன் பேர். இதுதான் கேட்கறாங்க, 19வது நூற்றாண்டுல எந்த ரெண்டு கல்டிவேஷன் ஃபேமஸ், நீச்சல் ரயோதி, அது ரெண்டுமே எதை பத்தினா இண்டிகோ பத்தி. கான்செப்ட் புரியுதா? இதுதான் விஷயம். குமோர்ஸ் அப்படின்னா பாட்டர்ஸ் இன் ஈஸ்ட் இந்தியா, இதெல்லாம் ஸ்டேட் ஃபேக்ட், இதெல்லாம் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியாது. குமோர்ஸ் அப்படின்னா குமோர்ஸ் பாட்டர்ஸ் இன் ஈஸ்ட் இந்தியா. ஈஸ்ட் இந்தியானா எங்க, ஒடிசா பெங்கால், இதுதான் ஈஸ்ட் இந்தியான்னு சொல்றாங்க. ஓகே, குமார்ஸ் அப்படின்னா பாட்டர்ஸ், இதெல்லாம் ஃபேக்ட்டுங்க. த ஆர்ட் ஆஃப் ராஜா ரவிவர்மா கிரியேட்டட் எ ஸ்டைல் தட் வாஸ் பியூர்லி நேஷனல். ராஜா ரவிவர்மா, சரி வெயிட் பண்ணுங்க. ஈவன் தோ ஹி மாஸ்டர்ட் இன் வெஸ்டர்ன் ஆர்ட் ஆஃப் ஆயில் பெயிண்டிங், இஸ் தீம்ஸ் வார் ஃப்ரம் இந்தியன் மித்தாலஜி. எ குரூப் ஆஃப் நேஷனலிஸ்ட் ஆர்டிஸ்ட் கேதர்ட் அரௌண்ட் அபீந்திரநாத் தாகூர் சப்போர்டட் த ஆர்ட் ஃபார்ம் ஆஃப் ராஜா ரவிவர்மா. இந்த 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 பர்டிகுலர் சாப்டர் உங்களுடைய 8th ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டியில் வருது. இந்த சாப்டர் வந்து பொதுவாகவே கேள்வி கேட்க மாட்டாங்க, ஆனால் நம்ம கேள்வியை கொடுத்தது காரணம் என்ன அப்படின்னா, அதாவது இது ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர் சாப்டர். ஆக்சுவலாக நீங்கள் பொதுவாகவே ஞாபகம் வச்சுருப்பீங்க, இந்தியாவில் 18வது நூற்றாண்டு மேலே பிரிட்டிஷோடைய ரூல் வரும்பொழுது பிரிட்டிஷ் ஸ்டைல் ஆஃப் பெயிண்டிங் இந்தியாவில் அதிகமாக தலை தூக்க ஆரம்பிக்குது. இதுதான் முதல்ல புரிஞ்சுக்கணும். பிரிட்டிஷ் ஸ்டைல்னா என்னன்னா அதிகமா ஆயில் பெயிண்டிங்ஸ்ல வர ஆரம்பிச்சிச்சு. இந்தியாவுடைய இந்தியாவெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம ஆயில் பெயிண்டிங் யூஸ் பண்ண மாட்டோம், இந்தியாவில் முக்கியமா இப்போ நேச்சுரல் பெயிண்டிங் கலர்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்றது, லைம் ஸ்டோனு, ஓகேவா, அதுக்கப்புறமா பிளான்ட் அண்ட் அனிமல் ரெசிடியூஸ், ஸோ இதுதான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். பட் ஆயில் பெயிண்டிங்லாம் பிரிட்டிஷ் இந்தியாவுக்குள்ள வந்ததுல தான் யூஸ் பண்ணப்பட்டது.
அப்போ இந்த டைம் பீரியட்ல ராஜா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ராஜா இவர் பெரிய ராஜா ரவிவர்மா அப்படின்னு ராஜா ரவிவர்மான்றவர் ஒரு மிக சிறந்த பெயிண்டர் ஆக்சுவலா கேரளா. ஓகேவா? சோ த ஆர்ட் ஆஃப் ராஜா ரவிவர்மா கிரியேட்டட் அ ஸ்டைல் தட் வாஸ் பியூர்லி நேஷனல், இட் வாஸ் நேஷனல் அண்ட் மாடர்ன். பியூர்லி நேஷனல்லாம் கிடையாது, அவர் நிறைய பிரிட்டிஷ் ஸ்டைல் மாடர்ன் பெயிண்டிங்லாம் பண்ணார். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ராங். Even though he mastered in Western art of oil painting, his themes are from Indian mythology also. Answer to Purida, Indian mythology, Indian mythology, what do you say? India is a Purida, that's a Purana Kathikal. That Purana Kathikal is oil painting. Then the Raja Ravi Verma can support all of them. Support them. How much? Why Indian tenure and Indian style, Indian theme is Western? இந்த அபேந்திரநாத் தாகூர்னு ஒருத்தர் இருந்தாருல்ல, இவர் பெங்கால்காரர், இவரு அதெல்லாம் தப்பு, நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதான் பாயிண்ட், இதான் அந்த குவெஸ்டன்ல கொடுத்துருக்காங்க. டவுட்ஸ் சார், இதை மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணா நான் கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கிறேன், இருங்க. ஓகேங்க சார். ஏங்க ஆக்சுவலி சரியா கவனிக்கல நீங்க சார். எனக்கு இந்த இந்த சிக்னல் கிடைக்கலைங்க சார். இந்த குவெஸ்டன் அதாவதுங்க, ராஜா ரவிவர்மா ஒரு மிக சிறந்த பெயிண்டர், பாயிண்ட் நம்பர் ஒன். அவரு கேரளக்காரர். இந்த ராஜா ரவிவர்மா 18th செஞ்சுரி மேல இந்தியாவில், 18th செஞ்சுரி முன்னாடி இந்தியாவில் பெயிண்டிங்ஸ் இருந்துச்சு. ஆனால் 18th செஞ்சுரி மேல இந்தியாவில் மாடர்ன் பெயிண்டிங் நிறைய வந்தது. மாடர்ன் பெயிண்டிங் அப்படின்னா ஆயில்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இந்தியன் பெயிண்டிங்ல முக்கியமாக இந்தியன் பெயிண்டிங்ஸ் அதிகமாக நேச்சுரல் கலர், லைம் ஸ்டோன், சுண்ணாம்பு, ஓகே, அதுக்கப்புறமா பிளான்ட் அண்ட் அனிமல் ரெசிடியூஸ் இதுதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இவர் என்ன பண்ணாருன்னா, இந்த ராஜா ராமவர்மா மாடர்ன் பெயிண்டிங் பிளஸ் ஸ்டேட்மெண்ட்ல கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னா, ராஜா ரவிவர்மா கிரியேட்டட் அ ஸ்டைல் தட் வாஸ் பியூர்லி நேஷனல். பியூர்லி நேஷனல்னா இந்த தேசத்துக்கான ஸ்டைலை மட்டும்தான் அவர் ஃபாலோ பண்ணாரா? கிடையாது. இந்த தேசத்துக்கான ஸ்டைல்னா என்ன, இந்தியன் ஸ்டைல் பிளஸ் வெஸ்டர்ன் ஸ்டைலும் ஃபாலோ பண்ணாரு. ஆயில் பெயிண்டிங்ல வெஸ்டர்ன் ஸ்டைல், அதை இந்தியாவில் எடுத்துட்டு வந்தார். இதுதான் பாயிண்ட் நம்பர் ஒன், அது தப்பு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட், இவன் தோ ஹி மாஸ்டர்ட் இன் வெஸ்டர்ன் ஆர்ட், ஆமா ஓகே, ஆஃப் ஆயில் பெயிண்டிங் இஸ் தீம்ஸ் ஆர் ஃப்ரம் இந்தியன் மித்தாலஜி. இந்தியன் மித்தாலஜினா இந்திய கதைகள், ராமாயணம், மகாபாரதம் எடுத்துக்கோங்க, ஹரிச்சந்திரன் கதையெல்லாம் எடுத்துக்கோங்க. இப்போ ஹரிச்சந்திரன் சுடுகாட்டில் இருக்கான், அழுகுறான், ஐயோன்னு அழுகுறான். அப்போ ஆயில் பெயிண்டிங், வெஸ்டர்ன் ஆயில் பெயிண்டிங்ல ஹரிச்சந்திரன் கதையை அவர் வரைஞ்சாரானா வரைஞ்சிருக்காருன்னா வரைஞ்சிருக்காரு. கான்செப்ட் புரியுதா உங்களுக்கு? ஆனா தீம் என்னன்னா இந்தியன் மித்தாலஜி தான், ஆனா பட் ஸ்டைல் என்ன, வெஸ்டர்ன் ஸ்டைல். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். தேர்ட் ஸ்டேட்மெண்ட், இது ஒரு மாதிரி பண்ணதுக்கு மத்தவங்க பின்னாடி வந்தவங்கலாம் சப்போர்ட் பண்ணாங்களா? ராஜா ரவிவர்மாவோடய இந்த பெயிண்டிங் சப்போர்ட் பண்ணாங்களா? பண்ணல. முக்கியமா அதுல ரவீந்திரநாத் தாகூர்னு ஒருத்தர் இருக்காரு, அபேந்திரநாத் தாகூர், அது ஏ. அந்த அபேந்திரநாத் தாகூர் அவரும் ஒரு பெயிண்டர் தான். அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, இவருக்கான இந்த மாதிரியான ராஜா ரவிவர்மாவுடைய பெயிண்டிங்லாம் சப்போர்ட் பண்ணல. இந்த அபேந்திரநாத் தாகூருடைய பெயிண்டிங்லாம் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் இந்தியன் நேஷனல் ஸ்டைலாக தான் இருக்கும். பாயிண்ட் இப்போ புரிஞ்சுதா? அதனாலதான் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கிடையாது, சப்போர்ட்னு வரக்கூடாது. ஓகேவா? அதான் அங்கே எக்ஸ்பிளனேஷனே கொடுத்துருக்கோம். தேவர் ஆல் ரிஜெக்டட் தி வெஸ்டர்னைசேஷன் அண்ட் பியூர்லி நேஷனல். அப்போ உங்ககிட்ட கேட்பாங்க, அபேந்திரநாத் தாகூர்ன்ற பெயிண்டர் பியூர்லி நேஷனலிஸ்டிக் ஸ்டைல தான் பெயிண்டிங் பண்ணாரு? ஆமாம், பண்ணார். இது எங்க பார்க்கலாம்? பெங்கால போய் பாருங்க. கான்செப்ட் புரியுதா? எஸ் எஸ் சார். ஓகே, ஸோ கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் இதெல்லாம் என்ன, சாங்கிரம் சங்மா ரிவால்ட் த டுக் பிளேஸ் இன் 1906, இட் வாஸ் த பெசன்ட் ரிவால்ட் டுக் பிளேஸ் இன் பெங்கால் ராங், இட் வாஸ் அகேன்ஸ்ட் த ஃபாரஸ்ட் லா எனாக்டட் பை தி பிரிட்டிஷ். அது கரெக்ட். இது எங்க நடந்துச்சு? சாங்கிரம் சங்மா, பேரே பாருங்க, இது ஏதோ நார்த் ஈஸ்ட்ல நடந்த ரிவால்ட் மாதிரி இருக்கா? அசாம்ல நடந்துச்சு. ஓகேவா? ஸோ 1906ல என்ன ஆச்சு அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, பிரிட்டிஷ் அப்படின்றவங்க உலகத்திலேயே அவங்கள மாதிரி ஒரு மோசமான ஆள் நீங்க பார்க்க முடியாது. நாட்டில் இருக்கிறவங்க மட்டும் இல்லை, காட்டில் இருக்கிறவங்ககிட்டயும் போய் இறங்கிவாங்க. இப்போ ஒரு ட்ரைபல் ஃபெல்லோ ஃபாரஸ்ட்ல அவன் ஏதோ பண்ணிட்டு இருக்கான், ஒரு ஷிஃப்டிங் அக்ரிகல்ச்சர் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா, ஓகே, அந்த ஷிஃப்டிங் அக்ரிகல்ச்சர் நீ பண்ணக்கூடாது, ஏன்னா இங்கே ஃபாரஸ்ட் லாஸ் அப்படின்றது ஏற்கனவே ப்ரிவேல் ஆகிட்டு இருக்கு. யூ ஷுட் நாட் கோ ஃபார் ஓவர் கிரேசிங், யூ ஷுட் நாட் யூனோ கிரேஸ் யுவர் அனிமல்ஸ் தேர். இந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது வாட் அ ட்ரைபல் பீப்புள் வில் டூ, யூ திங்க் இப்போ ட்ரைபல் பீப்புளுடைய ஆக்குபேஷன் என்னங்க இருக்கும், என்ன இருக்கும் யோசிச்சு பாருங்க, என்ன இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன ஆக்குபேஷன் ட்ரைபல் பீப்புள் பண்ற நாலு ஆக்குபேஷன் சொல்லுங்க பார்க்கலாம், யாருமே சொல்லுங்க. ம் ம் அது கேக்க பண்ணுவாங்க சார். ம்
ஒன்னு ஹண்டர்ஸ் அண்ட் ஃபுட் கேதரஸ் வேட்டையாடுவோம், உணவை வந்து பார்க்கும்பொழுது சேகரிப்போம். இன்னொன்று ஒரு ஸ்மால் ஸ்கேல்ல காட்டில் கிரேசிங் பண்ணுவோம், இல்லை அக்ரிகல்ச்சர் பண்ணுவோம். இல்லை அப்படின்னா காட்டில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் எடுத்துகிட்டு வந்து வெளில வந்து விற்போம். அதுவும் அப்படியே பெருசாக நீங்கள் ஏதோ பைஜூஸ் விளம்பரம் மாதிரிலாம் வந்துலாம் இருக்குது. எதனால் வந்து பார்க்கும்போது தேன் எடுத்துருப்பாங்க, அந்த தேனை வந்து என்ன பண்ணுவோம்னா வெளில வந்து விற்போம். ஓகேவா, இந்த ஊசி மணி பாசி மணிலாம் எடுத்துகிட்டு இருப்போம் இல்லையா. தே வில் டூ ஃபார் தே வில் பி அ ஹர்டிங் கம்யூனிட்டி. நீங்கள் என்ன இந்தியாவில் நிறைய நீங்கள் ஹிமாலயன் ரீஜன்லாம் பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்கன்னா ஹர்டர்ஸாக இருப்பாங்க. சிக்கிம்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா லெப்சான் ஒரு ட்ரைப் இருப்பான், அவனுடைய வேலையே என்னன்னா ஹர்டர்ஸ் தான். ஓகே, அப்பதானி ட்ரைப்ஸ்னு ஒருத்தர் இருக்காங்கன்னா இந்த மாதிரி ஹர்டர்ஸா இருப்பாங்க, ஆடு மாடுகளை மேய்ப்பாங்க. அப்ப பிரிட்டிஷ் என்ன சொல்றாங்க, நீ என்ன தொழில் வேணாலும் பண்ணு எனக்கு ரெவன்யூ கூட. இப்போ ஹர்டிங் அப்படின்னா இப்ப காட்டுல தான் மேய்க்க முடியும், வேற எங்க போய் மேய்க்க முடியும்? ஓகே, ஒரு ஷிப் எடுத்துக்கிட்டு வாங்க பே ஆஃப் பெங்காலுக்கு போலாம், அங்கேயே போக முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் பிரிட்டிஷால இவங்களுக்கு இருந்துச்சு. அதனால இந்த சோங்கரம் சங்மா அப்படின்றது ஒரு ட்ரைபல் ரிவால்ட். இது 1906 அசாம்ல நடந்துச்சு. ஓகேவா, பிரிட்டிஷோடைய ஃபாரஸ்ட் ஆக்டை எதிர்த்து நடந்துச்சு. இதுதான் விஷயம். வான் குஜார்ஸ் பேரே இருக்கு. குஜார் அப்படின்னாலே பஞ்சாப்லாம் கிடையாது, குஜராத். பக்கர்வால்ஸ், ஓகே, லெபாடிஸ் லெபாடிஸ் அப்படின்றவங்க தமிழ்நாடுலாம் கிடையாது. ஓகேவா, லெபாடிஸ் தமிழ்நாடு கிடையாது, ஆந்திரப்பிரதேஷ். பக்கர்வால் காஷ்மீர், வான் குஜார். ஆக்சுவலாக வான் குஜ் பஞ்சாபி ஹில்ஸ் அப்படின்ற, இப்போ குஜாரா கம்யூனிட்டின்றது குஜராத், வான் குஜார் அப்படின்றது பஞ்சாபி ஹில்ஸ். ஓகேவா, இது கொடுத்துருக்கிற விஷயம். லபாடிஸ் வர்த கேட்டில் ஹர்டர்ஸ் இன் ஆந்திரப்பிரதேஷ். குஜார பிரதிகாரான்னு படிப்பீங்க, அவங்க ஒரு ஒரு ரூலர்ஸ், அவங்க குஜராத்தை சார்ந்தோம். வான் குஜார்ஸ் அப்படின்றவங்க பஞ்சாபி பஞ்சாப் ஹில்ஸ்ல வந்து பார்க்கும்பொழுது இருக்கக்கூடிய ஒரு ட்ரைபிள் பீப்புள்ஸ். ஓகே ஃபைன். ஸோ லபாடிஸ் அப்படின்றவங்க ஆந்திரப்பிரதேஷில் இருக்கக்கூடிய கேட்டில் ஹர்டர்ஸ். பீவார் அப்படின்றது என்ன? இது ஒரு பீவார் சட்டம் யூஸ்ட் இன் ஆந்திரப்பிரதேஷ் ஃபார் ஷிஃப்டிங் அக்ரிகல்ச்சர் ஆர் ஸ்லாஷ் அண்ட் பர்ன் அக்ரிகல்ச்சர். ஓகே, இது இல்லைன்னு சொல்றாங்க. போடு இஸ் த டேர்ம் யூஸ்டு ஃபார் ஷிஃப்டிங் அக்ரிகல்ச்சர் ஆர் ஸ்லாஷ் அண்ட் பர்ன் அக்ரிகல்ச்சர் இன் பெங்கால் அண்ட் ஒடிஷா. இது அப்படியே மாறி இருக்கு. பீவார் அப்படின்றது மத்திய பிரதேஷ்ல யூஸ் பண்ணக்கூடிய ஷிஃப்டிங் அக்ரிகல்ச்சர் மொழி. போடு அப்படின்றது வந்து ஆந்திரப்பிரதேஷ்ல அண்ட் ஒடிசால யூஸ் பண்ணக்கூடிய ஷிஃப்டிங் அக்ரிகல்ச்சரோடைய மொழி. ஓகே, ஸோ பீவார்னா மத்திய பிரதேஷ், போடு அப்படின்னா ஆந்திரப்பிரதேஷ். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் இஸ், இது பேரே பாருங்க, நானா சாஹிப் லக்னோ. கரெக்டா, நானா சாஹிப் ஃப்ரம் லக்னோ. ரிவால்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணதுல நானா சாஹிப் ஃப்ரம் லக்னோ. எஸ் ஆர் நோ? கண்டிப்பா இருக்காது. லக்னோ யாரு? ஹூ இஸ் ஃப்ரம் லக்னோ? ஏன் எப்படி முடிக்கிறீங்க? பேகம் ஹசரத் மஹால், வெரி குட். லக்னோல பேகம் ஹசரத் மஹால் அண்ட் பிர்கிஸ் காதர். பக்த் கான் ஃப்ரம், இங்க பாருங்க, லீடர்ஸ் ரீஜன். பக்த் கான் பைரலி உத்தரப்பிரதேஷ் ரீஜன்ல ரிவால்ட் பண்ணார், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆனா பக்த் கான் இவருடைய ரிவால்ட் ஆரம்பிச்சது மீரட்ல. மீரட்ல பிரச்சனை பண்ணிட்டு தான் அதுக்கப்புறமா பேரலி ரீஜன்ல வர்றாரு. இதெல்லாம் டெல்லி பக்கத்துல இருக்கக்கூடிய இடங்கள், பேரலி, ரேபரலி, ஓகேவா, அமிதி. இனி இதெல்லாம் வந்து முக்கியமான ஸ்டார் கான்ஸ்டியூன்சிஸ் இல்லையா உத்தரப்பிரதேஷ்ல. சோ இந்த மாதிரி பக்த் கான் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, பக்த் கான் இவாஸ் ஃப்ரம் பேரலி. என்சிஆர்டி புக்ல கரெக்டா கொடுத்துருப்பாங்க. பட் இவர் ரிவால்ட் ஆரம்பிச்சது எங்கன்னா, இப்போ மீரட்ல ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா பேரலியில டெல்லியில வந்து ஃபைட் பண்ணுவாங்க. ஸோ பக்த் கான் ஆல்சோ கரெக்டா. குன்வார் சிங் பீகார், ஜெகதீஷ்பூர். ஆன்சர் இஸ் 213. உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பாருங்க. அண்ட் பட்டோலா வீவ் இஸ் அ ஃபைன் மஸ்லின் ஆன் விச் டெக்கரேட்டிவ் மோட்டிவ்ஸ் வேர் ஓவன் ஆன் லூம் இன் சூரத் அகமதாபாத். ஜம்தானி இஸ் ஹைலி வேல்யூட் இன் இந்தோனேஷியா. ஜம்தானி அப்படின்றது ஒரு பெஷிட் மாதிரி இருக்கும் இந்தியாவுடைய. இது ஆன்சர் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். பட்டோலா வியூ எக்ஸ்பிளனேஷன் நான் போறதுக்கு முன்னாடி இன்னும் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஓகே, பந்தனா இஸ் அ பிரைட் கலர்ட் அண்ட் பிரிண்டட் ஸ்கார்ஃப். இது என்ன ஆன்சர் அப்படின்னா, தேர்ட் இஸ் த ஆன்சர். ஏன்னா ஜம்தானி அப்படின்றது இட்ஸ் அ ஃபைன் மஸ்லின் விச் டெக்கரேட்டிவ் மோட்டிவ்ஸ் ஆர் வுவன் ஆன் த லூம் இன் டெக்கன் பெங்கால் அண்ட் ஆல்சோ லக்னோ. இது வந்து பார்க்கும்போது எங்க, ஓகே, டெக்கன் ரீஜன்ல, பெங்கால்ல, லக்னோல தான் ஜம்தானி ஃபேமஸ். பட்டோலா அப்படின்றது இந்தோனேஷியால ரொம்ப அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. பந்தன்னா அப்படின்றது ராஜஸ்தான்ல உங்களுக்கு அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேவா, ஸோ பந்தன்னா ராஜஸ்தான். ஸோ இந்த மாதிரியான ஃபேக்ட் தாங்க நீங்க ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கணும்லாம் கிடையாது, இதெல்லாம் ஸ்டேட் ஃபேக்ட். வெதர் யூ நோ த ஃபேக்ட் ஆர் நாட், தட் இஸ் த திங் ஹியர். ஜம்தானி வேர் இஸ் ஃபேமஸ். ஓகேவா, பட்டோலா வேர் இஸ் ஃபேமஸ். ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன ட்விஸ்ட் இது ஆக்சுவலா.
புரியுதுங்களா? Whether you people understand or not. So இது ஒரு விஷயம். இதெல்லாம் ஃபேக்டா இருக்கிறது மட்டும் நீங்க ஓகே பை ஹார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ திருப்பியும் சொல்றேன், ஜம்தானி. இது இன்னைக்கும் தமிழ்நாட்டுலாம் பார்த்தீங்கன்னா ஜம்தானி வீனே விற்பாங்க. டெக்கன், பெங்கால், லக்னோல ஃபேமஸ். பட்டோலா அப்படின்றது உங்களுக்கு இந்தோனேஷியால ஃபேமஸ். பந்தனா அப்படின்றது ராஜஸ்தான்ல ஃபேமஸ். The British government enacted a legislation known as Calico Act in 1720. The act is meant to Calicut-ல இருந்து சின்ஸ் அப்படின்ற ஒரு காட்டன் நம்மளுடைய Calicut-ல இருந்து இங்கிலாந்துக்கு போகுது. ஓகேவா? ஸோ இங்கிலாந்துல இந்தியாவுடைய காட்டன் டெக்ஸ்டைல்ஸ், அந்த இந்தியாவுடைய காட்டன் ரா, முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபினிஷ்டு காட்டன் குட்ஸை தடை பண்ணணும் அப்படின்றதான் இங்கிலாந்து பார்லிமெண்ட்டோட எய்ம். ஸோ அதுக்காக எடுத்துகிட்டு வந்த ஆக்ட் தான் என்னன்னா Calico Act. ஓகே, ஸோ ஆன்சர்லாம் இது ரொம்ப சிம்பிள். கலிகோ அப்படின்னாலே நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபைன். அண்ட் கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஜொனாதன் டன்கன் ஸ்டார்டட் சான்ஸ்கிரிட் காலேஜ் அட் பனாரஸ் ஃபார் த ஸ்டடி ஆஃப் இந்து லா அண்ட் ஃபிலாசபி. கரெக்ட், 1790s நடக்குது. ஓகே ஃபைன். வாரன் ஹாஸ்டிங்ஸ் ஃபவுண்டட் த மதராசா அண்ட் கல்கத்தா மதராசா டு ப்ரொமோட் த ஸ்டடி ஆஃப் அராபிக், பர்ஷியன், இஸ்லாமிக். ரெண்டுமே கரெக்ட். இவங்கெல்லாம் இவங்க ரெண்டு பேருமே பிரிட்டிஷ் பீரியட் தான். சொல்ல போனா ஜொனாதன் டன்கன் என்ன பண்ணிருப்பாரு, சான்ஸ்கிரிட் காலேஜ் ஆரம்பிச்சிருக்காரு. இவங்க ரெண்டு பேருமே ஓரியன்டலிஸ்ட் நம்ம படிச்சிருக்கோம். நீங்க ஓரியன்டலிஸ்ட் ஆங்கிலிஸ்ட் கான்ட்ரவர்சி அப்படின்னு படிக்கும் பொழுது இவங்க ரெண்டு பேருமே இந்தியாவில் ஸ்டார்டிங்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, இவங்கெல்லாம் பிரிட்டிஷுடைய, அதாவது இவங்க பிரிட்டிஷா இருந்தாலும் இந்தியாவில் ரூல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்தியாவில் இந்தியன்ஸுடைய மைண்ட் செட்டில் ஒரு நல்ல நேம் வரணும் அப்படின்னா இந்தியன்ஸுடைய லாங்குவேஜை அவங்களுடைய கல்ச்சரை ப்ரமோட் பண்ணணும் அப்படின்னு பிரிட்டிஷ் இந்தியாவில் ஸ்டார்டிங்கில் இந்தியன்ஸுடைய கல்ச்சர், இந்தியன்ஸுடைய லாங்குவேஜ், முக்கியமாக முஸ்லிம்ஸ் அண்ட் ஹிந்துஸை பகச்சிக்கல, ரொம்ப சாஃப்டாக தான் இந்தியாவில் ரூல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, அதான் விஷயம். த டேர்ம் மெக்காலே மினிட்ஸ் இஸ் ரிலேட்டட் டு, மெக்காலே மினிட்ஸை பற்றி நான் சொல்லவே தேவையில்லை, இங்கிலீஷ் எஜுகேஷனை பற்றி தான். ஓகேவா? ஸோ இங்கிலீஷ் எஜுகேஷன், இந்த நம்ம சொன்னல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஓரியன்டலிஸ்ட், இந்த ஓரியன்டலிஸ்டுக்கு அப்படியே ஆப்போசிட் யாருன்னா ஆங்கிலிஸ்ட். ஓகேவா? இவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்தியாவில் இங்கிலீஷால தான் பிரிட்டிஷுக்கு லாபம். ஓகே, ஓரியன்டல் லாங்குவேஜை கொடுக்கறது மூலயமா பிரிட்டிஷுக்கு லாபம் கிடையாது. ஸோ அதனால இந்தியாவில் இங்கிலீஷ் லாங்குவேஜை எடுத்துட்டு வரணும்னு சொன்னவங்க தான் லார்ட் மெக்காலி. இந்த லார்ட் மெக்காலி யாருடைய பீரியடை சார்ந்தவர் அப்படின்னா வில்லியம் பென்டிக் பீரியடை சார்ந்தவர். அதனாலதான் இந்தியாவில் வில்லியம் பென்டிக் பீரியட்ல இருந்து இங்கிலீஷ் மீடியம் ஆஃப் எஜுகேஷனா ஹையர் எஜுகேஷனா எடுத்து வந்துருக்காங்க. ஓகே, ஸோ இது ஒரு பாயிண்ட், இது ஒரு பெரிய கதை, இதை நீங்க படிக்கலாம். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் மகாத்மா காந்தி. ஹி வாஸ் அகேன்ஸ்ட் த இன்ட்ரடக்ஷன் ஆஃப் இங்கிலீஷ் எஜுகேஷன் இந்தியா. ஓகே, ஹிஸ் விஷன் ஆஃப் அன் இண்டிபெண்ட் இந்தியா வாஸ் பேஸ்ட் ஆன் ரிலீஜியஸ் புரலிசம். இது எதுப்பா கரெக்டு? 49. நிறைய பேர் 49ல ஏ தப்புன்னு போட்டிருப்பீங்க இல்லையா? He was against the introduction of English education in India. என்ன சொல்றீங்க? Answer, first statement கரெக்டா தப்பா அதை சொல்லுங்க. Come on, my dears. First statement தப்பா. அப்படிதான் நினைக்கிறீங்க? He was against the introduction of English education in India. என்ன சொல்றீங்க? Answer பார்த்துடலாமா? He was against the introduction of English education in India. நீ என்கிட்ட கேட்கலாம், சார் காந்தி அவரு இங்கிலீஷ் தெரியும், அவர் எதுக்கு இங்கிலீஷ் எஜுகேஷனை இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு எதிர்க்கிறாரு அப்படின்னா, காந்தி இந்தியன்ஸுக்கு தாய்மொழி கல்வியில் தான் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்கிறார். அவர் இங்கிலீஷ் வந்து அவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அந்த கவர்மெண்ட் ஃபார் மாஸ் எஜுகேஷன் தே ஷுட் நாட் இன்ட்ரடியூஸ் இங்கிலீஷ், தாய்மொழி கல்விக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். சிம்பிளாக சொல்ல போனால் காந்தி சப்போர்ட் ஃபார் ஹிந்துஸ்தான். இப்ப காந்தி இருந்திருந்தாருன்னா காந்தி எல்லாம் பிடிச்சி நம்ம திட்டிருக்கோம், என்ன காந்தி ஹிந்துஸ்தானிக்கு சப்போர்ட் பண்றீங்க, ஹிந்துஸ்தானின்னா என்ன, ஹிந்திக்கு ஹிந்தி ஸ்டைல் தான் அது, காந்தி வந்து ஹிந்திக்கு சப்போர்ட் பண்றீங்க, ஒழிக மகாத்மாலாம் சொல்லியிருக்கோம். ஆனா அப்போ என்ன அப்படின்னா, காந்தி நாட் ஒன்லி ஹி சப்போர்ட் ஃபார் ஹிந்துஸ்தான், இந்தியாவில பிராந்திய மொழிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். கான்செப்ட் புரியுதுங்களா? ஏன்னா பிராந்திய மொழியில தான் கிரியேட்டிவிட்டி வரும்னு நினைச்சாரு. ஒரு மனுஷனுக்கு கிரியேட்டிவிட்டி ரொம்ப முக்கியம், படைப்பாற்றல் முக்கியம். எந்த லாங்குவேஜ்ல படிச்சா வரும், தாய்மொழியில படிச்சாதான் வரும் அப்படின்னு சொல்றாரு காந்தி. இப்ப நான் எக்ஸ்பிளனேஷன் ஃபுல்லா பியூர் இங்கிலீஷ்ல கொடுத்தா உங்களுக்கு எப்படி இருக்கும், காண்டாடுவீங்க, புரியுதுங்களா? அதனாலதான் பாருங்க, நான் காந்தி ஸ்ட்ராங்லி ஃபெல்ட் தட் இந்தியன் லாங்குவேஜஸ் ஆட் டு பி த மீடியம் ஆஃப் டீச்சிங் ஆஸ் பர் எஜுகேஷன் இன் இங்கிலீஷ் கிரிப்பிள்டு இந்தியன்ஸ்.
okay, distanced them from their own social surroundings and made them strangers in their own land. இதுதான் காந்தியோட வாய்ஸ். காந்தி ஒரு டிஃபரெண்டான ஆளுங்க, அவர் லாயர், ஆனா அவருக்கு பிடிக்காத தொழில் என்னன்னா தன்னுடைய தொழில் தான். அவருக்கு லா பிடிக்காது. மாடர்ன் டாக்டர்ஸை வெறுத்தார். காந்திக்கு மாடர்ன் டாக்டர்ஸை பிடிக்காது, மாடர்ன் இண்டஸ்ட்ரீஸ் பிடிக்காது. அவர் ஒரு ஒரு மாதிரியான ஆள். அவர் ஆக்சுவலா அவரை பத்தி ஃபுல்லா படிக்கும் போதுதான் தெரியும் அவருக்கு. ரிலீஜியன் கூட பாலிடிக்ஸ் வரணும்னு கான்செப்ட் புரியுதான். வர்ணாசிரம தர்மத்தை சப்போர்ட் பண்ணார், ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி ஜாதிக்கு சப்போர்ட் பண்ணல, வர்ணாசிரம தர்மத்தை சப்போர்ட் பண்ணார். அது ஏன்னா அவரே சொல்வார். காந்தியை பத்தி படிக்கும் போதே தெரியும் உங்களுக்கு நிறைய புது புது பாயிண்ட் எல்லாம் வந்து உங்களுக்கு புரிய வரும். அப்புறமா பேசுவோம். சோ 50th க்வெஸ்சன், இதெல்லாம் ரொம்ப சிம்பிள். ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் வாஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஃபேமஸ் ரிஃபார்மர் ஹூ யூஸ்ட் ஏன்ஷியன் டெக்ஸ்ட் டு சஜஸ்ட் தட் விடோஸ் குட் ரீமேரி இன் இந்துசம். இது முக்கியமான பாயிண்ட். அந்த காலத்துல என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, 18th 19th செஞ்சுரிகளாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆர்த்தோடாக்ஸ் பீப்புள், ஓகே, பிரிட்டிஷ் அதான் ரிஃபார்ம் எடுத்துட்டு வந்தா. பாருங்க, வேதாலே சொல்லப்பட்டிருக்கு, வேதாலே சொல்லியிருக்கான்ப்பா, அது கொடுத்துருக்கானா இல்லையா அப்படின்னு ஒன்னு. யோ, எங்கேயா கொடுத்துருக்கான்? இவர் தெளிவா கண்டுபிடிச்சிட்டாரு. யோ, நீங்க பொய்னா சொல்றீங்க, நீங்க வேதால கொடுக்கவே இல்லை. இப்ப இஸ்லாம்ல நீங்க புர்கா போடக்கூடாது அப்படின்னா குரான கொடுத்துருக்குன்றானுங்க. ஓகேவா? சோ தர்காவுக்கு பெண்கள் வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. எங்கேயா சொல்லியிருக்கு? அதை பாருங்க, குரான்ல சொல்லியிருக்குன்னு போறாங்க. ஆனா அப்பெல்லாம் குரான்ல கொடுத்துருக்கவே மாட்டாங்க. எதுவா இருந்தாலும் குரான் அப்படின்னு இருக்கு, எதுவா இருந்தாலும் வந்து வேதங்கள் இருக்கு அப்படின்னு வாயம் டகாக்கி விட்டுறது. ஆனா ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் ஒரு பயங்கரமான ஒரு ஃபெல்லோ. ஆக்சுவலா அவருக்கு நிறைய லாங்குவேஜ், லைக் ராஜாராம் மோகன் ராய், ஹி வாஸ் ஆல்சோ வெல் வெர்ஸ்ட் இன் சான்ஸ்கிரிட், பெங்காலி லாங்குவேஜ், இங்கிலீஷ். அப்ப இவர் தெளிவா சொல்றாரு, பாருங்க, ஏன்ஷியன் டைம் பீரியட்ல ஈவன் வேதங்கள்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க, இன் ஏன்ஷியன் டைம் பீரியட்ல இந்த விடோ குட் ரீமேரி அப்படின்றது இருக்கு, வேதாஸ்ல சொல்லப்பட்டிருக்கு. ஆனா பட் பின்னாடி என்ன பண்ணிட்டீங்க? ஓகே, விடோஸ் ஷுட் நாட் ரீமேரின்னு சொல்லிட்டீங்க, பட் தே குட் ரீமேரி. அந்த திருமண முறைக்கு பேரு நியோகா அப்படின்னு பேரு. அது ஒரிஜினல் சான்ஸ்கிரிட் என்னன்னா திருமண முறை நியோகா அப்படின்னு பேரு. நீ யோகா என்ஐ ஒய்ஓஜி. மிஸ்டர் விரசலிங்கம் பாண்டலு வாஸ் கால்டு த குவென்டினிஸ்டியல் ரெனைசன்ஸ் மென். இது கரெக்ட். ஆக்சுவலா விரசலிங்கம் பாண்டலு ஃப்ரம் அவர் ஆந்திர பிரதேஷ் ரீஜன். ஹி ஆல்சோ சப்போர்ட்டட் ஃபார் விமன்ஸ் எமான்சிபேஷன். ஸோ விமன்ஸ் எஜுகேஷனுக்குலாம் சப்போர்ட் பண்றாரு. அதனால ஆன்சர் இஸ் போத் 1 and 2. இதெல்லாம் ஃபேக்ட்டுங்க. விரசலிங்கம் பாண்டலு, ஓகே, அசோசியேஷன் ஃபார் விடோ ரீமேரேஜ், ஆமா. தயானந்த சரஸ்வதி ஆரிய சமாஜம் ஆரம்பிச்சார், ஆமா. பேகம் ரொக்கேயா ஸ்டார்டட் ஸ்கூல்ஸ் ஃபார் முஸ்லீம் கேர்ள்ஸ். கண்டிப்பா பேகம் ரொக்கேயான்றது, இதை நீங்க ஒண்ணுமே பண்ணவே தேவையில்லையது. அது பார்த்தோன்னே ஈஸியா கரெக்டா, ஆமா கரெக்ட்னு போட்டுடலாம். கரெக்டா? ஃபைன். அண்ட் இதெல்லாம் ரொம்ப ஈஸி தான், நீங்க கஷ்டப்பட தேவையில்லை. 52nd க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, த சைல்டு மேரேஜ் ரெஸ்ட்ரெயின்ட் ஆக்ட், நல்லா புரிஞ்சுக்கோங்க. த சைல்டு மேரேஜ் ரெஸ்ட்ரெயின்ட் ஆக்ட் ஆஃப் 1929 வாஸ் பாஸ்ட் ஆன் 28 செப்டம்பர். என்னுடைய பர்த்டே அன்னைக்கு என்ன பண்ணிருப்பாங்கன்னா, இதை பாஸ் பண்ணிருக்காங்க. எப்ப பாஸ் பண்றாங்க? லார்ட் இர்வின் பீரியட்ல பாஸ் பண்றாங்க. அது அவருடைய டைம் பீரியட் என்ன? 1929. எங்க இந்த இம்பீரியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ஸ் ஆஃப் இந்தியா? இது என்ன சார் நடக்குது? இது என்ன சொல்லுச்சு? பெண்களுடைய திருமண வயது அன்னைக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, முதல்ல பெண்களுக்கு திருமண வயது 14 வச்சிருந்தாங்க. ஓகேவா? கான்செப்ட் புரியுதா உங்களுக்கு? 14. ஆண்களுக்கு வந்து பார்க்கும்பொழுது 16 அப்படின்னு வச்சிருந்தாங்க. இது பின்னாடி இப்பெல்லாம் மாறிடுச்சு. இப்ப பெண்களின் திருமண வயது 18, ஆண்களின் திருமண வயது 21 சொல்றாங்க. ஓகேவா? இத முத முதல்ல வந்து மாத்தினது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சாரதா. இது ஆக்சுவலா இந்த சாரதா ஆக்ட்னு சொல்லுவாங்க. இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் த சைல்டு மேரேஜ் ரெஸ்ட்ரெயின்ட் ஆக்ட் ஆஃப் 1929. ஓகேவா? இட் இனிஷியலி ஃபிக்ஸ் த ஏஜ் ஆஃப் தி மேரேஜ் ஃபார் கேர்ள்ஸ் அட் 16 அண்ட் பாய்ஸ் அட் 18. ஓகே, லேட்டர் amended to 18 for girls and 21 for boys. இது எந்த வருஷத்துலன்னு சொல்லுங்க பார்க்கலாம். which later amendedனா எப்போ, எந்த வருஷம் தெரியுமா? 1978ல தான் பெண்களின் திருமண வயது 18 மாறிச்சு, ஆண்களின் திருமண வயது 21 மாத்தி விட்டாங்க 1978ல. புரியுதா உங்களுக்கு? பட் பிரிட்டிஷ் பீரியட்ல 16 18 அப்படினு வச்சிருந்தாங்க. சரிங்களா? She was a great scholar of Sanskrit. Okay. She founded Vidoho Home at Pune. Okay. அப்ப பாருங்க, Vidoho Home at Pune Sanskrit scholar னும்போது அப்ப Pune region யார் யார்? விஜயலட்சுமி பண்டிட் Pune கிடையாது, ரொக்கேயா ஹுசைன். அவங்க இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி படிச்சோம். அவங்க லக்னோ காரங்க. இப்ப எலிமினேஷன் பண்ணிடலாம். ஒண்ணு பண்டித ரமாபாய்னு வரணும், இல்லைன்னா சாவித்ரி பாய் போலே வரும். சரி, வெயிட் பண்ணுவோம்.
So provided shelter to widows who had been treated badly by their husbands, relatives. She founded the Mukti Mission in 1889. இப்ப கண்டிப்பா பாத்தீங்கன்னா முக்தி மிஷன் அப்படின்றது பண்டிதர் அம்மாபாய். ஏன்னா சாவித்ரி பாய் போலே ஷி வாஸ் ஆல்சோ த ஒன் கிரெடிட் ஃபார் ஆல் தோஸ் திங்ஸ். ஷி வாஸ் ஆல்சோ எ ஸ்காலர். பட் சாவித்ரி பாய் போலே அலாங் வித் ஜோதி பாய் போலே ஷி ஃபவுண்டட் கேர்ள்ஸ் ஸ்கூல். ஆனா பட் இந்த பண்டித ரமாபாய் இப்ப நீங்க ஆட்டோமேட்டிக்காவே நீங்க தெரிஞ்சுக்கலாம். பண்டித ரமாபாய் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபீமேல் ஸ்காலர், ஆக்சுவலா ஒரு ரிஃபார்மிஸ்ட். சொசைட்டில அன்னைக்கு ரெண்டு பேர் இருந்தாங்க 19th century எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒருத்தவங்க பண்டித ரமாபாய், இன்னும் ஒருத்தவங்க தாராபாய் ஷிண்டே அப்படின்னு பேர், ரெண்டு பேர் இருந்தாங்க. இவங்க ரெண்டு பேருமே சொசைட்டில நடக்கக்கூடிய அடிமட்ட லெவல்ல இப்ப விமென்ஸுக்கு என்ன ப்ராப்ளம் நடக்குது, அதுவும் அப்பர் கிளாஸ் விமென்ஸுக்கு என்ன ப்ராப்ளம் நடக்குது, ஏன் வந்து சொசைட்டில ஆண் பிள்ளைகளுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, பெண் பிள்ளைகளை ஏன் ஒதுக்குறாங்க, இந்த மாதிரிலாம் இவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. இவங்க அண்ட் இன்னும் ஒருத்தவங்க பேரு தாராபாய் ஷிண்டே, புரியுதுங்களா? சோ பண்டித ரமாபாய் ஷீ ஃபவுண்டட் முக்தி மிஷன் இன் 1889 அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஃபைன். And the next statement, Prime Minister Nehru as well as Vallabhbhai Patel were against the creation of linguistic states. Okay. Potti Sriramulu, the Gandhian leader who died fasting for the separate state for Telugu speakers. Answer is correct. Gandhian leader? Yeah. Both were, sir. Answer is both. Answer is both. இதெல்லாம் கண்ணா மூட்ட அடிக்கலாம். Because நீங்க என்கிட்ட கேட்கலாம் சார், ஒரு காலத்துல நல்லா புரிஞ்சுக்கோங்க, பாகிஸ்தான் இஷ்யூ வர்றதுக்கு முன்னாடி வர இந்தியா வந்து பாத்தீங்கன்னா, ஈவன் த காங்கிரஸ் வாஸ் ஹாப்பி, த காங்கிரஸ் வாஸ் சோ ஹாப்பின்றத விட த காங்கிரஸ் வாஸ் ஃபாண்ட் ஆஃப் கிவிங் மோர் ரைட்ஸ் டு தி ஸ்டேட்ஸ். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸுக்கு அதிகமான ரைட்ஸை கொடுக்கணும்னு நினைச்சாங்க. ஆனா பட் எப்ப பாகிஸ்தான், நிறைய பாகிஸ்தான் கூட நாங்கள் ஜாயின் பண்ண போறோம்னு சொல்லிட்டு செப்பரேட்டிஸ்ட் மூமெண்ட்ஸ் இந்தியாவில் வர ஆரம்பிச்சதோ, our makers of the constitutions are so critical that if we give more power to the states and secession from the union. அப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா குவாசி ஃபெடரலிசம் வந்துச்சு, யூனியனுக்கு அதிகமாக பவர் போயிடுச்சு. கான்செப்ட் புரியுதா? வி சே வி ஆர் ஃபெடரலிசம் பட் இட்ஸ் நாட் பியூர் ஃபெடரலிசம், இட்ஸ் குவாசி ஃபெடரலிசம். அப்போ ஸ்டார்டிங்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட்ல, ஈவன் அவர் சர்தார் வல்லபாய் பட்டேல், தி அயன் மேன் ஆஃப் இந்தியா அண்ட் அவர் ஜவஹர்லால் நேரு, தே நெவர் supporting for the linguistic states on the linguistic basis. அது அவங்க விரும்பல, ஏன்னா இது தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கும் நினைச்சாங்க. பட் இவங்க அப்படி நினைச்சாலும் 1953 பொட்டி ஸ்ரீராமன் சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பர்சன், ஓகே, நம்மளுடைய மெட்ராஸ்ல தான் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 53 days மேல அவர் ஃபாஸ்டிங்ல அவர் இறந்துடுறாரு. ஸோ ஒரு பெரிய போராட்டம் வெடிக்குது. ஸோ இப்படிதான் 1953 இந்த செப்பரேட் ஆந்திர பிரதேஷ் ஸ்டேட்டஸ் கம். Okay, post-independence question is the, so, இதுவும் கொடுத்துருக்காங்க. Answer is both 1 and 2. Arrange the following institution as per the chronology. Banaras Hindu College, Asiatic Society of Bengal, Kolkata, Madrasa. First வரது என்னா கல்கத்தா மதராசா, ரெண்டாவது ஏசியாட்டிக் சொசைட்டி ஆஃப் ஏரோடே சொல்லிடுறேன், கல்கத்தா மதராசா 1781 வேரன் ஹாஸ்டிங்ஸ். ஏசியாட்டிக் சொசைட்டி ஆஃப் இந்தியா அதுவும் வேரன் ஹாஸ்டிங்ஸ் தான், பட் ஏசியாட்டிக் சொசைட்டி ஆஃப் பெங்கால் அதோடைய ஃபவுண்டர் யாருன்னா மிஸ்டர் வில்லியம் ஜோன்ஸ். இது வேரன் ஹாஸ்டிங்ஸ், இது வில்லியம் ஜோன்ஸ். பனாரஸ் இந்து காலேஜ் 1791, ஓகேவா? பனாரஸ் இந்து காலேஜ் 1791 பனாரஸ்னாலே சான்ஸ்கிரிட்னு, பனாரஸ் அப்படின்னாலே இன்னைக்கு காசியை தான் பனாரஸ்னு சொல்றாங்க. காசி அப்படின்றது அந்த காலத்துல சான்ஸ்கிரிட் லாங்குவேஜுக்கு ரொம்ப ஃபேமஸ். பாரதியார் பேசுறாருல்ல, காசி நகர்ப்புலவர் பேசும் உரைதனை காஞ்சியில் கேட்பதற்கோர் கருவி செய்வோம். காசி நகர் புலவர்னா காசி ஃபேமஸ் ஃபார் சான்ஸ்கிரிட். அதே மாதிரி சவுத் இந்தியாவில் காஞ்சி, அதனாலதான் காசி நகர் புலவர் பேசும் உரைதனை காஞ்சியில் கேட்பதற்கு ஒரு கருவி செய்வோம். புரியுதா உங்களுக்கு? ஸோ இதுதான் பாயிண்ட்டு. ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் இன்கரெக்ட்னு கேட்டிருக்கான். இங்கிலீஷ் எஜுகேஷன் ஆக்ட் ஆஃப் 1835 வாஸ் இன்ட்ரடியூஸ் டு மேக் இங்கிலீஷ் த மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் பிரைமரி எஜுகேஷன். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ராங், பிரைமரி வராது, ஹையர் எஜுகேஷன் வரும். ஃபர்ஸ்ட் ஸ்டேட் பண்றான், வூட்ஸ் டிஸ்பேஷ் எம்பசிஸ் த பிராக்டிக்கல் லேர்னிங் ஆஃப் ஓரியன்டல் நாலேஜ். என்னன்றத பார்ப்போம். ஜேம்ஸ் மில் வாஸ் த ஸ்ட்ராங் சப்போர்டர் ஆஃப் ஓரியன்டல் நாலேஜ். இது தேர்ட் ஸ்டேட்மெண்ட், வரவே வராது. ஆன்சர் என்ன? ஓரியன்ட், ஜேம்ஸ் மில் வாஸ் அகெயின்ஸ்ட் த ஓரியன்டல் லாங்குவேஜ். கான்செப்ட் புரியுதா உங்களுக்கு?
ஓகே வூட்ஸ் டிஸ்பேச் எம்பசைஸ் தி பிராக்டிக்கல் பெனிஃபிட்ஸ் ஆஃப் யூரோப்பியன் லேர்னிங் நல்லா புரிஞ்சுக்கோங்க வூட்ஸ் டிஸ்பேச் எம்பசைஸ் தி பிராக்டிக்கல் லேர்னிங் ஆஃப் ஓரியண்டல் இருக்கு யூரோப்பியன் லேர்னிங் வெஸ்டர்ன் ஓகேவா சோ மூணுமே என்னன்னா இன்கரெக்ட் தான் சோ ஆன்சர் இஸ் டி 1, 2, 1, 3 ரவீந்திரநாத் தாகூர் பிலீவ்ட் தி கிரியேட்டிவ் லேர்னிங் குட் பி என்கரேஜ்ட் ஒன்லி வித் தி நேச்சுரல் என்விரான்மென்ட் ஆமா ரவீந்திரநாத் தாகூர் வாஸ் ஹைலி கிரிட்டிக்கல் ஆஃப் வெஸ்டர்ன் எஜுகேஷன் ஹைலி கிரிட்டிக்கல் ஆஃப் வெஸ்டர்ன் எஜுகேஷன் அப்படின்னும் போது இங்க என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூர் வாண்டட் டு கம்பைன் எலிமெண்ட்ஸ் ஆஃப் மாடர்ன் அண்ட் ஆல்சோ ஹி சா பெஸ்ட் வித் இன் தி இந்தியன் ட்ரெடிஷன் இந்தியாவில் எது பெஸ்டோ அதையும் மாடர்ன்ல எது பெஸ்டோ அதையும் வந்து பார்க்கும்பொழுது கொடுக்கணும்னு சொன்னவங்க தான் ரவீந்திரநாத் தாகூர் இப்படிதான் ரவீந்திரநாத் தாகூர் பத்தி உங்களுக்கு நான் சொல்லவே தேவையில்லை கீதாஞ்சலி குரு குருதேவ் ரவீந்திரநாத் தாகூர்னு சொல்லுவாங்க ஓகே ஒரு மிகப்பெரிய ஒரு பர்சனாலிட்டி ஒரு லெஜண்ட் ஓகேவா இந்தியாவில் லிட்ரேச்சருக்காக நோபல் பிரைஸ் வாங்கினவர் ஓகேவா மிக சிறந்த பெயிண்டர் அவரை பத்தி உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது மிக சிறந்த பெயிண்டர் ஓகேவா ஸோ ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் ஜெம் ஆஃப் ஆல் டைம் ஸோ கீதாஞ்சலி அப்படின்றது அவருடைய ஃபேமஸான போயட்ரிக் லைன்ஸ் 1911 இப்போ ரீசெண்டாக இந்த ப்ரிலிம்ஸில் கூட கேட்டிருந்தாங்க 1911 நேஷனல் ஆந்தத்தை நம்மளுடைய ஆந்திர பிரதேசில் இருக்கக்கூடிய மதனப்பள்ளியில தான் அவர் டிரான்ஸ்லேட் பண்ணாரு ஸோ ரவீந்திரநாத் தாகூர் யூ வாஸ் கிரிட்டிக்கல் கிரிட்டிக்கல் ஆஃப் வெஸ்டர்ன் எஜுகேஷனாக என்ன அர்த்தம்னா கிரிட்டிக்கல்னு வரக்கூடாது ஹைலி கிரிட்டிக்கல்லாம் கிடையாது கிரிட்டிக்கல்னா என்ன அது வேண்டான்ற அப்படிலாம் கிடையாது இங்கிலீஷ் எஜுகேஷன் வெஸ்டர்ன் எஜுகேஷன்லேயே நல்லது இருக்கு இல்லையா அது இருக்கட்டும் வெஸ்டர்ன் எஜுகேஷனே நல்லது இருக்கு இருக்கட்டும் இந்தியன் ட்ரெடிஷன்லேயே இருக்கக்கூடிய பெஸ்ட் ரெண்டுமே கம்பைன் பண்ணணும்னு சொன்னார் அதனால தான் அவர் ஆரம்பித்த ஸ்கூலு ஓகே அது என்ன பேர் சாந்தி நிகேதன் கேள்விப்பட்டிருக்கீங்களா கேள்விப்பட்டிருக்கீங்களா விஸ்வ பாரதி யூனிவர்சிட்டின்னு அதுக்கு பேர் இப்போ மாறி போச்சு சாந்தி நிகேதன் பேர் அந்த சாந்தி நிகேதன்ல தான் இந்திரா காந்தி படித்தாங்க ஓகே இன்னைக்கு அது விஸ்வ பாரதி யூனிவர்சிட்டின்னு பேர் ஓகே ஃபைன் ஸோ ஸ்ரீ புருஸ்துல்னா பேரே இருக்கு ஸ்ரீ கணவன் ஸ்ரீனா கணவன் புருஸ்துல்னா அப்படின்னும் பொழுது சொசைட்டிலேயே ஆண்களுக்கு இப்போ ஸ்ரீனா இப்போ உங்களுக்கு தெரியும் கணவன் ஆண் எப்படி வேணாலும் ஸோ ஏ கம்பாரிசன் பிட்வீன் விமன் அண்ட் மென் கிரிட்டிசைசிங் த சோஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் த மென் அண்ட் விமன் இது யார் சொன்னா தாராபாய் ஷிண்டே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னேன் பண்டித ரமாபாய் யாரு தாராபாய் ஷிண்டே யார் இவங்க ரெண்டு பேருமே மகாராஷ்டிரா ரீஜனை சார்ந்தவங்க சொல்லப்போனா 19th செஞ்சுரியுடைய விமன் எமான்சிபேஷன்ல இவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் ரொம்ப அதிகம் அண்ட் தாராபாய் ஷிண்டே பர்டிகுலர்லி ஷி வாஸ் சோ கிரிட்டிக்கல் ஓகே சொசைட்டி எதனால ஆண்களுக்கு மட்டும் மெட்டாசன் ப்ரிஃபரன்ஸ் சொல்லுவாங்க மெட்டாசன் ப்ரிஃபரன்ஸ்னா என்ன அர்த்தம் சொசைட்டி ஆண்களுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்குது எனக்கு ஆம்பளை புள்ள தான் வேணும் ஆம்பளை புள்ள வேண்டாம் ஓகே ஸோ இந்த மாதிரி ஏன் வருது ஓகே ஸோ அதோடைய விஷயங்களை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க ஓகே ஃபைன் விச் ஆர் தி ஃபாலோயிங் பேர்ஸ் ஆர் கரெக்ட்லி மேட்ச்ட் சத்னாமி மூமெண்ட் குரு காசிதாஸ் கரெக்ட் சத்ய சோதக் சமாஜ் சத்ய சோதக் சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் சத்ய சோதக் சமாஜ் ஓகேவா எம்ஜி ரனாடி ஆரிய சமாஜ் அப்படின்றது என்ன அப்படின்னா ஓகே தயானந்த சரஸ்வதி ஓகே ஸோ இது உங்களுக்கு கரெக்ட் 1 and 3 வந்து கரெக்ட் சத்ய சோதக் சமாஜ் அப்படின்றது இட் வாஸ் ஃபவுண்டட் பை ஜோதிபாய் புலே ஓகேவா ஜோதிபாய் புலே தான் சத்ய சோதக் சமாஜ் அப்படின்றத ஆரம்பிச்சார் பரமஹம்ச மண்டலி வாஸ் ஃபவுண்டட் இன் 1840 டு ஒர்க் ஃபார் த அபாலிஷன் ஆஃப் காஸ்ட் கரெக்ட் பரமஹம்ச மண்டலி ஓகே ஆத்மாராம் பாண்டுரங் எஸ்டாப்ளிஷ்ட் பிரார்த்தனா சமாஜ் டு மேக் பீப்புள் பிலீவ் இன் பேரே பாருங்க ஆத்மாராம் பாண்டுரங் அவர் பிரார்த்தனா சமாஜ் ஆரம்பிக்கிறார் பிரார்த்தனா பிரேயர் ஸோ பிரார்த்தனா சமாஜ் எதுக்காக பீப்புள் பிலீவ் இன் ஒன் காட் அண்ட் வர்ஷிப் ஒன்லி ஒன் காட் இதுவும் கரெக்ட் ஸோ பரமஹம்ச மண்டலி அபாலிஷன் ஆஃப் காஸ்ட் மகாராஷ்டிரா அண்ட் ஆத்மாராம் பாண்டுரங் அப்படின்ற ஒரு பிரார்த்தனா சமாஜ் அதுவும் மகாராஷ்டிரா தான் ஸோ இதெல்லாம் வந்து சோசியோ ரிலீஜியஸ் ரிஃபார்ம்ஸை நீங்கள் படிக்க வேண்டிய ஏரியா புரியுதுங்களா ஓகேவா இதான் விஷயம் அண்ட் இதுதான் ஹிஸ்ட்ரி கொஸ்டின்ஸுங்க சொல்லுங்க இது வரைக்கும் ஹிஸ்ட்ரி கொஸ்டின்ஸ்ல 60 கொஸ்டின்ல எனக்கு 55 கொஸ்டின் மேல கரெக்ட் யாரு 55 கரெக்ட் சார் ஹவு மெனி ஆஃப் தி கரெக்ட் 55 கொஸ்டின்ஸ் அபோவ் கரெக்ட் எனக்கு ஹிஸ்ட்ரியில இந்த 60 கொஸ்டின்ஸ்ல 55 அபோவ் ஐ ஆம் கரெக்ட் அப்படின்னு சொல்றவங்க யார் above 50 சரி ஓகே பார்ப்போம் நீங்கள் ஆன்சர் எழுதி அமைச்சிருக்கீங்க நானே செக் பண்ணிக்கிறேன் இப்போ கம்மிங் டு த மேப் பேஸ்டு பாயிண்ட்ஸ்
மேப் பேஸ்டு பாயிண்ட்ஸ் நான் அட்லஸ் வச்சு தான் படிக்கணும். நான் மேப்ஸ் எங்க இருந்து படிக்கலாம், ரொம்ப சிம்பிள். நான் இன்னைக்கு உங்களுடைய சிலபஸ்ல ஷெட்யூல கொடுத்துருந்தது என்னன்னா, முக்கியமா ஹிமாலயன் ரீஜன்ஸ் பத்தி, டிராபிக் ஆஃப் கேப்ரிகான், கேன்சர், ஈக்வேட்டர், எந்தெந்த ரீஜன் எல்லாம் பாஸ் ஆகுது. ஸோ அட்லஸ், ஸ்டூடெண்ட் அட்லஸை வச்சு நீங்க ஒர்க் அவுட் பண்ணிருந்தீங்க அப்படின்னாலே ஈஸியா லாஜிக்கா மார்க் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா, பாருங்க, இந்தியாவில் 7 ஸ்டேட்ல பாஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க டிராபிக் ஆஃப் கேன்சர், கிடையாது 8 ஸ்டேட்டு, அதில் குட்டியா ராஜஸ்தான் இருக்குன்றத பார்த்துக்கோங்க. ஓகே, அப்போ இந்தியாவில் 7 ஸ்டேட் இல்லை 8 ஸ்டேட்ல டிராபிக் ஆஃப் கேன்சர் பாஸ் ஆகுது. சரி, இந்த 23rd அண்ட் ஆஃப் டிகிரி நார்த் பாசஸ் த்ரூ இந்தியாஸ் நெய்பரிங் கண்ட்ரி சச் அஸ் பாகிஸ்தான், பங்களாதேஷ் அண்ட் மியான்மர். பாகிஸ்தான் எங்கேயோ இருக்கு, புரியுதுங்களா? இங்க பாருங்க, 23 அண்ட் ஆஃப் டிகிரி நார்த் அப்படின்றது டிராபிக் ஆஃப் கேன்சர். ஓகே, இது எங்க பாஸ் ஆகுது, பாகிஸ்தான்ல, நீங்க பாருங்க. ஓகே, ஆனா பட் இட் பாசஸ் த்ரூ பங்களாதேஷ் அண்ட் மியான்மர். அவன் டைரக்டா டிராபிக் ஆஃப் கேன்சர்னு கொடுக்காம 23 அண்ட் ஆஃப் டிகிரி நார்த் அப்படின்னு கொடுத்தாச்சு. 23 அண்ட் ஆஃப் டிகிரி சவுத் அப்படின்னா டிராபிக் ஆஃப் கேப்ரிகான். ஓகே, 0 டிகிரி லேட்டிடியூட், உங்கள்ட்ட சிம்பிளா ஜாகிரபியில கேட்டுருவோம், 0 டிகிரி லேட்டிடியூட் அப்படின்றது என்ன? ஈக்வேட்டர். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன என்ன ஆன்சர்? நெய்தர் ஒன் நார் டூ. மேப் பார்த்தாலும் தெரிஞ்சுக்கும் உங்களுக்கு ஈக்வேட்டர் எங்க இருக்கு, கான்டினென்ட்ல, ஆப்பிரிக்கான்னு கொடுத்து வச்சிருக்கோம். ஈக்வேட்டர் பாஸ் ஆகக்கூடிய இடம். ஓகே, 0 டிகிரி லேட்டிடியூட் தான் ஈக்வேட்டர். சரி, கான்டினென்ட் ஈக்வேட்டர் எங்க இருக்கு? ஈக்வேட்டர் அப்படின்ற நாடு ஆப்பிரிக்கால இருக்கு. எங்க இருக்கு? அமெரிக்காலயா? எந்த அமெரிக்கால? நார்த்தா சவுத்தா? சவுத் அமெரிக்கால இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி தான் ஈக்வேட்டர். ஓகே, அதுல ஈக்வேட்டர் பாஸ் ஆகுதா? ஆமா, பாஸ் ஆகுது. இந்தோனேஷியால ஈக்வேட்டர் பாஸ் ஆகுதா? இந்தோனேஷியா எங்க இருக்கு? ஓகே, இப்ப இந்தோனேஷியால இவன் தெளிவா சொல்லிட்டான், இந்தோனேஷியால ஈக்வேட்டர் பாஸ் ஆகுது. அது எங்க இருக்கு? ஏசியா. ஆமா, சாத்தோம் அண்ட் பிரின்சிப் சவுத் அமெரிக்கா இல்ல, இது வந்து பார்க்கும்போது ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய ஒரு ஒரு சின்ன ஐலண்டு, சென்ட்ரல் ஆப்பிரிக்கன் ஐலண்ட். ஸோ ஆன்சர் என்னன்னா, இட்ஸ் உங்களுக்கு ஈக்வேட்டர் சவுத் அமெரிக்கா, இது ஆப்பிரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு வரணும். ஆன்சர் இஸ் 2-1. ஓகே, ஷிப்கிலா, இது பேரே பார்த்தீங்கன்னா இந்த சமயத்துலதான் உங்களுக்கு நிறைய இந்த பாசஸ்லாம் நீங்க ரொம்ப அதிகமா கான்சென்ட்ரேஷன் பண்ணலாம். இப்போ எடுத்துக்கோங்க, இப்ப பாசஸ் ஞாபகம் வச்சுக்கிறதுக்குன்னு சில விஷயங்கள் இருக்கு. நீங்க என்டையர் ஹிமாலயன் ரீஜன் எடுத்துக்கிட்டீங்கன்னா எப்படி பாசஸ்ல இருக்க குவெஷ்சன்ஸ் வருதுன்றது மட்டும் நான் சொல்லிடுறேன். யூ டேக் என்டையர் ஹிமாலயன் ரீஜன், இட் வில் டேக் சம் 2 or 3 days டைம். இதை நீங்க ஸ்டேட் ப்ரொஃபைல்ஸ் படிக்கும் போதும் படிக்கலாம். இப்போ யூ டேக் 2 யூனியன் டெரிட்டரி, ஜம்மு அண்ட் காஷ்மீர், லடாக், அதுக்கப்புறமா யூ டேக் ஹிமாச்சல பிரதேஷ், உத்தரகாண்ட், அண்ட் இந்த பக்கம் வந்தீங்கன்னா உங்களுக்கு சிக்கிம், வெஸ்ட் பெங்கால் அண்ட் நார்த் ஈஸ்ட் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ். ஆல்மோஸ்ட் ஒரு 13 ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் அசோசியேட்ஸ் வித் ஹிமாலயன் ரீஜன். அப்போ நீங்க எப்படி படிக்கலாம்னா, இப்போ ஸ்ட்ராட்டஜிக்கல் பாசஸ்ன்னு சிலதெல்லாம் இருக்கு. இப்போ உங்கள்கிட்ட கூட நான் குவஷ்சன்ஸ்லாம் அப்படிதான் எடுத்திருப்பேன். சியாச்சின் கிளேசியருக்கு பாஸ் ஆகக்கூடிய, இப்போ சியாச்சின் கிளேசியருக்கு நான் போகணும், நான் எந்த பாஸ் தாண்டி போகணும்? ஓகே, இப்போ சைனா, நாளைக்கே இந்தியா சைனா வார் நடக்குது, சைனா எந்த பாசஸ் வழியாக இந்தியாவுக்குள்ளார வருவாங்க? இப்போ நான் வந்து லார்ட் சிவாவை வந்து பார்க்க போகணும், எந்த பாசஸ் வழியாக நான் பார்க்க போகலாம்? புரியுதுங்களா? அப்போ பாசஸ் அப்படின்றது உங்களுக்கு என்ன தெரியும், ரெண்டு மலைத்தொடர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு குறுகிய வழி தான் பாசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கைபர் போலன் பாஸ் உங்களுக்கு ஃபேமஸான பாஸ். அப்போ ஹிமாலயன் ரீஜன் எடுத்துக்கிட்டீங்கன்னா தெர் ஆர் தௌசண்ட்ஸ் ஆஃப் பாசஸ் வேர் ஆல் தேர். நிறைய குட்டி 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 பாசஸ்லாம் இருக்காங்க, பட் ஸ்ட்ராட்டஜிக்கலி இம்பார்ட்டன்ட் பாசஸ் இம்பார்ட்டன்ட். அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ எங்க இருக்குன்னு கேட்குறாங்க. இப்போ கன்சிடர் த ஃபாலோயிங் பாசஸ். ஷிப்கிலா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டோம், ஷிப்கிலா அருணாச்சல பிரதேஷ். ஜிலா பாஸ் சிக்கிம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கான். ஜோஜிலா அப்படின்றது ஜம்மு அண்ட் காஷ்மீர்னு கொடுத்துருக்கான். ஜோஜிலா எங்க இருக்கு? ஜம்மு அண்ட் காஷ்மீர். அப்படியா, ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கு ஜோஜிலா? எஸ் சார். கன்ஃபார்ம்? கன்ஃபார்ம். எஸ் சார். ஓகே, எது எந்த ரெண்டு இணைய எது ரெண்டு இடத்த வந்து பார்க்கும்பொழுது ஜோஜிலா வந்து இணைக்குது சொல்லி பார்க்கலாம். குட், ஒரு நிமிஷம், ஒரு சின்ன ஒரு சார். ஸ்ரீநகர் அண்ட் கார்கில். ஸ்ரீநகர் அண்ட் கார்கில். கார்கில், ஓகே ஃபைன். ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம், 2 minutes வெயிட் பண்ணுங்க.
ஸ்டூடெண்ட்ஸ் நான் கன்னி பண்ணல, ஏன்னா ரெண்டு பேர் டைம் ஆகுதுன்னு சொல்லியிருந்தீங்க. கன்னி பண்ணலாமா? நான் இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் ஆகும். எஸ் ஷால் ஐ கண்டினியூ? ஓகே, கன்னி பண்ணி முடிச்சிடலாம். ஏன்னா சில பேர் பர்சனலாக மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, அதனால தான். எஸ் சார், கண்டினியூ பண்ணு. கன்னி பண்ணிடலாம் ஆக்சுவலாக. ஓகே ஃபைன், ஸோ வி வில் கண்டினியூ. ஸோ ஆன்சர் இஸ் வாட் அப்படின்னா, இங்கே இன்கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இது இன்கரெக்ட் அப்படின்னும் போது ஜோஜிலா வாசன் ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஓகேவா? ஸோ இங்கே கரெக்ட்னு கொடுத்துருக்கணும். ஸோ இன்கரெக்ட்னு கொடுத்துருக்காங்க. இந்த கொஷனுக்கு வந்து யூ வில் பி அவார்டிங் மார்க்ஸ். ஸோ ஷிப்கிலா ஹிமாச்சல் பிரதேஷில் இருக்கு, ஓகேவா? ஷிப்கிலா வாசன் ஹிமாச்சல பிரதேஷ், அது வந்து பார்க்கும்பொழுது அருணாச்சல பிரதேஷ்னு கொடுத்துருக்கு, ராங். ஓகே, சிலா பாஸ் அப்படின்றது அருணாச்சல பிரதேஷில் இருக்கு. ஸோ ஜோஜிலா அப்படின்றது ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஓகே, ஸோ கரெக்ட்னு கொடுத்துருக்கணும், ஓகே, இன்கரெக்ட்னு கொடுத்துருக்கு. ஸோ திஸ் கொஷன் வில் பி அவார்டட் அ மார்க். ஓகே ஃபைன். ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ், நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். நமீபியா, பராகுவே, ஆஸ்திரேலியா, மடகாஸ்கர் அண்ட் ஆல்சோ சிலி, இது இதெல்லாம் டிராபிக் ஆஃப் கேன்சர், டிராபிக் ஆஃப் கேப்ரிகான் பாஸ் ஆகுது. டிராபிக் ஆஃப் கேப்ரிகான் எடுத்துக்கிட்டிங்கனாலே மூணு கான்டினென்ட்ல, மூணு ஓஷன்ல, அண்ட் ஒரு 10 நாடுகளில் இது பாஸ் ஆகும். அது உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷனில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. இப்போ ஆஸ்திரேலியா எடுத்துக்கலாம். ஆஸ்திரேலியாவை தவிர்த்து நீங்கள் ஆப்ரிக்கான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆப்ரிக்கன் கான்டினென்ட்ல நமீபியா, போட்ஸ்வானா, சவுத் ஆப்ரிக்கா, மொசாம்பிக், மடகாஸ்கர். அண்ட் நார்த் சவுத் அமெரிக்கா கான்டினென்ட்ல நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, சிலி, பராகுவே, அர்ஜென்டினா, பிரேசில். ஸோ டோட்டலாக இப்போ பாருங்கள், நமீபியா, பராகுவே, ஆஸ்திரேலியா, மடகாஸ்கர், சிலி, நான் சொன்ன எல்லாமே இதில் வந்துருக்கும். ஸோ ஆன்சர் இஸ் வாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல். ஓகே, ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1, 2, 3, 4, 5, இதெல்லாம் நீங்கள் மேப் பேஸ்டு பாயிண்ட்ஸ், நீங்கள் ஈஸியாக படிச்சிருக்கலாம். ஹிமாலயன் ரேஞ்ச் கவர்ஸ் ஆல்மோஸ்ட் 12 ஸ்டேட்ஸ்ன்னு இருக்கு. 12 ஸ்டேட்ஸ் அப்படின்றது இந்த டவுட். 12 ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ்ன்னு இருக்கு, 12 ஸ்டேட்ஸ் கிடையாது. இட் ஸ்ட்ரெச்சஸ் அக்ராஸ் 500 கிலோமீட்டர்ஸ் வித் நியர்லி வெர்சடைல் என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஆன்சர் இஸ் வாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் நாட் கரெக்ட்னு வர கொடுத்துருக்காங்க. இந்த நாட் கரெக்ட் 12 ஸ்டேட்ஸ் வராது, நாம சொன்னாலும் 13 ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் வரும். ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் லடாக் அப்படின்றது யூனியன் டெரிட்டரி அப்படின்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படின்றதையும் கனெக்ட் பண்ணீங்கன்னா, இட்ஸ் வோன்ட் கம் ரைட். ஆக்சுவலி ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் லடாக் இது ரெண்டுமே யூனியன் டெரிட்டரி. ஏன்னா நமக்கு தெரியணும் அக்டோபர் மாசம், ஓகே, நமக்கே தெரியணும் அக்டோபர் 31st இப்போ 2019ல இருந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படின்றது ஒரு ஸ்டேட் கிடையாது, யூனியன் டெரிட்டரி தான். லடாக் யூனியன் டெரிட்டரி தான். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த இது தவிர்த்து இல்லாமல் நிதி ஆயோகோடைய சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ஹிமாலயன் ரீஜன் அப்படின்றது 13 ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக புரியுதுங்களா? ஸோ இந்த ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் இஸ் பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் நார்த் டுவார்ட்ஸ் சவுத் விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் தி கரெக்ட் சீக்வன்ஸ் இன் தி கிவன் மவுண்டன் ரேஞ்சஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ பாருங்க, மென்தகா, சாங்லா, பாம்திலா அண்ட் ஆல்சோ திஹாங். இந்த பாம் அப்படின்னும் பொழுது இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் வார் வந்தா சைனா பாம் போடுறாங்க. எங்கிருந்து? அருணாச்சல பிரதேஷ்ல இருக்கிறது பாம்திலா. திஹாங் அப்படின்றதும் அருணாச்சல பிரதேஷ்ல தான் இருக்கு. அதில் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, நார்த் டு சவுத் அப்படின்னு வரும்பொழுது பாம்திலா மேல இருக்கும், திஹாங் கீழே இருக்கும். புரியுதா உங்களுக்கு? இந்த சாங்லா அப்படின்றது எங்க இருக்குன்னா உத்தரகாண்ட்ல இருக்கு, சாங்லா பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ நீங்க மேப் பார்த்தீங்கனாலே தெரியும். பாருங்க, இங்க உங்களுக்கு சாங்லா இருக்கும். யூ கேன் சி ஹியர், ஓகே, சாங்லா வாஸ் இன் ஹியர், சாங்லா இருக்கும். சாங்லாக்கு அப்புறமா யூ கேன் சி திஹாங் அண்ட் ஆல்சோ நீங்க பாத்தீங்கன்னா பாம்திலா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ நார்த் அண்ட் சவுத் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்க்கும்போது, மென்தகா, சாங்லா, பாம்திலா அண்ட் திஹாங் இதுதான் கரெக்டான பேசேஜ். ஓகே ஃபைன். ஸோ சாங்லா அப்படின்றது லடாக் ரீஜன்ல இருக்கும், சாரி நான் உத்தரகாண்ட்னு சொல்லிட்டு. ஸோ சாங்லா வாசன் லடாக், திஹாங் வாசன் அருணாச்சல பிரதேஷ், பாம்திலா வாசன் அருணாச்சல பிரதேஷ். ஸோ இதை வச்சு நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். கேன்பெரா லைஸ் ஜஸ்ட் அபோவ் தி ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான். ஓகே, காபோன் லைஸ் ஜஸ்ட் பிலோ தி ட்ராபிக் ஆஃப் கேன்சர். இது ரெண்டுத்துல இது இன்கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இது ரெண்டுமே இன்கரெக்ட் தான், ஓகேவா? ஸோ கேன்பெரா லைஸ் ஜஸ்ட் அபோவ் தி ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான். கேன்பெரா எங்க இருக்கு? வேர் இஸ் கேன்பெரா? Where is Canberra? Australia.
ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியாவுடைய ஃபெடரல் கேபிட்டல் என்ன அப்படின்னா கேன்பரா தான். ஆஸ்திரேலியாவுடைய ஃபெடரல் கேபிட்டல் வந்து பார்க்கும்போது கேன்பரா. ஸோ அப்படி பார்க்கும்போது கேன்பரா த கேபிட்டல் ஆஃப் ஆஸ்திரேலியா லைஸ் பிலோ தி டிராபிக் ஆஃப் கேப்ரிகான். காபோன் ஓகே போட்ஸ்வானில் இருக்கக்கூடிய ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய போட்ஸ்வானில் இருக்கக்கூடிய காபோன் லைஸ் பிலோ தி டிராபிக் ஆஃப் கேப்ரிகான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து பார்க்கும்போது தப்பு. அண்ட் இதை நீங்கள் ஹில் ரேஞ்சுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ மீசோ ஹில்ஸ் அப்படின்றது மிசோரம்ல இருக்கு, தஃப்லா அருணாச்சல பிரதேஷ். பிற்பாஞ்சல் ரேஞ்ச் அப்படின்றது இப்போ பிற்பாஞ்சல் ரேஞ்சுக்கும் மிசோரத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. ஓகே ஹிமாத்ரி ஹிமாச்சல் சிவாலிக் ஓகேவா. அதுல நீங்க பிற்பாஞ்சல் ரேஞ்ச் அப்படின்னும் போது இட்ஸ் லைஸ் இன் த ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரீஜன் ரைட். இந்த மிசோரம் வராது. மிகிர் அப்படின்றது அசாம்ல இருக்கு, அருணாச்சல பிரதேஷ்ல கிடையாது. சோ ஆன்சர் இஸ் 1 அண்ட் 2. ஓகே ஃபைன். Travelled by or traversed by Tropic of Cancer. Tropic of Cancer எங்கெங்கெல்லாம் ட்ராவல் ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஹவாய் ஐலண்டில் ட்ராவல் ஆகுதுன்னா ஆகுது, பஹாமாஸ் அப்படின்றதுல ட்ராவல் ஆகுதுன்னா ஆகுது, மால்தீவ்ஸில் ட்ராபிக் ஆஃப் கேன்சர் ட்ராவல் ஆகுதா? லாஜிக்காக யூஸ் பண்ணுங்க, கிடையவே கிடையாது. ஏன்னா ட்ராபிக் ஆஃப் கேன்சர் பாஸ் ஆகுறது இந்தியாவுடைய 8 ஸ்டேட்ஸில். ஓகே மால்தீவ்ஸில் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஈக்குவேட்டர் தான் பாஸ் ஆகும், பட் ட்ராபிக் ஆஃப் கேன்சர் பாஸ் ஆகாது இல்லையா? புரியுதா உங்களுக்கு? ஸோ அதனால வராது. ஸோ ஆன்சர் இஸ் வாட் அப்படின்னு இங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. தைவான், தைவானில் டிராபிக் ஆஃப் கேன்சர் கண்டிப்பாக பாஸ் ஆகும். மார்ஷல் ஐலண்ட் அண்ட் மார்க்கஸ் ஐலண்ட் இது எல்லாமே பசிபிக் ஓஷன் இருக்கக்கூடிய ஐலண்ட்ஸ். ஓகே ஸோ இங்கெல்லாம் டிராபிக் ஆஃப் கேன்சர் பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. இந்தியாவை கடந்து யூ கேன் டேக் பங்களாதேஷ், பங்களாதேஷுக்கு அப்புறமா மியான்மர், அதுக்கப்புறமா தைவான். ஆர் தைவானில் தான் டிராபிக் ஆஃப் கேன்சர் பாஸ் ஆகுது. ஆனால் பட் இந்த ரீஜனில் ஓகே ஈக்குவேட்டர் தான் பாஸ் ஆகுதே தவிர this Marcus and Marshall Islands na equator pass aagudhu, tropic of cancer pass aagudhu. Okay fine. And Mount Kato idhum pathina ungalku theriyum, from north towards south which of the following is the correct sequence of the given mountain ranges of India. Okay ipo neenga eduthukittinaale explanation paarenga, ipo namakke theriyum Mount Kato enga irukku, endha range la irukku Himalayas. Mount Kato Himalayas la endha region la irukku, எந்த ரேஞ்சில் இருக்கு? சவுத்தில் இருக்கா, நார்த்தில் இருக்கா, ஹிமாதிரியில் இருக்கா, சிவாலிக்ல இருக்கா? இது எலிமினேஷன் பண்ணனா எதை வச்சுங்க எலிமினேஷன் பண்ணலாம்? ட்ரான்ஸ் ஹிமாலயஸ். எதுப்பா? ட்ரான்ஸ் ஹிமாலயஸ். ஓகே இப்போ சரி ஓகே, இது எலிமினேஷன். இன்னொரு விதமான இப்போ பந்தர் பஞ்ச், நந்தாதேவி, காமத், இது 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 என்ன பண்ணலாம்? வேர் இஸ் பந்தர் பஞ்ச்? மவுண்ட் கேட்டு இட் வாஸ் இன் டிரான்ஸ் ஹிமாலயாஸ் காரகோரம் ரேஞ்ச். வெரி குட், சூப்பர். அப்போ மவுண்ட் கேட்டு தான் ஃபர்ஸ்ட் வரும். பந்தர் பஞ்ச் எங்க இருக்கு, காமெட் எங்க இருக்கு, நந்தாதேவி எங்க வரணும்? இது லொகேஷன் பேஸ் பண்ணியான க்வெஸ்சன்ஸ் தான். இது எக்ஸ்பிளனேஷன்ல கொடுத்துருப்பேன், இங்க பாத்தீங்கனாலே தெரியும். காரகோரம் ரேஞ்ச், மவுண்ட் கேட்டு, ஓகே ஹிமாச்சல். இந்த செகண்ட் வந்து பார்க்கும்பொழுது பந்தர் பஞ்ச் அப்படின்றது உங்களுக்கு ஹிமாச்சல் ரீஜன்ல இருக்கும். தேர்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யூ வில் ஹாவ் அ, நீங்க நந்தாதேவி இங்க பாத்தீங்கனாலே தெரியும், காமத் ரீஜன். அண்ட் ஆல்சோ காமத் ரீஜனுக்கும் டவுன்ல வர்றதுதான் நந்தாதேவி. ஸோ காமத்துக்கு அப்புறமா தான் நந்தாதேவி வரணும். ஸோ காமத்துக்கு அப்புறமா தான் நந்தாதேவி வரணும் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்று இப்போ நந்தாதேவி காமத் இது சி எலிமினேஷன் பண்ணு. ஓகேவா, ஒன்று பி இருக்கும், ஓகே ஏ இருக்கும், மவுண்ட் கே டு ஃபர்ஸ்ட் இருக்கணும். அப்படி பார்க்கும்பொழுது ஆன்சர் எதுவாக இருக்கும்? இட்வாஸ் ஆன்சர் ஏ ஒன்லி. ஓகே ஃபைன், காட் இட். இதெல்லாம் லொகேஷன் பேஸ் பண்ண பாயிண்ட்ஸ் க்வெஸ்சன்ஸ், அதனால நீங்கள் அது ஒரு தடவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஐலண்ட் பாசஸ் ஒன்லி த்ரூ 0 degree லேட்டிடியூட்? ஓகே இப்போ பாருங்க, மால்தீவ்ஸ்ன்னு இருந்தால் ஓகே, மொரீஷியஸ் கிடையாது, லக்ஷத்வீப் ஐலண்ட் வாய்ப்பு கிடையாது, வாஸ் நியர் டு டிராபிக் ஆஃப் கேன்சர். கோகோஸ் ஐலண்டும் வராது, பட் கலபகோஸ் ஐலண்ட் ஈக்வேட்டர், நமக்கே தெரியும் ஈக்வேட்டர் அப்படின்ற ஒரு கண்ட்ரியை பார்த்துருக்கோம். ஈக்வேட்டர்லேருந்து சொல்லப்போனால் the western side of equator, equator அப்படின்ற ஒரு கண்ட்ரியில இருந்து நீங்க வெஸ்டர்ன் சைடில் ஒரு 1000 kilometers போனீங்கன்னா கலபகோஸ் ஐலண்ட் இருக்கு. ஸோ நீங்க மேப்ல கூட கொடுத்துருப்பேன், யூ கேன் சி இங்க இருக்கிறது கலபகோஸ் ஐலண்ட். ஸோ கலபகோஸ் ஐலண்ட்ல உங்களுக்கு ஈக்குவேட்டர் பாஸ் ஆகுது. ஓகேவா ஃபைன்.
So இது வேர்ல்ட் மேப் கொடுத்திருக்கு. And if you are given only option to travel along 23 and a half degree north, which of the following country you would pass through having Mexico as origin and Taiwan as a destination? இது ஒரு சூப்பரான question. Answer is Bahamas, Mali, Oman and also Bangladesh. இது எல்லாமே இப்ப Bahamas எங்க இருக்குன்றது நமக்கு தெரியும். Where is Bahamas? North America. North America ல இருக்குது Bahamas. ஓகேவா? North America ல எக்ஸாக்டா Bahamas. ஓகேவா? Bahamas-க்கு அப்புறமா நீங்க ஆப்பிரிக்காவில் வந்தீங்கன்னா மாலி, மாலிக்கு அப்புறமா நீங்க மிடில் ஈஸ்ட்ல வந்தீங்கன்னா ஒமான். ஸோ ஒமான்ல வந்து நீங்க பங்களாதேஷ் வந்துடுறீங்க. நீங்க மற்ற இடத்துலாம் பாருங்க, இப்ப சூடான் வாய்ப்பே கிடையாது. ஓகே, சூடான் ஒரு இருக்கு, சைனா மேல இருக்கு. ஓகே, சைனாலாம் பார்த்தீங்கன்னா ஈவன் டிராபிக் ஆஃப் கேன்சருக்கும் மேல, இட் இஸ் கோயிங் டெம்பரேட். ஸோ சைனா வாய்ப்பு கிடையாது. பஹாமாஸ், வெஸ்டர்ன் சஹாரா, சிங்கப்பூர், பிலிப்பைன்ஸ் இருக்கு, இதுவும் பாசிபிள் கிடையாது. மாலி, எத்தியோப்பியா, ஸ்ரீலங்கா அண்ட் கம்போடியா. இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா 23.5 degree நார்த்னு கேட்டிருக்காங்க. ஓகே, அப்ப டிராபிக் ஆஃப் கேன்சர் பாஸ் ஆகக்கூடிய இடம் ஸ்ரீலங்கால டிராபிக் ஆஃப் கேன்சர் பாஸ் ஆகல, பட் இந்த நாடுகள்லாம் வாய்ப்புகள். ஸோ 72nd ஆன்சர் இஸ் ஏ. And consider the following statements and imaginary lines and select the correct options. Okay, இப்ப பாருங்க, நைஜர் டிராபிக் ஆஃப் கேன்சர்ல பாஸ் ஆகுதா? உகாண்டா ஈக்வேடர், போட்ஸ்வானா டிராபிக் ஆஃப் கேப்ரிகான். போட்ஸ்வானா நமக்கு கண்டிப்பா தெரியும். வெதர் உகாண்டா, வேர் த ஈக்வேடர் பாசஸ் த்ரூ உகாண்டா, ரைட்? எஸ் எஸ் சார். டிராபிக் ஆஃப் கேன்சர் பாசஸ் த்ரூ நைஜர். எஸ் சார். ஆயர்பிகல் ஏனா சஹாரா டெசர்ட் ஆல்மோஸ்ட் ஹேவ் பார்டர்ஸ் வித் 11 கண்ட்ரீஸ். ஸோ கண்டிப்பாக நைச்சர் அப்படின்றது இருக்கு. ஓகேவா? ஸோ ஆல் தி அபோவ் ஆப்ரிக்கா மேப் பார்த்தீங்கன்னா தெரியும். 74th question, we will coming to it is under the supervision of border roads and organization. Yes. Through this passes you can enter to the Nubra Valley. Yes. It has a strategic importance on the transportation of supplies to the Siachen Glacier. Very good. அப்போ Siachen Glacierக்கு போனால் நீங்கள் எங்கே போகணும்? எந்த கிளேசியர்? சியாச்சின் கிளேசியருக்கு போனா இது ஸ்ட்ராட்டஜிக்கலான பிளாஸ் அப்படின்னும் பொழுது கார்துங்லா. ஓகே, லேல இருக்கு, ஆக்சுவலா லடாக்ல. ஓகேவா? லேல இருக்கு, லேல இருந்து நீங்க சியாச்சின் கிளேசியன் போற ரூட் தான் கார்துங்லா. நாம படிச்சிருப்போம், மத்ததெல்லாம் நாம படிச்சிருப்போம் இல்லையா. இது வந்து இமிஸ்லா அப்படின்றது, இட்ஸ் அ டிபெட் ரூட். ஆக்சுவலி இந்தியாவுக்கும் டிபெட்டுக்குமான ரூட் தான் இமிஸ்லா. சாங்லா அப்படின்றத நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ சாங்லா அப்படின்றது உத்தரகாண்ட் படிச்சிருக்கோம். ஸோ ஜோஜிலா அப்படின்றது நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி பாசஸ்ல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருங்க. ஸோ இட் வாஸ் ஆன்சர் இஸ் கார்தங்குளா. ஓகேவா? ஃபைன். அண்ட் தஃப்லா, மிரி, அபோர் ஹில்ஸ். தஃப்லானாலே அருணாச்சல பிரதேஷ். ஓகே, ஃபைன், இருக்கு. த வேலி ஆஃப் த தீஸ்தா ரிவர் அண்ட் த ரைதக் ரிவர் ஆர் ஃபவுண்ட் இன் திஸ் ரேஞ்ச். ஓகே, த சுரியா காத் ஹில்ஸ் ஆஃப் நேபாள் ஆர் த பார்ட் ஆஃப் திஸ் ரேஞ்ச். இது எல்லாமே எங்க இருக்கு அப்படின்னு கேட்கறாங்க. வெதர் இட் வாஸ் இன் ஹிமாத்ரி ஆர் அப்பர் ஹிமாலயாஸ் ஆர் லெசர் ஹிமாலயாஸ் ஹிமாத்ரி, ஹிமாச்சல் ஹிமாத்ரி, ஹிமாச்சல் ஷிவாலிக்ஸ். இது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறேன். ஆன்சர் இஸ் ஷிவாலிக் ரேஞ்ச். இது கிரேட்டர் ஹிமாலயாஸ்ல இல்லை, லெசர் ஹிமாலயாஸ்ல இல்லை, டிரான்ஸ் ஹிமாலயாஸ்ல இல்லை, ஷிவாலிக் ரேஞ்சில் தான் இதெல்லாம் இருக்கு. ஏன்னா அருணாச்சல பிரதேஷ் ஓகே அண்ட் தீஸ்தா ரிவர் ஆரிஜினேட் ஆகக்கூடிய இடம் அண்ட் ஈவன் நேபாள் ரீஜன்ல வந்து உங்களுக்கு இந்த ஷிவாலிக் ரேஞ்சில் வந்துருச்சு. ஓகே, ஸோ இதை பத்தி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே, யூ கேன் சி த எக்ஸ்பிளனேஷன். And consider the following statement regarding Lesser Himalayas. So Lesser Himalayas, this is also called as Himadri. It's wrong. We have studied that Himadri was Greater Himalayas. Himachal is Lesser Himalayas. The second statement is, Uttarakhand region in the, of this range is marked by the Missouri and Nath Dibba ranges. Uttarakhand is Missouri. Nath Dibba is correct. Majority of the Himalayan hilly resorts like Shimla, ராணிகேட், நைனிடால், அல்மோரா, டார்ஜிலிங் ஆர் லொக்கேட்டட் ஹியர். அப்போ இந்த லெசர் ஹிமாலயாஸ்ல இந்த ரீஜன்லாம் இருக்கா இல்லையா அது கன்ஃபார்மா சொல்லுங்க பார்க்கலாம். வெதர் இட் இஸ் எஸ் ஆர் நோ. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ராங். அப்ப செகண்ட் ஸ்டேட்மெண்ட் எலிமினேஷன் பண்றீங்க நீங்க. ஃபர்ஸ்டும் வராது, ஆப்ஷன் பியும் வராது. ஓகேவா? அப்போ என்ன வரும்? ஆப்ஷன் சி, 1 and 3. இப்போ நமக்கு தெரிய வேண்டியது என்னன்னா, முசோரி உத்தரகாண்ட்ல இட் லைஸ் இன் தி லெசர் ஹிமாலயாஸ் அண்ட் சிம்லா ஹிமாச்சல் பிரதேஷ்ல இருக்கக்கூடிய சிம்லா லைஸ் இன் தி லெசர் ஹிமாலயாஸ். ராணிகண்ட், ராணிகண்ட் அப்படின்றதும் உத்தரகாண்ட்ல இருக்கு. நைனிடால், அல்மோரா, இது மூணுமே உத்தரகாண்ட். டார்ஜிலிங் அப்படின்றது எங்க இருக்கு? எந்த ஸ்டேட்? டார்ஜிலிங் எந்த ஸ்டேட் பா? சிக்கிம். சிக்கிம் இல்ல, வெஸ்ட் பெங்கால். வெஸ்ட் பெங்கால், வெஸ்ட் பெங்கால். டார்ஜிலிங் இஸ் இன் வெஸ்ட் பெங்கால்.
ஓகேவா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது எல்லாமே லெசர் ஹிமாலயாஸ்ல இருக்கு. ஓகேவா, ஃபைன். ஸோ இது பார்த்தீங்கனாலே தெரியும், இது ஜஸ்ட் அப்சர்வ் தி மேப்ஸ். ஸோ காரகோரம் ரேஞ்ச், லடாக் ரேஞ்ச் அண்ட் ஆல்சோ ஜாஸ்கர் ரேஞ்ச், இதுக்கு கீழே வர்றது ஹிமாச்சல், ஹிமாத்ரி, சிவாலிக்ஸ். ஃபைன். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் மவுண்டன் பாஸ் இஸ் த டிஸ்பியூட்டட் ட்ரை பாயிண்ட் பார்டர்ஸ் ஆஃப் இந்தியா, சைனா அண்ட் மியான்மர்? இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் மியான்மருக்கும் இருக்கக்கூடிய ட்ரைலேட்ரல் பாசஸ் ஜங்ஷன் என்னன்னா திப்பு பாஸ். இந்த திஹாங் பாஸ்ன்றது அருணாச்சல பிரதேஷ் தான் இருக்கு, திப்பு பாஸ் அப்படின்றது அருணாச்சல பிரதேஷ்ல தான் இருக்கு. ஓகேவா, ஃபைன் ஃபைன். கோம்திலா இட்ஸ் அருணாச்சல பிரதேஷ். அகில் அப்படின்றது எங்க இருக்கு? டினோ வேர் இஸ் அகில் பாஸ்? அகில் பாஸ் சொல்றாங்க. ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், யூ கேன் சி த வாட்டர் பாடிஸ் என்னன்னா இந்தியன் ஓஷன், அட்லாண்டிக் ஓஷன், பசிபிக் ஓஷன். ஓகே, ஃபைன். அண்ட் நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இன் த கண்டெக்ஸ்ட் ஆஃப் யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் பராக்ரம் திவாஸ். ஜனவரி மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் வந்துருச்சு. இப்போ பராக்ரம் திவாஸ் அப்படிங்கும் பொழுது சுபாஷ் சந்திர போஸோட அசோசியேட் ஆகுது. ஏன்னா சுபாஷ் சந்திர போஸோடைய பர்த்டேவை தான் வந்து பராக்ரம் திவாஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம. ஓகேவா, ஸோ இட்ஸ் லாலா லஜ்பத் ராய் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ராங். த ப்ரொவிஷனல் கவர்மெண்ட் ஆஃப் அசாத் ஹிந்த் வாஸ் இனாகிரேட்டட் பை த கிரேட் ஃப்ரீடம் ஃபைட்டர் இன் இந்தியா அட் ஆக்குபைடு சிங்கப்பூர் இன் 1943. இதெல்லாம் கரெக்ட். த கவர்மெண்ட் வாஸ் ரெகனைஸ்டு பை தி இம்பீரியல் ஜப்பான், ஜெர்மனி, இட்டாலி. சுபாஷ் சந்திர போஸால் ஆரம்பிக்கப்பட்ட இம்பீரியல் ப்ரொவின்சியல் கவர்மெண்ட்டை வந்து பார்க்கும்பொழுது அக்செப்ட் பண்ணிட்டாங்களா? ப்ரொவின்சியல் கவர்மெண்ட் வேற அது அக்செப்டட் பை ஆக்சஸ் பவர் தான் கரெக்ட். இதுல இன்கரெக்ட்னு கேட்டிருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தான் இன்கரெக்ட் ஆக்சுவலா. ஓகே, புரியுதா உங்களுக்கு? ஃபைன். ஸோ லடாக் ரீஜனில் இருக்கக்கூடிய பாசஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சாரி, எது லடாக் ரீஜனில் இல்லைன்னு கேட்குறாங்க. ஸோ அகில், சாங்லா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சாங்லா, அகில் பாஸ் அண்ட் ஆல்சோ தாங்லா பாஸ், இது மூணுமே லடாக்ல இருக்கு. பனிஹால் பாஸ் அப்படின்றது லடாக்ல கிடையாது, ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஸோ தாங்லா ஏபிடி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏ சாரி ஏசிடி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும், ஏசிடி ஃபைபர் நெட்லாம் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி அகில் பாஸ், சாங்லா பாஸ் அண்ட் தாங்லா பாஸ். ஓகேவா, இது மூணுமே எங்க இருக்கு அப்படின்னா இட்ஸ் லடாக்ல தான் இருக்கு. ஓகேவா, ஸோ சாங்லா அப்படின்றது லடாக்ல தான் இருக்கு. இன்னொரு விஷயம் சொல்றேன், இந்த சாங்லா அப்படின்றது ஆக்சுவலா வந்து மத்திய பிரதேஷ், இந்த சாங்லா அப்படின்ற இடத்துல சாந்த்லா அப்படின்னு வந்துச்சுன்னா மத்திய பிரதேஷ்ல தெர் வாஸ் அ ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ், அதுக்கு பேரு சாந்த்லா அப்படின்னு பேரு. அதனால வார்த்தையில ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. சாங்லா அப்படின்னா இட்ஸ் அ பாஸ். இதே சாந்த்லா, சிஹெச்ஏஎன்டி, சாந்த்லா அப்படின்னா மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஹிஸ்டாரிக் பிளேஸ் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஓகே, ஃபைன். ஸோ பனிஹால் பாஸ் வாஸ் நாட் லொக்கேட்டட் இன் லடாக், இட் வாஸ் லொக்கேட்டட் இன் ஜம்மு அண்ட் காஷ்மீர். அண்ட் இது பாருங்க, யூனியன் கரண்ட் அஃபேர்ஸ் வந்துருச்சு. த யூனியன் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா லான்ச் த சிஸ்டம் டு அப்டெயின் ஸ்மூத் கிளியரன்சஸ் ஃபார் த கோல் மைனிங் செக்டர். அது பேர் என்ன அப்படின்னா சிங்கிள் விடோ கிளியரன்ஸ் சிஸ்டம். ஓகேவா, ஸோ கோல் மைனிங்ல நடக்கக்கூடிய, கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் கோல் மைனிங்கில் நடந்த நிறைய ஸ்கேம்ஸ் பற்றி உங்களுக்கு தெரியும். ஸோ கரெக்டான ஒரு ப்ரோட்டோகால் ஃபாலோ பண்ணாமல் மினிஸ்டர்ஸ் அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்குலாம் என்ன பண்ணியிருப்பாரு, ஓகேவா, சப்போர்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த கான்ட்ராக்டர்ஸ்லாம் கோல் மைனிங்க்கு, அந்த கான்ட்ராக்டர்ஸோடைய கம்பெனி தான் கோல் மைனிங்கில் இன்வால்வ் ஆகிருப்பாங்க. ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றதுக்காக, ஸோ ஃபர்ஸ்ட் கோ பேசிஸ் அப்படின்றதுக்காக சிங்கிள் விடோ கிளியரன்ஸ் சிஸ்டம் எடுத்துகிட்டு வந்தார். ஓகே, அமித்ஷா எடுத்துகிட்டு வந்தது. ஓகே, ஃபைன். நீங்க எங்க யூனியன் மினிஸ்டர் அமித்ஷா, எதுக்கு அமித்ஷாவுக்கும் கோல் மைனிங்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா நீங்க கேட்கக்கூடாது ஆக்சுவலா. ஓகே, இந்த சிங்கிள் விடோ கிளியரன்ஸ் சிஸ்டம் இட்ஸ் கம்மிங் அண்டர் யூனியன் மினிஸ்டர் அமித்ஷாஸ் ப்ரோட்டோகால், அதனால உங்களுக்கு புரியணும். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்ஸ் ஃப்ரேம் அண்ட் நியூ சிவில் சர்வீஸ் ரூல்ஸ் ஃபார் த ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்? ஜார்க்கண்ட்ல தான் என்ன பண்ணியிருப்பாங்க, இது இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு நியூஸ். ஏன்னா ஜார்க்கண்ட் அப்படின்றதுல ஒரு ஒரிஜினலா சொல்ல போனா பீகார் சிவில் சர்வீஸோடைய ரூல்ஸ் தான் ஜார்க்கண்ட்ல இருந்துச்சு. பட் அதுல நிறைய, அதாவது டென்த் கூட பாஸ் ஆகிறவங்களுக்கு, இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சி விட மோசமானவங்க. ஸோ நிறைய ஸ்கேம்ஸ் அங்கே நடந்ததால, ஸோ இப்போ ஜார்க்கண்ட் சிவில் சர்வீஸே வந்து பார்க்கும்பொழுது வந்துச்சு. ஓகேவா, ஸோ அதுதான் ஒரு மிக முக்கியமான ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தது. அண்ட் கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இந்த கண்டெக்ஸ்ட் ஆஃப் என்சிஏவிஸ்,
which means the natural capital accounting and valuation of ecosystem service. இதனா என்னன்னு யாரும் தெரிஞ்சுக்க முடியுதா? என்னன்னா யாரும் தெரியுமா? What is this natural capital accounting and valuation of ecosystem service? இது ஈவன் இந்தியாவில் இப்ப நடக்குது, நடந்துகிட்டு இருக்கு. அதை பார்த்தா அப்படி ஏதோ டெக்னிக்கலா இருக்கும், அப்படிலாம் ரொம்ப நீங்க ஒரே பண்ண ஒரே பண்ண தேவை. யாருன்னா என்னன்னு அதை புரிஞ்சுக்க முடியுதா? சார் என்ன படிச்சிருக்கீங்களா? எஸ் மக்களை இருக்கீங்களா? எனக்கு தான் பசி எடுக்குது, முடிச்சிடலாம். அப்படி இல்லைங்க, இப்போ ஒரு காலத்துல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்ப 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம்னு இருக்கும், அவங்க என்ன செஞ்சாங்கன்னே தெரியாது. பட் இப்ப என்ன பண்றாங்கன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், இப்ப திருவண்ணாமலை எடுத்துக்கோங்க. திருவண்ணாமலையில லாஸ்ட் 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துல அங்க இருக்கக்கூடிய, இப்ப திருவண்ணாமலையை சுத்தி இப்ப மழை பெஞ்சிருக்கா, திருவண்ணாமலையை சுத்தி நிறைய குட்டி குட்டி இந்த பாண்ட்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, நியூஸ்ல பாத்துருப்பீங்க, நிறைய ஆர்டிபிஷியலாவே என்ன பண்ணாங்கன்னா கிரியேட் பண்ணி, இது இந்த பாண்ட், ஏற்கனவே பாண்ட் இருந்தாலும் ஏற்கனவே அங்க குளம் ஏரி இருந்தாலும் அது என்ன பண்றதுன்னா தூர, அது வந்து முக்கியமா பார்க்கும்போது ரெனோவேஷன் பண்றது. ரெனோவேஷன் பண்ணிட்டு இந்த இடத்துல ஒரு லேக் ஒன்று இருக்கு, இந்த இடத்துல ஒரு குளம் ஒன்று இருக்கு. ஸோ அந்த குளத்துடைய சைஸ் இதான், அதோடைய கொள்ளளவு இதான், அதோடைய பிரெத்து தான், வித்து தான் சொல்லிட்டு என்ன பண்றது அப்படின்னா இதை அப்படியே அப்டேஷன் பண்றது. கான்செப்ட் புரியுதுங்களா? அப்போ நீங்க கூகுள் இமேஜ் சர்ச் பண்ணும்பொழுது இந்த இடத்துல குளம் இருக்கு அப்படின்றது உங்களுக்கு ப்ரூஃப் இருக்கும். இதைத்தான் நேச்சுரல் பேரே பாருங்க, நேச்சுரல் கேபிட்டல் அக்கௌண்டிங் அண்ட் வேல்யூவேஷன் ஆஃப் எக்கோசிஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா உங்களுக்கு? இது முதல்ல இந்தியாவில தான் ஆரம்பிச்சாங்கன்னு கேட்கிறேன், இந்தியாவில் கிடையாது, யூரோப்பியன் யூனியன் இருக்கு. நீங்க கூகுள்ல நீங்க போட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 3D போட்டோஸ்லாம் இருக்கும், நிறைய இடத்துல 3D போட்டோஸ் பார்த்துருக்கீங்களா? இந்த 3D போட்டோஸ்ல இந்த சிஸ்டம் தான் வந்து பார்க்கும்பொழுது இருக்கு. ஸோ நீங்க பார்க்கும்பொழுது இப்போ ஒரு இப்போ நீங்க எப்படி சொல்லலாம், இப்ப கலிபோர்னியால நீங்க எல்லோ ஸ்டோன் நேஷனல் பார்க்கு போறீங்க, எல்லோ ஸ்டோன் நேஷனல் பார்க்ல ஒரு குளம் ஒன்று பாக்குறீங்க. அடுத்ததான் அந்த குளம் வந்து பார்க்கும்பொழுது போயிடுச்சு, ஆர் அந்த குளத்தை தரைமட்டம் ஆக்கிட்டாங்க, அது ஒண்ணு இல்லாத மாதிரி பண்ணிட்டாங்கன்னா யூ ஹாவ் அ சோர்ஸ். அப்ப நான் எதை வச்சு பாக்குறது அப்படின்னா, திஸ் இஸ் நேக்கியூட்ஸ். இதுதான் விஷயம். இது யுனைடெட் நேஷன்ஸ் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம் அண்ட் கன்வென்ஷன் ஆஃப் பயோ சிபிடின்னு சொல்லுவாங்க, கன்வென்ஷன் ஆஃப் பயோலாஜிக்கல் டைவர்சிட்டி, ஓகே, அண்ட் யூரோப்பியன் யூனியன், இது மூணுமே சேர்ந்து பண்ணக்கூடிய ஒரு விஷயம். புரியுதுங்களா? ஸோ ஆன்சர் இஸ் வாட் அப்படின்னா, ஓகே, இது கரெக்ட்னு கேட்டிருக்காங்க, இட் வாஸ் 2 ஒன்லி. இது இனிஷியேட்டிவ் ஆஃப் இந்தியா கிடையாது, இனிஷியேட்டிவ் ஆஃப் யூரோப்பியன் யூனியன், 2017 ஆரம்பிச்சிச்சு. ஸோ த தேர்ட் மல்டிலேட்டரல் சவுத் ஏஷியா சம்மிட் வாஸ் ஹெல்ட் பை சைனா ரீசென்ட்லி வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். இது எதுக்காக நடந்துச்சுன்னா, இது சூப்பராக இருக்கும். த சம்மிட் வாஸ் கண்டக்டட் அட் பீஜிங் வேர் த ஃபாரின் மினிஸ்டர்ஸ் ஆஃப் த பார்ட்டிசிபென்ட் கண்ட்ரிஸ் மெட் இன் பர்சன். அப்படியே கிடையாது, ஜனவரி 2021 கொரோனா டைம் பீரியடு, யாரும் சைனாவெலாம் போய் தேர்ட் மல்டிலேட்டரல் சவுத் ஏஷியா சம்மிட்லாம் அட்டன் பண்ணல. இது எப்படி நடந்துச்சுன்னா ஆன்லைனில் நடந்துச்சு, விச் மீன்ஸ் டிஜிட்டலாக நடந்துச்சு. புரியுதுங்களா? இன் பர்சன் மெட் இன் பர்சன்லாம் கிடையாது. மால்தீவ்ஸ் பூட்டான் ரைஸ்ட் அப்ஜெக்ஷன்ஸ் டு சர்டன் சைனீஸ் ப்ரொபோசல் இன் திஸ் மீட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மால்தீவ்ஸ் பூட்டான் ரைஸ்ட் அப்ஜெக்ஷன் அப்படின்னா அவங்களும் என்ன பண்ணலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணல அவங்க அப்ஜெக்ஷனே பண்ணல, பிகாஸ் இவங்கெல்லாம் பார்ட்டிசிபேட்டே பண்ணல. கான்செப்ட் புரியுதா? மால்தீவ்ஸ் பூத்தான் அப்படின்றவங்க ஈவன் இந்தியா கூட பார்ட்டிசிபேட்டே பண்ணல. ஸோ சவுத் ஏஷியா இந்த சம்மிட்ல, இந்த சம்மிட் சவுத் ஏஷியா சம்மிட்ல எந்தெந்த நாடுகள்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணல அப்படின்னா, இந்தியா மால்தீவ்ஸ் பூட்டான் பார்ட்டிசிபேட்டே பண்ணல. ஸோ போத் வேர் ஆல் இன்கரெக்ட். ஆன்சர் இஸ் டி, போத் வேர் ஆல் இன்கரெக்ட். ஓகே ஃபைன், எக்ஸ்பிளனேஷன் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். And after US President Joe Biden was sworn in, the White House clarified that it will re-enter JCPOA. இது ஏற்கனவே UPSCல கேட்டிருக்காங்க, Joint Comprehensive Plan of Action. இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா, ஈரான் நியூக்ளியர் டீல் முடிஞ்சுச்சு. ஏற்கனவே டொனால்ட் ட்ரம்ப் பீரியட்ல இதை கேன்சல் பண்ணியாச்சு. டொனால்ட் ட்ரம்ப்புக்கு முன்னாடி அமெரிக்கன் பிரசிடண்டா இருந்தது ஒபாமா. ஒபாமா பீரியட்ல P5 கண்ட்ரீஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஈரான் கூட நியூக்ளியர் டீல் போட்டாங்க, அது டொனால்ட் ட்ரம்ப் ஸ்கிராப் பண்ணிட்டாரு. So Joe Biden period, it will once again will have the chance to re-enter nu solranga. The JCPOA endradhu enna appo joint comprehensive plan of action, idoda innor per enna nu kekpa. That's it.
Okay, Indian Navy recently conducted an exercise named Sea Vigil 2021. With respect to this, consider the following statement. It is a naval exercise conducted between Indian Navy and Burmese Navy, providing preparedness. இதெல்லாம் பார்க்கறதுக்கு அப்படியே கரெக்ட்ன்ற மாதிரி இருக்கும். Sea Vigil அப்படின்றது என்ன அப்படின்னா, செப்டம்பர் நமக்கு தெரியும், நம்ம நம்மளுடைய மும்பை அட்டாக்ஸ் நடந்ததுல, மும்பை டெரர் அட்டாக் நடந்தது. இந்த மும்பை டெரர் அட்டாக் நடந்ததுக்கு காரணமே என்ன அப்படின்னா, நம்மளுடைய சி விஜிலன்ஸ்ல நிறைய ஃப்ளாஸ் இருந்துச்சு. ஏன்னா இந்தியா வாஸ் அ கிரேட் கண்ட்ரி, நோ 7500 அபோவ், 7500 கிலோமீட்டர் ஆஃப் கோஸ்ட்லைன். இந்த மாதிரியான கோஸ்ட்லைன்ல முக்கியமா நம்மளுடைய வெஸ்டர்ன் கமாண்ட்னு சொல்லுவாங்க ஆக்சுவலா. ஸோ இந்த ரீஜன்ல தான் டெரரிஸ்ட் ஈஸியா உள்ளார கொண்டுட்டாங்க, நிறைய ஃப்ளாஸ் இருந்துச்சு. அப்போ இதை என்ன பண்ணாங்கன்னா, இன்னமேட்டு நம்ம இயர்லி ஒன்ஸ் என்ன பண்ணி ஆகணும், நம்மளுடைய சி விஜிலன்ஸை இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும் அப்படின்றதுக்காக ஆரம்பிக்கப்பட்டதுதான் சி விஜில் பாயிண்ட். த எக்ஸசைஸ் இஸ் பீங் கோஆர்டினேட்டட் பை தி இந்தியன் நேவி அப்படின்னும் போது செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்ட், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் கிடையாது. இட்ஸ் நாட் அ எக்ஸசைஸ் பிட்வீன் மியான்மர் அண்ட் ஆல். பாருங்க, த செகண்ட் எடிஷன் ஆஃப் த பைனியல் பேன் இந்தியா கோஸ்டல் டிஃபென்ஸ் எக்ஸசைஸ். பேன் இந்தியானா இந்தியாவுக்கு ஃபுல்லா இருக்கக்கூடிய, அது இந்தியா ஃபுல்லா நடக்கக்கூடிய கோஸ்டல் எக்ஸசைஸ் அப்படின்றத உங்களுக்கு தெரியும். அதுதான் சி விஜில் 2021. ஓகேவா? ஸோ இதுதான் விஷயம். இது இந்தியா ஃபுல்லாரே நடக்கிறது, பைலேட்டரல் ரிலேஷன்ஸ்ல எதுவும் வராது. ஓகேவா? ஃபைன். யூகே பிரைம் மினிஸ்டர் போரிஸ் ஜான்சன் ரீசென்ட்லி இன்வைட்டட் இந்தியா, சவுத் கொரியா அண்ட் ஆஸ்திரேலியா அஸ் கெஸ்ட் கண்ட்ரிஸ் டு பார்ட்டிசிபேட் இன் G7. G7ல 7 நாடு இருக்கும், தெரியும்ல, படிச்சிருப்பீங்க இல்லையா? G7ல எத்தனை நாடுங்க? 7 நாடு இருக்கும். அதனாலதான் G7. என்னென்ன நாடு? ஓகே, யூ வேர்ல்டு வார் டூல ஜெயிச்ச நாடுகள் கூட கனடா வருது. கான்செப்ட் புரியுதுங்களா? இப்போ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் கனடா. ஓகே, கனடா ஜெயிச்ச நாடுனால யூகே, ரஷ்யா. ஓகே, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரான்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் இதுல சைனாவும் வந்துருது, புரியுதுங்களா? ஸோ சைனாவும் வந்துருது, சைனாக்கு அப்புறமா வேற யாரு? ஸோ பிளஸ் கனடா, டோட்டலாக தான் 7 நாடுகள் வரும் உங்களுக்கு. ஓகே, இந்த 7 நாடுகளை தான் G7 கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே, இந்த G7 கண்ட்ரிஸ் கூட ரஷ்யாவும் சேர்ந்துச்சுன்னா G8, ஆனால் ரஷ்யா வந்து பார்க்கும்போது ஸ்கிராப் பண்ணியாச்சு கிரிமியன் போகிறப்போ. ஸோ இந்த நாடுகளுடைய கூட்டமைப்பில் வந்து ஓகே இந்தியாவை அண்ட் சவுத் கொரியாவை ஆஸ்திரேலியாவை கெஸ்ட் கண்ட்ரிஸாக கூப்பிட்ருக்காரு நம்மளுடைய US பிரைம் மினிஸ்டர் போரிஸ் ஜான்சன். தான் விஷயம். அண்ட் ரக்ஷிதானா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அது ஏதோ ஒரு கேர்ள் எல்லாம் சொல்லக்கூடாது. இந்த இந்தியன் ஃபுல் நேம் என்னன்னா, த இன்ஸ்டியூட் ஆஃப் நியூக்ளியர் மெடிசன் அண்ட் அலைடு சயின்ஸ், இன்மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க டிஆர்டிஓட சேர்ந்து ரக்ஷிதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓகேவா ஒரு புது விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காங்க. ரக்ஷிதானா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அது என்னன்னா, அது ஒரு பைக் ஆம்புலன்ஸ் மாதிரி. சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு பைக் ஆம்புலன்ஸ் அப்படின்றத ப்ரொவைட் பண்றதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் என்னன்னா, ரக்ஷிதா ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆம்புலன்ஸ் ரக்ஷிதானா பைக் ஆம்புலன்ஸ், ஞாபகம், ரக்ஷிதா கிடையாது. ஸோ ரக்ஷிதா பைக் ஆம்புலன்ஸ். பாகிஸ்தான் ரீசன்ட்லி காட் அ G8 அண்டர் த WTO அக்ரிமெண்ட் ஆன் ட்ரிப்ஸ். பாகிஸ்தான்ல எதுக்கு கொடுத்தாங்க? பாகிஸ்தான்லாம் நமக்கு ஏற்கனவே தெரியும், ஃபேமஸ் ஃபார் ஆனியன். ஆனால் இதே பாகிஸ்தான் இப்போ ரீசெண்டாக பாஸ்மதி ரைஸ்க்கு என்ன பண்ணி வச்சிருக்காங்க? அவங்க G8 வாங்கிட்டாங்க. ஓகேவா? ஃபைன். பாஸ்மதி ரைஸ், ரைஸ் பாகிஸ்தான்லயே அதிகமாக கன்சியூம் பண்ணுவாங்க. பிரியாணி நம்ம சாப்பிட சொல்றோம்ல, நாஸ்டான்னு சொல்லுவோம். நாஸ்டானா தெரியுமா? காலையில சாப்பிடக்கூடிய டிஃபனை தான் நாஸ்டா சாப்பிட்டு, டிஃபனை நாஸ்டான்னு சொல்லுவாங்க. இந்த நாஸ்டா அப்படின்ற வார்த்தையே இட்ஸ் அ பாகிஸ்தானி டேர்ம்னு சொல்ல முடியாது, இட்ஸ் இட்ஸ் அராபிக் உருது டேர்ம் ஆக்சுவலா. நாஸ்டா கேள்விப்பட்டிருக்கீங்களா? வீட்டில் இப்போ கூட கொலோக்கியலாம் யூஸ் பண்ணுவாங்க, நாஸ்டா சாப்பிடுப்பா அப்படிப்பாங்க. நாஸ்டானா டிஃபன் சாப்பிடுன்னு அர்த்தம். அவங்க டிஃபன்னா என்னன்னா, இந்த புலாவ் ஓகேவா, அதுக்கப்புறமா இந்த பீஃப் இதெல்லாம் சாப்பிடுவாங்க. ஓகே, ஃபைன், புரியுதா உங்களுக்கு? அது ஒரு தடவை படிச்சீங்கன்னா புரியும். இந்தியா ஆன் Jan 21 லான்ச் த 40th இந்தியன் சயின்டிபிக் எக்ஸ்பெடிஷன் டு அண்டார்டிகா. ஓகேவா? ஃப்ரம் 43 மெம்பர்ஸ் ஃப்ரம் கோவா. இந்தியா இஸ் த ஒன்லி ஒன் ஸ்டேஷன் இன் அண்டார்டிகா. இது கரெக்டா? அது இந்தியா அண்டார்டிகால ஒரே ஒரு ஸ்டேஷன் தான் இருக்கா? ராங் சார், ரெண்டு இருக்கு. ஒன்னு பாரதி, இன்னொன்னு கங்கோத்ரி. ஆமா, சோ एक्चुअली வந்து இல்ல மைத்ரி, கங்கோத்ரி. ஆமா, மைத்ரி
மைத்ரி அண்ட் ஆல்சோ பாரதி. கங்கோத்ரி அப்படின்னும் போது கங்கா நார்த்ல இருக்கு ஞாபகம் வச்சுக்கோம். ஓகேவா? சோ அப்படி வச்சு வைப்போம். சோ ஆன்சர் இஸ் வாட் அப்படின்னா திஸ் ஒன். ஒன்லி டூ ஒன்லி இன்கரெக்ட்னு கொடுத்துருக்காங்க. ஒன்லி ஒன் ஸ்டேஷன் இன் அண்டார்டிகான்றதா இன்கரெக்ட். ஓகே ஃபைன். மற்றபடி this NCPOR national center for polar and ocean research comes under the ministry of earth sciences is correct, but one station அப்படின்றது wrong. Okay, fine. Project neon designed by the world renowned company neon அப்படின்றது ஒண்ணுமே இல்ல, samsung கம்பெனியோட artificial humans with artificial intelligence. samsung கம்பெனி neon ஒரு ரோபோ கிரியேட் பண்ண போறாங்க, அது பாக்குறது humans மாதிரி இருக்கும் with artificial intelligence. நாட் ஓன்லி இங்கே வா இங்கே சாப்பாடு எடுத்துட்டு வா தண்ணி எடுத்துட்டு வான்றது மட்டும் இருக்காது, கம்ப்ளீட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கொடுக்க போகிறாங்க. ஸோ தட் ப்ராஜெக்ட் வாஸ் கால்ட் நியான். ஓகே, தென் விச் இஸ் த ஃபர்ஸ்ட் அண்ட் ஒன்லி ஸ்டேட் இன் இந்தியா டு ஹாவ் டூ எக்ஸ்பிரஸ் வே? ஒன்றும் உத்தரப்பிரதேஷ் தான். ஒன்று உங்களுக்கு ஆக்ராலேருந்து எதுவும் இருக்கும் ஆனே மாதிரி லக்னோ டு ஆக்ரா ஒரு ரூட்டர். ஓகேவா? இன்னொரு ரூட் வந்து வித்தின் உத்தரப்பிரதேஷ் ஒன்லி. ஸோ த ஒன்லி ஸ்டேட் இன் இந்தியா வில் ஹாவ் டூ எக்ஸ்பிரஸ் வே. யாருன்னா சொல்லுங்க எக்ஸ்பிரஸ் வேணா என்ன முதல்ல, வாட் இஸ் எக்ஸ்பிரஸ் வே? தக்ஷின் கங்கோத்ரி கரெக்டா? தக்ஷின் கங்கோத்ரி கரெக்ட் தான், கரெக்டா ரிஃபர். தக்ஷின் கங்கோத்ரி இஸ் ரைட் ஆன்சர். எக்ஸ்பிரஸ் வேணா எப்படி இருக்கும் சொல்லுங்க மக்களே, முடிஞ்சிச்சு என்ன ஒரு பத்து நிமிஷத்துல போயிடலாம். வாட் இஸ் அன் எக்ஸ்பிரஸ் வே, ஹவ் இட் லுக் லைக்? நம்ம சாதாரணமா இப்ப நம்ம ஊர்லாம் எக்ஸ்பிரஸ் வே இல்லை, ஆனா பட் எக்ஸ்பிரஸ் சொல்றோம் நாம, ஹைவேஸ் சொல்றோம். ஹைவேக்கும் எக்ஸ்பிரஸ் வேக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் சரி நீங்க அப்புறமா சொல்லுங்க. ஓகேவா? எல்லாம் நான் சொல்ல மாட்டேன். த குஜராத் கவர்மெண்ட் ரீசென்ட்லி ரீநேம்ட் அ ஃப்ரூட் ஆஸ் கமலம். ஓகே, நம்ம கமலம் அப்படின்னு இப்போ யோசிப்போம், நம்ம கமலம் அப்படின்னா என்னவா இருக்கும்? ஓகே, ஒரு ஆரஞ்சா இருக்குமோ, நம்ம ஆரஞ்சுக்கு நம்ம ஊர்ல கமலம்னு சொல்லுவாங்க கமலம். ஆனா பட் இங்க கமலம் அப்படின்றது கமலம்னா லோட்டஸ்ன்னு சொல்லிட்டு சான்ஸ்கிரிட்ல தெரியும். அப்ப எந்த ஃப்ரூட்டை கமலம்னு மாத்திருக்காங்க? டிராகன் ஃப்ரூட். டிராகன் ஃப்ரூட் பாத்திருக்கீங்களா? ஹவ் யூ வாட்ச் திஸ் டிராகன் ஃப்ரூட்? நிறைய டிராகன் ஃப்ரூட் ஜூஸ் கூட நீங்க பாத்துருப்பீங்க ஆக்சுவலா. ஓகேவா? உங்களுக்கு இப்படி இருக்கும். ஆனா பட் இந்த இடத்துல அப்படியே ஸ்ட்ரைப்ஸ் மாதிரிலாம் இருக்கும் ஆக்சுவலி. ஓகேவா? இதுக்கு பேர் தான் டிராகன் ஃப்ரூட்னு சொல்லுவாங்க. ஓகே, நிறைய நீங்கள் ஜூஸ் ஷாப்பில் பார்த்துக்கலாம் டிராகன் ஃப்ரூட். அந்த டிராகன் ஃப்ரூட்டுக்கு தான், டிராகன் ஃப்ரூட்டோட கல்டிவேஷன் வந்து குஜராத்தில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு. ஸோ அதனால அந்த ஃப்ரூட்டுக்கு கமலம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்து பார்க்கும்போது வச்சிருக்காங்க. ஓகே, இது ஒரு சின்ன கரண்ட் அஃபேர்ஸ். அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் த யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ் ரீசென்ட்லி லான்ச்ட் அன் ஆப் டு ட்ராக் டேட்டா அபவுட் த ட்ரைபல் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ். த நேம் ஆஃப் தி ஆப் is the Union Ministry of Tribal Affairs. It's not the Union Ministry of Labor or Ministry of Health and Family Welfare. So tribal migrant workers பார்க்கறதுக்காக ஸ்ராம் சக்தி அப்படின்னு ஒரு ஆப். இதெல்லாம் ஸ்ட்ரீட் ஃபேக்ட், கரண்ட் அஃபேர்ஸ். அதனால நீங்க படிச்சுதான் ஆகணும். ஸோ எந்த மினிஸ்ட்ரின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க, என்ன ஆப் நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் வாஸ் ஸ்ராம் சக்தி. ஓகே ஃபைன். Which of the following statements are correct? Remission of duties and taxes on exported products. RoDTEP is a scheme for the exporters to make Indian product cost competitive and create a level playing field for them in the global market. இது வந்து கரெக்ட். The scheme is not in compliance with the WTO norms. நல்லா புரிஞ்சுக்கோங்க, எக்ஸ்போர்ட்னு எங்க வந்தாலும் ஓகே, கண்டிப்பா WTO உடைய அஃபேர்ஸ் இல்லாம ஆர் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாம எதுவுமே நடக்கும். பிகாஸ் எங்க இடத்துல நீங்க குளோபல் ட்ரேட், நம்ம இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ்லயே படிப்போம், இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ்லேயே நம்ம WTO பற்றி படிக்கும் பொழுது வேர்ல்டில் இன்னைக்கு நடக்கக்கூடிய மிக முக்கியமான எக்கனாமிக் கிரைசிஸில் WTOவுடைய ஃபங்க்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ எப்போ எக்ஸ்போர்ட் நடந்தாலும் ஓகே, பிகாஸ் வி ஆர் லிவிங் இன் த வேர்ல்ட் ஆஃப் மல்டிலேட்ரலிசம். மல்டிலேட்ரலிசம் பற்றி இன்னைக்கு நம்ம இன்னைக்கு வந்து ஒரு நாடு இந்தியா அண்ட் யூஎஸ், இந்தியா யூஎஸ் கிட்ட மட்டும் ஃப்ரெண்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது, நிறைய நாடுகள் கூட ஃப்ரெண்டாக இருக்கு. அப்போ நிறைய நாடுகள் கூட ஃப்ரெண்டாக இருக்கும்பொழுது மல்டிலேட்டரலிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மல்டிலேட்டரலிசம் வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக ட்ரேட் வந்தது. ஸோ எக்ஸ்போர்ட்னும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக WTOவோட இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் எதுவுமே நடக்காது. அப்போ நாட் இன் காம்ப்ளைன்ஸ் வித் WTO நார்ம்ஸ்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகேவா? ஸோ ஃபைன், அதுதான் ரோட்டப் அப்படின்ற சொல்லக்கூடிய ஒரு இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ ஸ்கீம் ஃபார் சப்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட்டர்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு ராங்.
அண்ட் நித்தி ஆயோக் ஹஸ் கன்ஸ்ட்ரக்டட் அ காம்போசிட் டிஜிட்டல் பேமெண்ட் இண்டெக்ஸ். பேர்லயே பாருங்க நித்தி ஆயோக் இருக்கு. நித்தி ஆயோகுக்கும் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்க்கு என்ன சம்பந்தம்? எஸ் நித்தி ஆயோக் அப்படின்னாலே அது ஏதோ டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் அர்த்தமா. இப்போ பேமெண்ட் அப்படின்னாலே யார் கண்ட்ரோல் இருக்கும்? யார் கண்ட்ரோல் இருக்கும்? ஆர்பிஐ கண்ட்ரோல் தான் இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வராது. நித்தி ஆயோக் ஹஸ் நாட் கன்ஸ்ட்ரக்டட் எனி டிஜிட்டல் பேமெண்ட் இண்டெக்ஸ் பிகாஸ் ஆர்பிஐ மார்ச் 2011 இது நிறைய பேர் இப்போ 2011 இப்போ எக்கனாமிக்ஸ் படிக்கும் பொழுது பேர்ஸ் இயர்னு சொல்லிட்டு 2011 வச்சிருப்பீங்க. 2011க்கும் பாருங்க 2011 இஸ் டேக்கன் அஸ் த பேஸ் பீரியட் டு கேப்சர் த எக்ஸ்டென்ட் ஆஃப் டிஜிட்டலைசேஷன் ஆஃப் பேமெண்ட். 2011 சீரியஸாகவே டிஜிட்டலைசேஷன் பத்தி நம்ம பேசணுமா? நம்ம எப்போ டிஜிட்டலைசேஷன் பத்தி சீரியஸா பேசிட்டு இருக்கோம்? 2016 நவம்பர் 8 மேலதான் நம்ம டிஜிட்டலைசேஷனை பத்தி அதிகமாக பேசுறோம். அண்ட் இந்தியா 2018 மேலதான் டிஜிட்டலைசேஷன்ல ஒரு பெரிய லெவல்ல வராங்க. ஒரு காலத்துல வேர்ல்ட்லயே டிஜிட்டலைசேஷன் அதிகமா இருந்த நாடு சைனா. இப்ப நம்ம சைனாவே ஓவர்டேக் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு இந்தியாவில் நடக்கக்கூடிய டிஜிட்டலைசேஷன் சைனாவை விட ஓவர்டேக் பண்ற மாதிரி இருக்கு. புரியுதா உங்களுக்கு? அதனால தேவையில்லாம இந்த இயர் வச்சுலாம் சொதப்பும் பொழுது குழப்பும் பொழுது மாட்டிக்காதீங்க. இட்ஸ் நாட் 2011. எக்கனாமிக்ஸ்ல 2011 பெஸ்ட் இயர்னு படிப்பீங்க ஆக்சுவலா. பட் இந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட்டுக்கு டிஜிட்டல் பேமெண்ட்ஸுக்கு 2011 கிடையாது பேஸ் இயர், 2018 தான் பேஸ் இயர். இதுதான் க்வெஸ்சன். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட்? தீபோர் பீல் இஸ் தி பெர்மனன்ட் ஃப்ரெஷ் வாட்டர் லேக் லோக்கேட்டட் இன் மேகாலயா கொண்டு வச்சிருக்கான். மேகாலயால இருக்கு, நீங்க சொல்லுங்க எங்க இருக்கு தீபோர் பீல்? மேகாலயா அசாம் இருக்கு. கரெக்ட் கரெக்ட். தீபோர் பீல் இஸ் த ப்ரொடெக்டட் ராம்சார் சைட். இது கரெக்ட். தீபோர் பீல் அப்படின்றது இட்ஸ் நாட் இன் மேகாலயா. ஓகே, ராங் ஸ்டேட்மெண்ட். சோ 2 only. Which of the following statements are correct? Transfacts. Transfacts னா என்ன? Transfacts னா என்ன சொல்லுங்க? கரண்ட் அஃபேர்ஸ்ல நம்ம எங்க மாட்டோம்னா பேசிக்கா அது என்னன்னே தெரியாம நம்ம மட்டும் மன போட மாட்டோம். டிரான்ஸ் ஃபேக்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்க. ஒரு மூணு டிரான்ஸ் ஃபேக்ட்ஸ் யாரா சொல்லுங்க? சதீஷ் நீ சொல்லு பாக்கணும். சதீஷ் அது தெரிஞ்ச ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சிடும். வேறனா சொல்லுங்க, பரவாயில்ல. வேற யாரா சொல்லுங்க? மைத்லி, ருக்ஷானா, டிரான்ஸ் ஃபேக்ட்ஸ் என்னப்பா? சரி, நீங்க சாப்பிடக்கூடிய பேக்கரி ஐட்டம், நீங்க சாப்பிடக்கூடிய பேக்டு கேக்ஸ், நீங்க சாப்பிடக்கூடிய ஃப்ரைட் ரைஸ், ஓகேவா, நீங்க சாப்பிடக்கூடிய சிக்கன்ல ப்ரிசர்வ் பண்ண சிக்கன் தந்தூரிஸ், ஓகேவா, இன்னும் நிறைய விஷயங்கள சொல்லுவாங்க. இதெல்லாம் டிரான்ஸ்ஃபேக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் சார் இந்த சிக்கன் டிரான்ஸ்ஃபேக்ட்ஸ் எல்லாம் அப்படி கிடையாது. அந்த சிக்கனை மேக் பண்றதுக்காக ஆர்டிபிஷியலா யூஸ் பண்ணக்கூடிய க்ரீமை இவன் நீங்க இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி இப்போ டே காஃபி டே காஃபி ஆமா ஆமா கொழுப்பு அமிலங்கள் தான் கரெக்ட். அந்த கொழுப்பு அமிலங்கள் தான் டிரான்ஸ்ஃபேக்ட்ஸ். அது பேரே இருக்கு பாருங்க, டிரான்ஸ்ஃபேக்ட்ஸ். அந்த கொழுப்பு அமிலங்கள் எங்கெங்க ஆட் பண்றாங்க? எல்லா இடத்துலயுமே ஆட் பண்றாங்க, முக்கியமா பேக்கரியில, கேக்ஸ்ல, ஓகேவா, ஈவன் சிக்கன்ல, ஓகே, இப்ப ஷவர்மா எல்லாம் சாப்பிடுறீங்கல்ல, ஆமா, பிஸ்கெட்ஸ்ல, இது எல்லாத்துலயுமே வந்து பார்க்கும்போது இருக்கு. ஸோ டிரான்ஸ்ஃபேக்ட்ஸ் எப்படி ஹைட்ரஜன் கூட வெஜிடபிள் ஆயில மிக்ஸ் பண்ணா கிடைக்குதான்னு கேக்குறான். சாலிட் ஆயிடுதா அப்படின்னு கேக்குறான். ஆமா ஆகுது. டிரான்ஸ்ஃபேக்ட்ஸ் ஆர் எக்ஸ்பென்சிவ் டு ப்ரொடியூஸ். ரொம்ப எக்ஸ்பென்சிவ் கிடையவே கிடையாது, அதான் இங்க பாயிண்ட். டிரான்ஸ்ஃபேக்ட்ஸ் பரிய பாருங்க, ஆட் ஹைட்ரஜன் பிளஸ் லிக்விட் வெஜிடபிள் ஆயில், இட் இஸ் நாட் தட் மச் ஆஃப் எக்ஸ்பென்சிவ். ஆனா இப்படி தட் மச் ஆஃப் எக்ஸ்பென்சிவ்னா மார்க்கெட்ல இது ரொம்ப சீப்புக்கு கிடைக்கவே கிடைக்காது. டிரான்ஸ்ஃபேக்ட்ஸ் ஆர் ஆல் சோ சீப். இதுல என்ன ஒரு கொடுமைனா, இன்னைக்கு உலக வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்றாங்க ஆல்மோஸ்ட் 4.5 lakhs பீப்புள் இயர்லி, ஓகேவா, என்ன பண்றாங்க அப்படின்னா டிரான்ஸ்ஃபேக்ட்ஸ் அதிகமான கொழுப்பால இறந்து போறாங்கன்ற ஹார்ட் அட்டாக் வருதுன்னு சொல்றாங்க. கொழுப்பால ஹார்ட் அட்டாக் வருதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ த WTO has made a limit 2023 இந்த டிரான்ஸ்ஃபேக்ட்ஸ் அப்படின்றத எலிமினேட் பண்ணணும்னு WTO எய்ம் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா பட் அது எந்த அளவுக்கு முடியுன்றது தெரியல. ஏன்னா டிரான்ஸ்ஃபேக்ட்ஸ் கம்பெனிஸ்லாம் கார்பரேட் செக்ஷன். அவங்க கார்பரேட்ஸ் இது இல்லைன்னா இன்னைக்கு எதுவுமே கிடையாது. KFCல சிக்கன் டேஸ்டா இருக்காது, ஷவர்மா டேஸ்டா இருக்காது, கேக் வந்து டேஸ்டா இருக்காது, கோல்டு காஃபில வந்து பார்க்கும்பொழுது கோல்டு காஃபிக்கு மேல இருக்கக்கூடிய அந்த க்ரீம் இல்லைன்னா கோல்டு காஃபியே குடிக்க பிடிக்காது. இவ்வளவு விஷயங்கள் இருக்கு, புரியுதுங்களா? ஃபைன். ஸோ இதான் விஷயம், டிரான்ஸ்ஃபேக்ட்ஸ்னா இதான் விஷயம் ஆக்சுவலா. அதை படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதிகமா இந்த கொரோனரி ஹார்ட் டிசீஸ், அதிகமா இந்த ஹார்ட் டிசீஸ் வர்றதுக்கு காரணமா இருக்கு.
Which of the largest country producer of lithium? The lithium அப்படின்றது கேட்டது காரணம் என்னன்னா ஆஸ்திரேலியா. ரீசெண்டா இந்தியா மேட் அ அக்ரிமெண்ட் வித் ஆஸ்திரேலியா டு இம்போர்ட் லித்தியம். லித்தியம்ஸ் வேர் யூஸ்ட் இன் பேட்டரிஸ், அது உங்களுக்கு பாப்புலரா தெரியும். பட் இந்தியாவில் லித்தியம் அதிகமாக கேட்டதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, கொரோனா டைம் பீரியட்ல நிறைய பேர் சைக்கலாஜிக்கலா அஃபெக்ட் ஆயிருக்காங்க. When people are suffering from psychological disorder, bipolar disorder, இந்த மாதிரி மனநிலை சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு கொஞ்சோண்டு லித்தியம் உடம்புல ஏற்றுவாங்க. ஸோ மெடிசன்லையும் லித்தியம் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ லித்தியத்துடைய ப்ரொடியூசர் டாப், ஒரு காலத்தில் சைனா அண்ட் சிலி வரும், பட் இப்போ லித்தியத்துடைய லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் யாருன்னா ஆஸ்திரேலியா. வி ஹேட் அ டீல் வித் ஆஸ்திரேலியா. ஸோ அதுக்காக அந்த கொஸ்டின் எடுத்தோம். அண்ட் லாஸ்ட் கொஸ்டின் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இட் வாஸ் லாங்கிடியூட்னல் ஏஜிங் ஸ்டடி. இதுவும் ரீசெண்டாக வந்த ஒரு விஷயம் தான். லாங்கிடியூட்னல் அப்படின்னும் பொழுது இது ஜியோகிராஃபி ரிலேட்டட் குவஷன் நினைக்காதீங்க. ஓகே, லாங்கிடியூட்னு வந்துருச்சு, மினரல்னு வருது, அப்போ மேபி ரெண்டுமே கரெக்டுன்னு நினைக்காதீங்க, அது ரெண்டுமே தப்பு. லாங்கிடியூட்னல் ஏஜிங் ஸ்டடி ஆஃப் இந்தியா இஸ் அ ஃபுல் ஸ்கேல் ஸ்டடி ஆஃப் மினரல் ரிசோர்ஸ் ஆஃப் இந்தியா, ராங். லாங்கிடியூட்னல் ஏஜிங் அப்படின்னாலே ஏஜிங் அப்படின்னும் பொழுது ஹெல்த் சம்மந்த பற்றி, ஓகே, நம்மளுடைய ஹெல்த்தை பற்றி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் திருப்பி என்ன சொல்கிறாங்கன்னா, உலகத்திலேயே அதிகமான எங்கஸ்ட் பாப்புலேஷன் இந்தியா கிட்ட தான் இருக்கு. இந்தியாவில் எங்கஸ்ட் பாப்புலேஷன் ஆல்மோஸ்ட், இந்தியா பாப்புலேஷன் 132 crores பீப்புள், ஆல்மோஸ்ட் 54% ஆஃப் த பீப்புள் யாருன்னா எங்கஸ்ட் பாப்புலேஷன் இந்தியாவில் தான் இருக்காங்க. பட் அட் த சேம் டைம் யூ ஷுட் நோ, இந்தியாவில் இந்த மாதிரி எங்கஸ்ட் பாப்புலேஷன் இருக்காங்கல்ல, இவங்க வயசு ஆக 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 இந்தியாவில் பாலியேட்டிவ் ஹெல்த் கேர்னு சொல்லுவாங்க, வயசானவங்களுக்கு கரெக்டான ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்கப்படுறதில்ல. இந்தியாவில் தான் அதிகமான முதியோர் இல்லங்களும் இருக்கு. அப்போ இந்த மாதிரியான முதியோர்கள் அவங்கள பத்தி படிக்கிறதுக்காக, ஓகேவா, என்ன பண்றாங்க, இந்த கவர்மெண்ட் ஹஸ் கம் வித் அ ஃபுல் ஸ்கேல் சர்வே. அதுதான் என்ன அப்படின்னா, திஸ் லசி அப்படி ஞாபகம் வச்சுக்கோம், லெசியை ஞாபகம் வச்சுக்கோம். ஸோ த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி அஃபேர்ஸ் உடைய ஓகே பங்கு தான் அதில் இருக்கு. இட்ஸ் நாட் அபவுட் ஸ்டடி ஆஃப் மினரல் ரிசோர்ஸஸ், இட்ஸ் அபவுட் ஹெல்த், எக்கனாமிக் அண்ட் சோஷியல் டிட்டர்மினன்ஸ் அண்ட் கான்சிக்வன்ஸ் ஆஃப் த பாப்புலேஷன் ஏஜிங் இன் இந்தியா. ஏற்கனவே கேட்டிருக்காங்க மெயின்ஸ் டாபிக், இந்தியாவில் பாலியேட்டிவ் ஹெல்த் கேரை பத்தி என்ன நினைக்கிறீங்க. இது ஏற்கனவே இந்தியன் சொசைட்டியில ஜிஎஸ் ஒன்ல கேட்ட கேள்வி, அதை திருப்பியும் ஜனவரி மந்த்ல வேற மாதிரி இருக்கு. ஸோ இந்தியாவுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி அஃபேர்ஸ் ஓகே என்ன பண்ணிருக்காங்க, தே ஆர் டூயிங் ஆல் தீஸ் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ வித் திஸ் வி கம்ப்ளீட் நோ அவர் 100 க்வெஸ்சன்ஸ் டிஸ்கஷன். உங்களுடைய எக்ஸ்பிளனேஷன்ஸ் வந்து பார்க்கும்போது இன்னைக்கு ஈவினிங்குள்ளார ஓகே வி வில் பி பப்ளிஷிங் இட். ஸோ தேங்க்ஸ் ஃபார் being okay being this time you know, போய் சாப்பிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் டெஸ்ட் இதான் நம்ம டெஸ்ட் இப்படி தான் போகும். ஸோ நெக்ஸ்ட் டெஸ்ட்ல இருந்து ஓகே இன்னமும் நீங்க எந்த இடத்துல தப்பு பண்ணிருக்கீங்க நீங்க தெரியுதா உங்களுக்கு, whether you people able to understand where you are making mistake, எந்த இடத்துல தப்பு பண்ணிருக்கீங்கன்னு பாருங்க, டைம் மேனேஜ்மெண்ட் பாருங்க, ஓகேவா, எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் பாருங்க, எந்த இடத்துல நாட் ஸ்டேட்மெண்ட் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் பாருங்க. முதல்ல ஒரு ஆன்சர்ல எது கரெக்ட்னு பாக்குறது பதில் எது தப்புன்றத பாருங்க. தட் இஸ் தி பெஸ்ட் வே. ஓகே சார், சோ வி வில் see in the next class practice. Thank you, sir.